ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு இசி கான்செப்ட் ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனிட் டென் ஆப்டிடியூட் அண்ட் மெண்டல் எபிலிட்டி ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சிலபஸ்ல டாபிக் வைஸாக செக்ரிகேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் டாபிக் அதாவது நமக்கு வந்து டென் யூனிட் டென்ல ஃபிஃப்த் டாபிக் நீங்கள் சிலபஸில் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் அஞ்சாவது நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுன் இன்ட்ரெஸ்ட் டாபிக் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து பிரீவியர் என்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டுருக்காங்க அப்படின்றத நாம இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேவா சோ ரொம்ப முக்கியமானது இந்த டாபிக் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் கொஸ்டின் இருக்குது ஓகேவா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நீங்க ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த கிளாஸுமே தேவை இல்ல ஓகேவா கேட்டு கொஸ்டின் எல்லாம் இதே தான் திரும்ப கேட்பாங்க ஏதாவது நம்பரை மாத்துவாங்கன்னு தவிர இதே மாடல் தான் நமக்கு வந்து திரும்ப 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 வந்துட்டு இருக்கும் பட வேணாம் உங்களுக்கு வந்து கிளாஸ்க்கு போக முடியல கிளாஸ்க்கு நம்ம பண்ண முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வீக்கா இருக்கேன் இந்த கிளாஸஸ் மட்டும் பாருங்க உங்களுக்கு போதுமானது இன்னும் உங்களுக்கு வேணும் இல்லை சார் இது போதாதுன்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னா இதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னால ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி கடைசி பகுதி அது வர உள்ள வீடியோஸும் நம்ம இதே மாதிரி பார்ட் ஆஃப் இது பண்ணி நம்மளோட சேனலுக்கு அதோட அதோடைய டெஸ்கிரிப்ஷனோ அதோட லிங்கோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம் லைன் பின் பண்ணி வைக்கிறோம் ஸோ நீங்க வந்து அதையுமே சேர்ந்து பாருங்க ஓகேவா ஸோ அதையுமே நீங்க ஒன்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடும் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா ஸோ ஜஸ்ட் வந்து கிளாஸ் இந்த வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுங்க தெரியுது அப்படின்னா கொஞ்சம் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க நான் பண்ணுற ஆன்சரும் நீங்கள் பண்ணுற கரெக்டாக வருதுன்னு பாருங்க இல்லைனா ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும் அப்புறம் நீங்கள் வந்து

நான்காம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேல்யூவா மாறுதுன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா மாறுது அடுத்து ஐந்தாம் ஆண்டு தெரியாது ஆறாம் ஆண்டுல அந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதா வந்து மாறுது ஓகேவா சோ இந்த மாதிரி வந்து போகுது இது வந்து ஒவ்வொரு இயர்லேயே உள்ளது நமக்கு இந்த இயர்லாம் சொல்லல ஜஸ்ட் வந்து இந்த ஃபோர்த் இயரோ அண்ட் வந்து நமக்கு வந்து இந்த சிக்ஸ்த் இயரோ மட்டும் நமக்கு சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இப்ப நமக்கு என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஷ்டின் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்த் இயரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த சிக்ஸ்த் இயரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இந்த பீஇஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க தானே சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிடலாம் இப்ப எனக்கு வந்து என்ன தேவை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் தானே இப்ப வந்து அதாவது பிரின்சிப்பில் வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் நான் அந்த மெத்தட் பாருங்க இது வந்து உங்களுக்கு எந்த ஃபார்முலாவும் எதுவுமே வந்து தேவைப்படாது ஜஸ்ட் கூட்டல் கழித்தலே போயிட்டுலாம் சோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பி ல இருந்து ஏதோ ஒரு வேல்யூ தான் பிளஸ் ஐட்டே போயிட்டு இருக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்கிறேன் ஓகேவா அப்ப எனக்கு இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சனா இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சா டூ இயர்ஸ் குள்ள என்ன கிடைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் அப்படின்ற கிடைக்கும் கரெக்டா இந்த இதுக்குள்ள டிஃபரெண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிடும் அப்ப எனக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் வந்து என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதுல இருந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா வந்து நான் வந்து என்ன பண்றேன் மைனஸ் பண்றேன் ஓகேவா சோ இத வந்து நான் வந்து மைனஸ் பண்றப்ப எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஜீரோக்கு ஜீரோ ஜீரோவா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க எட்டுல இருந்து ரெண்டு போச்சுன்னா ஆறு எண்பத்தி எட்டுல எழுபத்தி ஒன்பது பதினெட்டுல ஒன்பது போச்சுன்னா ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது வருது டூ இயர்ஸுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ ஒன் இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் ஒன் இயருக்கு வந்து எனக்கு வந்து நானூற்றி எண்பதா இருக்கும் அதாவது இங்க இருந்து பிளஸ் நானூத்தி ஐம்பது போட்டி நானூத்தி எண்பது போட்டிங்கன்னா இந்த வேல்யூ கிடைச்சிரும் கரெக்டா

ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாலு வருஷத்துக்கு இதுலருந்து எனக்கு வந்து ஃபோர் டைம்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டா போதும் அப்போ ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நாலு இன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அளவு நானூற்றி எண்பது அப்படி தானே ஸோ நாலு இன்று நானூற்றி எண்பது அப்படின்றப்ப நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மைனஸ் நாலு இன்று நானூறு ஆயிரத்தி அறுநூறு

அதாவது இங்க வந்து நாலு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இங்க வந்து இருக்குது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஆறு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேவா நமக்கு வந்து கான்செப்ட் சோ ரொம்பவே ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம் என்ன பண்ண போறோம் சோ ரெண்டு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அதுல இருந்து ஒன் இயர்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல இருந்து நீங்க இங்க இருந்து நாலு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரஸ்ட் மைனஸ் பண்ணி அசோல கண்டுபிடிச்சிடலாம் இல்லா இங்க இருந்து ஆறு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணி நம்ம வந்து அசல கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சோ வந்து கான்செப்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய் மூவாயிரத்தி இருநூறுக்கு இரண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க ரூபாய் மூவாயிரத்தி இருநூறுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து ஆண்டு வட்டியில் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை கணங்க சோ ரொம்ப ஈஸியானது என்ன வந்து நல்லா பண்ணுங்க கூட்டு வட்டி எப்படி பண்ணோம்னா இந்த மூவாயிரத்தி இருநூறு இருக்கா

இந்த இது கூட நமக்கு தேவை இல்லைன்னு வச்சுக்கலாம் ஓகேவா இல்ல நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மெத்தட முடிச்சுறேன் அது கூட கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் ஓகேவா சோ மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது இருக்குது அடுத்தது செகண்ட் இயருக்கு அகைன் கூட்டுவெட்டி வட்டி கூட்டு வட்டினா ஒரு வட்டி இது கூட சேர்ந்து இப்போ இதுதான் நமக்கு பிரின்சிபல் இதுல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பிரச்சனை ஃபர்ஸ்ட் இதுல இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பிரச்சனை பாத்து அடுத்து இங்க இருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பிரச்சனை என்னன்னு சொல்லி பாக்குறோம் சோ இந்த மூவாயிரத்தி இருநூத்தி எண்பது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நமக்கு வந்து

மூவாயிரத்தையும் இப்ப நமக்கு வந்து மட்டும் வேணும் ஓகேவா காமன் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் ஏ மைனஸ் கூடுதல் மைனஸ் அசல் கூடுதல் கழித்தல் அசல் மூணு ஆறு ரெண்டு மைனஸ் என்னது மூணு ரெண்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் பண்ணிங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இது ஒன்று வருது அப்படி இல்லை என்ன பண்ணலாம் ரெண்டு மட்டும் கூட்டிக்கலாம் எண்பது

ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் மூன்று சதவீதம் மூன்று ஆண்டுகளுக்கு எட்டாயிரம் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஓகேவா ஓகே சோ இங்க வந்து என்ன கொடுக்குறாங்க பாருங்க இப்போ வந்து மூன்று ஆண்டுகளுக்கு கேட்கறாங்க மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி கூட்டு வட்டிக்கும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா படி ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன் ஓகேவா ஆஹ் சோ அந்த ஃபார்முலா படி சொல்றேன் அப்புறம் ஃபார்முலா தெரியல மறந்து போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் இப்போ திடீர்னு ஃபோர் இயர்ஸ் கேட்டாங்க நம்ம வந்து ஒவ்வொரு இயர்ஸ்க்கும் நம்ம வந்து ஃபார்முலா படிச்சிட்டு இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்டா வந்து என்ன பண்ண போறேன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் சொல்ல போறேன் ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா இப்படி மூன்று ஆண்டுகளுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா த்ரீ இயர்ஸ்க்கு அப்படின்னு மூன்று ஆண்டுகளுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு டீனா என்னது டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்ரி P R square, R மட்டும் square, okay வா, P R மட்டும் square, அதை இன்னும் தெலிவால் confuse ஐயிருடாய் நீங்கள், போட்டுக்கலாம், okay वा? P R மட்டும் square, uh, divided by 100 square, okay வா, plus P into R by 100, P into R by 100 the whole cube, okay வா, R by 100 the whole கியூப் ஓகேவா ஸோ இதான் நமக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம இதில் டேரெக்டாக எல்லாத்தையும் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ சப்ஜெக்ட் பண்ணலாமா என்ன கொடுத்துருக்காங்க மூன்று அஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டி ஆறு வந்து கொடுத்துட்டாங்க இங்கே இருக்குது என் வந்து கொடுத்துட்டாங்க இயர் இதான் நம்ம வந்து இயர் இங்கே எடுத்துட்டோம் மூன்று ஆண்டுகளுக்கு தான் இந்த ஃபார்முலா ரெண்டு ஆண்டுகளுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது ஸோ டூ இயர்ஸ் கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா ஸோ கொஸ்டின் வரும்போதே பார்த்துருவோம் ஓகேவா அவ்வளோ வரலன்னா நான் கரெக்டாக சொல்கிறேன் ஸோ கொஸ்டின் வரும்போதே பார்த்துருவோம் தான் ஈஸி இப்போ பி வந்து கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து

ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கன்னா இது வந்து ரெண்டு ஓகேவா இப்போ ரெண்டையும் இதையும் கேன்சல் பண்ணா நாலு மீதி அப்ப முன்னாள் பன்னெண்டு அறுபது இருக்கு அறுபது கூட்டல் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் இங்க ஒரு மூணு ஜீரோவையும் இங்க ஒரு மூணு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஓகே இந்த எட்டை வந்து இந்த தௌசண்ட்க்கு வந்து பண்ணலாம் எட்டை வந்து தௌசண்ட் பண்ணால் நூற்றி இருபத்தஞ்சு வரும் ஓகேவா இப்போ இங்கே மேலையும் நூற்றி இருபத்தஞ்சு கீழேயும் வந்து நூற்றி இருபத்தஞ்சி வருது அப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபது கேன்சல் ஆகினா ஒன்று வரும் அப்போ அறுபது ப்ளஸ் ஒன்று இந்த ஒன்றை மாதிரக்கூடாது ஏன் இது வந்து பிளஸ்ல இருக்கு இது வந்து பிளஸ்ல இருக்குது இந்த சைனை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பிளஸ்ல இருக்கக்கூடிய சைனு ஓகேவா ஸோ அப்போ இட்ஸ் நமக்கு என்ன வரும் அறுபத்தி ஒன்று அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு வரும் ஓகேவா ஈக்குவல் டு அறுபத்தி ஒன்று அப்படின்ற ஆன்சர் வரும் ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ நாங்கள் கேன்சல் பண்ணது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ஜீரோ நாலு நான் இங்கே கேன்சல் பண்ணோமா அப்போ இதை பாதியாக போட்டுட்டு அஞ்சு போட்டோம் இங்கே கேன்சல் பண்ணோமா அப்போ இந்த அஞ்சு கேன்சல் ஆயிருமா ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க சிக்ஸ்டி ஒன் ஆயிரும் ஓகேவா அப்போது நமக்கு என்ன தேவை இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா வந்து நமக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகேவா இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா ஓகே இந்த ஃபார்முலா வந்து நமக்கு என்ன வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஃபார்முலா ஸோ இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் இந்த கொஷனுக்கு நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எனக்கு வந்து ஃபார்முலாவே தெரியாது சார் நீங்க ஏதோ மெத்தட் சொன்னீங்களே சிம் பிரச்சனை தெரிஞ்சாலே நீங்க வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு வந்து சால்வ் பண்றேன் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நான் வந்து அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த மெத்தடையே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த மெத்தடையே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு அப்படி தானே அப்போ எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாது இதில் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் அப்படின்ற ஃபஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமௌண்ட் டிஃப்ரென்ஸ் எட்டாயிரம் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது அதை வந்து மூணு வருஷத்துக்கு அஞ்சு சதவீதம் வட்டி அப்படி தானே அப்போது

ஆயிரத்தி இரநூறு ஓகேவா ஸோ அப்போ வந்து எட்டாயிரத்துல நமக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு அப்போ தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறு இருக்கட்டும் ஓகேவா நமக்கு தேவை இங்கே முக்கியமானது இந்த தேவை ஓகேவா ஸோ இருக்கட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமோன் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் என்ன பார்க்கணும் ஒவ்வொரு காமௌண்டா ஆகிட்டே இருக்கும் மூணு வருஷத்துக்கு பார்க்கணும் எட்டாயிரத்துல பர்ஸ்ட் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் பார்க்கணும் என்ன வரும் எட்டாயிரத்துல அஞ்சு பர்சன்டேஜ் மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா எட்டில பத்து பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு வந்து எண்ணூறு நானூறு மட்டும் கூடும் அப்போ எட்டாயிரத்தி நானூறா மாறும் கரெக்டா எட்டாயிரத்தி நானூறுல அஞ்சு பர்சன்டேஜ் பாருங்க எடுத்தது எட்டாயிரத்தி நானூறுல அஞ்சு பர்சன்டேஜ் பாருங்க என்ன எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி நாற்பதுல பாதி நானூத்தி இருபது ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது வரும் அகைன் அடுத்தது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் எப்படி பாக்கணும் இது பத்து பர்சன்டேஜ்னா எட்டு எட்டு ரெண்டு அதுல பாதி நாலு நாலு ஒண்ணு அப்படிதானே சோ கூட்டினீங்க அப்படின்ற பட்சத்துல

இடையே உள்ள வித்தியாசம் ஸோ ஆக்சுவலாக இதுவும் வித்தியாசம் வந்து கரெக்டு தான் இல்லைன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஆயிரத்தி இரநூறா ஸோ நமக்கு தனி வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இது இது எவ்வளோ வருது இங்கே இங்கே நானூறு ப்ளஸ் நானூறு சாரி நானூறு ப்ளஸ் நானூற்றி இருபது ப்ளஸ் நானூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்னு ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேவா இது என்ன ஆயிரத்தி இரநூறு அப்போ ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று மைனஸ் ஆயிரத்தி இருநூறு இஸ்இக்வல் டு அறுபத்தி ஒன்று எப்படி பண்ணுவாங்க கரெக்ட் தான் ஸோ இங்கேயும் சிக்ஸ்டி ஒன் ஆன்சர் இங்கேயும் சிக்ஸ்டி ஒன் ஆன்சர் ஓகேவா இந்த ஃபார்முலா மனப்படம் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நான் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டில் எது உங்களுக்கு ஈஸியோ அதை நான் வச்சுக்கோங்க ஈஸியாக நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ டூ இயர்ஸ் கேட்டாலும் இதே தான் இதே தான் டூ இயர்ஸ் கேட்டாலும் இதில் ஒன்றை மட்டும் கட் பண்ணிக்கணும் இல்லை டூ இன்ட்டு போட்டுக்கணும் ஓகேவா டூ இயர்ஸ்க்குள்ள ஃபார்மா என்ன அப்படின்றத பார்க்கலாம் தான் ஸோ அங்கேயே இதே மாதிரி தான் வரும் பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அங்கேயே நமக்கு வந்து ஃபார்முல டூ இயர்ஸ்க்குள்ள ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்ஆஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வரும் ஸோ அது மட்டும் நமக்கு டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டூ இயர்ஸ்க்கு இதில் எழுதிக்கி டிஃப்ரெண்ட் ஸிக்கொல்ட்டு பிஆர்க்கு மட்டும் ஸ்கொயர் டோரோ பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஓகேவா இல்லைன்னா பிஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இந்த ஒரு ஃபார்மலில் மட்டும் நீங்கள் ஞாபக ஸ்டாலே ஈஸியாக முடிச்சிடுறோம் நான் நம்ம பின்னாடி சம்மரம் அதில் பார்க்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து க்ளீரர் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டிற்கு ஐந்து வீதம் ஆண்டிற்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டிற்கு ஐநூறை தனிவெட்டியாக தரும் அசல் வந்து எவ்வளோவும் கேட்டுருக்காங்க ஆண்டிற்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டிற்கு ஐயாயிரம் ஐநூறை தனி வெட்டியாக தரும் அசல் எவ்வளவு கேட்டுறாங்க ஓகேவா சோ ஒரு ஆண்டு தான் கேட்டுருக்காங்க ரொம்ப ஈஸி அப்ப என்ன கேக்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு சதவீதம் தான் எனக்கு வந்து ஐநூறு அப்போ மொத்தமே எனக்கு அஞ்சு சதவீதம் வட்டி கிடைக்குது அப்படிதானே ஐநூறுனா இந்த ஒரிஜினல் வேல்யூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஓகேவா இந்த ஹண்ட்ரட் அப்படின்றது பி அதாவது ஒரிஜினல் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு நீங்களே பாருங்க சோ இதை வந்து இருபதால மல்டிபிளை பண்ணா நூறு வரும் அஞ்சு இருபதால மல்டிபிளை பண்ணா நூறு வரும் அப்ப இதையும் இருபதால மல்டிபிளை பண்ணா என்ன வரும் நமக்கு இங்க ஒரு ஜீரோ ஆயிரம் அப்ப வந்து ரெண்டு பத்து இன்னொரு ஜீரோ இன்னும் ரெண்டு ஜீரோ எங்க இருக்குது பத்தாயிரம் சி இஸ் சார் ரைட் ஆன்சர் ஓகேவா சோ என்ன சார் இப்படிலாம் பண்ணாதீங்க எனக்கு வந்து ஃபார்முலால எப்படின்னு சொல்லுங்க அப்பதான் புரியும் சொல்றீங்களா சோ இந்த பக்கம் உங்களுக்காக ஃபார்முலா பண்றேன் ஓகேவா என்னலாம் இருக்குது ஆர் கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா சோ வேற என்ன பி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா என் வந்து ஓர் ஆண்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே அப்போ நான் இது சொல்ல சொல்றேன் சிம்பிள் இன்ட்ரெஸ் நமக்கு என்னது ஐநூறு பி என்னது கண்டுபிடிக்க போகிறோம் என்னது ஒரு வருஷம் ஆர் என்ன அஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்போ இந்த அஞ்சையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டா ஒன்னு வரைக்கும் நூறு அப்போ பி சீக்வல் டு நூறு இன்ட் நூறு ஜீகல் டு ஒன்னு ஜீரோ 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 அஞ்சா அவ்வளோதான் இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஜ்ல இப்படியும் திங்க் பண்ண கத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேவா இப்படியும் திங்க் பண்ண கத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்

கடனாக பெற்ற பன்னிரெண்டாயிரத்துக்கு திரும்ப செலுத்தும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க ஓகேவா திரும்ப செலுத்தும் தொகை வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஸோ வட்டி வந்து ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடுவாங்களாம் இது நீங்க வந்து ஃபார்முலாலே பண்ணாதீங்க இந்த மெத்தட வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஆண்டுக்கு பத்து சதவீதம் அப்படின்னா ஒன்றரை ஆண்டுக்கு வந்து கணக்கிடப்படுறோம் ஓகேவா அப்ப எவ்வளவு வரும் பத்து பிளஸ் அஞ்சு சீக்கல் டு பதினஞ்சு சதவீதம் அவ்வளவுதான் ஓகேவா அப்படி எடுத்து நீங்க பண்ணிட்டா போச்சு அப்போ வந்து பாருங்க இப்ப எத்தனதுக்கு கேட்டுக்காங்க ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படும் கூட்டு வட்டி விதத்தில் ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு முறை ஓகே அப்போ ஒன் டைமே நம்ம பண்றது மாதிரி இருக்கும் பன்னெண்டாயிரம் இருக்குது அதை நம்ம என்ன பண்றோம் ஒன் டைம் தான் பண்ண போறோம் ஒன்றரை ஆண்டுக்கு கண்டுபிடிக்க போறோம் அப்போ நம்ம ஒன்றரை ஆண்டுக்கு அப்படின்றப்ப நமக்கு என்ன பண்ண போறோம்னா அதை வந்து பதினஞ்சு சதவீதமா மாத்த போறோம் ஓகேவா அப்போ ஒன்றரை ஆண்டுக்குன்னா பதினைஞ்சு சதவீதமா மாத்த போறோம் ஓகேவா ஸோ அங்கே பார்த்தீங்களா தமிழில் வந்து கொஸ்டின் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்க நான் இங்கிலீஷில் வாசிக்க நினைச்சு மாட்டேன் த அமௌண்ட் இஸ் டு பி ரீபேட் ஆன லோன் ஆஃப் டுவெல் தௌசண்ட் பி கொடுத்துட்டாங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓகேவா ஒன்றரை வருஷத்துக்கு பத்து சதவீதம் பேர் ஆணம் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி ஓகேவா அரை ஆண்டுக்கு ஒரு முறை அரை ஆண்டுக்கு ஒரு முறை அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் எனில் அவங்க சிறு திரும்ப செலுத்த வேண்டிய முறை என்னன்னு இருக்கணும் ஸோ தமிழ்ல எவ்வளோ தப்புன்றாங்க பாத்தீங்களா சோ அதுவும் கொடுத்துருவாங்க கடைசியா ஓகே சில பேர் வந்து தமிழ் ரீட் பண்ண மாட்டோம் அங்கே வந்து பின்னாடி கொடுத்துருவாங்க என்ன கொடுப்பாங்கன்னா இங்கிலீஷ்ல தான் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ இந்த தப்பு ஃபர்ஸ்ட் வரும் அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு அரை ஆண்டுக்கும் கணக்கிட போறேன் அப்போ ஒவ்வொரு அரை ஆண்டுக்கும் எனக்கு என்ன வரும் ஒரு ஆண்டுக்கு ஒன் இயருக்கு டென் பெர்சன்டேஜ் அப்படின்னா எனக்கு வந்து அரை ஆண்டுக்கு என்ன வரும் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றது வரும் அப்படி தானே அப்போ நான் வந்து மூணு அரை ஆண்டு கணக்கிட போகிறேன் அவ்வளவுதான் சிம்பிள் ஓகேவா மூணு அரை ஆண்டு கணக்கிட்டா எனக்கு என்ன வரும் ஒன்றரை ஆண்டுக்கு வந்துடும் அப்படி தானே ஒன்றரை ஆண்டுக்கு தான் எனக்கு கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க அப்போ நான் வந்து அரை ஆண்டுக்கு தான் கணக்கில் போறாங்க அப்போ நான் அரை ஆண்டை வச்சு மூணு அரை ஆண்டுனா மூணு ஒன் ஒன்றரை ஆண்டு அப்படி தானே ஸோ அப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் அரை ஆண்டுல ஃபைவ் பிரச்சனை எடுத்துக்கிறேன் ஏன் ஃபைவ் பிரச்சனை இருக்குன்னு புரியுதுல அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கில் போறேன் ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அரை ஆண்டு பண்ணும்போது பாருங்க பன்னெண்டுல அஞ்சு பிரச்சனை தான் ஸோ அறுநூறா

ஓகேவா ஸோ ஒன் த்ரீ எயிட் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் இஸ் அ ரைட் ஹேன் சார் எங்களுக்கு ஒன் த்ரீ எயிட் நயன் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் இஸ் அ ரைட் ஹேண்ட் ஓகேவா ஸோ இவ்வளோ இந்த மெட்டர் நீங்கள் வந்து நாவெஜ் கொங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் ப்ரெசென்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு தெரிஞ்சு அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபைன் த காமன் இன்ட்ரெஸ்ட் தட் ராகுல் ரிசீவ் இஃப் ஹி இன்வெஸ்ட் எயிட் தௌசண்ட் ஃபார் எயிட்டீன் மந்த்ஸ் ஃபார் டென் பர்சன்ட் ஆனம் த இன்ட்ரஸ்ட் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி லாஸ்ட்டு பார்த்து சேம் மாடல் கொஸ்டின் தான் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கூட்டு முறையில் ஓகேவா ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க கூட்டு வட்டி முறை அதான் கூட்டு முறையில் எட்டாயிரத்தை பதினெட்டு மாதங்களுக்கு ஓகே அப்போ ஒவ்வொரு ஆறு மாதம் ஒரு வாட்டும் கனெக்டெட் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு அரை ஆண்டுக்கும் பாதி பாதியாக பார்க்க போகிறோம் அவருக்கு வந்து எவ்வளவு கூட்டு வட்டி கிடைக்கும் அங்க வந்து மொத்தமா கூடுதல் கேட்டு இருந்தாங்க இங்க வந்து கூட்டு வட்டிமான கேக்குறாங்க அங்க பன்னெண்டாயிரம் கொடுத்தாங்க எட்டாயிரம் கொடுத்தாங்க அவ்வளவுதான் சோ எட்டாயிரம் நமக்கு ஒன் இயருக்கு டென்னா நமக்கு வந்து அரை ஆண்டுக்கு ஓகேவா சிக்ஸ் மந்த்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைவ் பிரச்சனை எடுத்துப்போம் அவ்வளவுதான் சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் பிரச்சனை நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப எட்டாயிரத்துல அஞ்சு பிரர்சனேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ எயிட் தௌசண்ட்ல டென் பிரசனேஜ் அப்படின்றது எண்ணூறு ஃபைவ் பிரர்சன்டேஜ் அப்படின்றது நானூறு கரெக்டா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வட்டி என்ன ஸோ இங்கிருந்தே போயிடலாம் இது வந்து ஃபஸ்ட் இயருக்கான வட்டி கரெக்டா நெக்ஸ்ட் இயருக்கானது அகைன் இதில் ஒரு ஃபைவ் பிரச்சினையில் என்ன வரும் டென் பிரச்சனை ஃபார்ட்டி டுவெண்ட்டி வரும் அப்படி தானே அப்போ வந்து ஃபோர் டுவெண்ட்டி கரெக்டா அடுத்த இது போ செகண்ட் இயருக்கான வட்டி மூணாவது வருஷத்துக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு மூணாவது வருஷம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஃப் இயருக்கானது அதாவது ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸுக்கானது இது வந்து அடுத்த சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயருக்கானது இது வந்து அதாவது பன்னெண்டு மாசத்துக்கானது இது வந்து

சோ அவ்வளவுதான் சோ இந்த மெத்தடை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி இல்லைனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல போட்டு வெட்டி குத்தி பெருசா போயிட்டு கொலை பண்ற மாதிரி போயிட்டு லாஸ்ட் நான் நம்மள வந்து கொலை போயிட்டுருவோம் ஸோ அந்த மெத்தடில் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பரவாயில்ல இல்லைன்னா இந்த மெத்தட் தான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு அசலானது பன்னெண்டு சதவீதம் தனிவெட்டி வீதத்தில் மூன்று ஆண்டுகளில் பதினேழாயிரமாக மாறுகிறது அப்படின்னா அசலை காணுங்க சோ தனிவெட்டி கேட்டுக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை ஒரு அசல் அந்த அசல் நமக்கு வந்து என்னன்னு தெரியாது பன்னெண்டு சதவீதம் மட்டி விதத்துல வந்து மூணு வருஷத்துல இப்படி மாறுதாமோ அப்படின்னா நமக்கு வந்து என்ன வாக்கும் ரெண்டு விதத்துல பண்ணலாம் ஒன்னு வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து போகலாம் ஓகேவா அதோட ஈஸியான ஒரு விஷயம் நான் பண்றேன் அதோட ஈஸியா பண்றதுல நீங்க போட்டு போட்டு பாக்கலாம் இதை பி எடுத்துட்டு இதை வந்து ஆர் எடுத்துட்டு இதை என்ன எடுத்துட்டு இந்த ஆன்சர் வேறுதா தான் பண்ணலாம் ஒரு மெத்தட் பாருங்க நம்ம தனி வெட்டி தானே மூன்று ஆண்டுல பன்னெண்டு சதவீதம் அப்போ மூன்று ஆண்டுல பன்னெண்டு சதவீதம் அப்படின்றது முப்பத்தி ஆறு சதவீதம் கரெக்டா மூன்று ஆண்டுல முப்பத்தி ஆறு அப்ப கொஸ்டின் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த முப்பத்தி ஆறு சதவீதம் இஸ் ஈக்வல் டு எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஹ் முப்பத்தாறு சதவீதம் அப்படிதானே அப்ப மொத்தமா இதுல வந்து நமக்கு என்ன ஆகுது அசலும் இருக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்கு அப்படிதானே அப்ப எனக்கு அசல் வந்து டோட்டலா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இருக்குது இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலா முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் இருக்குது அப்ப எனக்கு இந்த ஆஹ் இதுல வந்து பாருங்க இந்த நூத்தி முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் எனக்கு என்ன வருது பதினேழு ஜீரோ 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 வருது அப்படிதானே பதினேழு ஜீரோ 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 அப்படின்னா எனக்கு அசல் கேக்குறாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மட்டும் எனக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் அப்போ கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன் செவன்டீன் ஒன் ஜீரோ ஜீரோ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை ஒன் த்ரீ சிக்ஸ் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இதை நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஃபோர் ஆல் டிவைட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு ஃபோர் ஆல் டிவைட் பண்ணால் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இதை ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மூணு நாலு நாலு வரும் அப்படி தானே அதுக்கப்புறம் இதை வந்து எதுவும் பண்ண முடியாது இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து பதினேழா கேன்சல் பண்ண இது வந்து இது வந்து ரெண்டு வரும் கரெக்டா அப்ப மீதி நமக்கு இருக்குது பாருங்க இங்க ஒரு இந்த இதையும் கேன்சல் பண்ணுங்க ரெண்டையும் இந்த பத்தையும் கேன்சல் பண்ணா இங்க வந்து என்ன வரும் அஞ்சு வரும் அப்போ ஐநூறு இன்று இருபத்தைந்து அப்படின்ற ஒரு பதில் நமக்கு வருது இஸ் ஈக்வல் டு ஐநூறு இன்று இருபத்தைந்து அஞ்சு இன்று இருபத்தைந்து நமக்கு நூத்தி இருபத்தஞ்சு அப்புறம் ஒரு ரெண்டு சீரோ தட் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே சிம்பிளா பண்ணிட்டு போயிடலாம் ஸோ இந்த மாடலை நான் வச்சுக்கோங்க இதுதான் ஈஸியான மாடல் உங்களுக்கு தெரியல இது புதுசாக இருந்தா கூட இந்த மாடலே நீங்க வந்து நான் வச்சுக்கிறது மச் பெட்டர் அடுத்த கொஸ்டின் பாருங்க எந்த வட்டி வீதம் அசல் ரெண்டாயிரத்துக்கு ஓர் ஆண்டுக்கு இருநூறை வட்டியை தனி வட்டியாக தரும் ரொம்ப ஈஸியானது ஓகேவா ஸோ இது வந்து ஃபார்முலாலே நீங்க போடலாம் ஸோ பி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்வல் டு பி பை ஹண்ட்ரட் இங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க இங்க வந்து ஓர் ஆண்டுக்கு அப்புறம் என் கொடுத்துட்டாங்க என் சீக்வல் டு ஒன் கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க எஸ்ஐ அப்போ இருநூறை வட்டியாக தரக்கூடிய எந்த வட்டி வீதம் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆர்ஸ் ஈக்வல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் வந்து ஒன்னு ஆர் வந்து பாத்தீங்கன்னா ஆர் தான் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ வந்து இங்க ஒன் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒன் ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு இங்க இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப நமக்கு மீதி இருக்குது ஸோ மீதி இருக்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வேற என்னலாம் கேன்சல் பண்ணலாம் இங்கே ஒரு டூ இருக்குது அப்போ நமக்கு ஆர்ஸ் ஈக்குவல் ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம்ல இதையும் இதையும் கேன்சல் பண்ணி தான் இங்கே என்ன வரும் ஒன்னு ஒன்னு வரும் அப்படிதான் ரெண்டு ரெண்டே கேன்சல் பண்ணிடலாம் அப்படிதானே ஸோ அப்போ மீதி நம்ம மீதி நமக்கு இங்கே இருந்து ஆர்ஸ் ஈக்குவல் டு பத்து மட்டும் தான் மிஞ்சி இருக்குது கரெக்டா ஸோ டென் இஸ் த ரைட் ஆன்சர் கரெக்டா இல்ல சார் நீங்க ஏதோ மெத்தட் எல்லாம் சொன்னீங்களே அந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ அகைன் இட்ஸ் சிம்பிள் என்ன பண்றேன் இந்த இருநூறு தான் எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அப்படி தானே இந்த இருநூறு தான் இந்த இருநூறு தான் எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இப்போ இந்த இருநூறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா இந்த இருநூறு எத்தனை பிரசனேஜ் கொடுத்துருக்காங்க அதான் எனக்கு தெரியாது அப்படி தானே அந்த பிரசனேஜ் வந்து எனக்கு தெரியாது அதான் கண்டுபிடிக்கப் போறேன் ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரம் தான் அசல்னு கொடுத்துட்டாங்க இந்த ரெண்டாயிரம் தான் எனக்கு வந்து அசல்னு கொடுத்துட்டாங்க அப்போ அந்த ரெண்டாயிரம் தான் எனக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஏன்னா இதான் அசல் அப்படி தானே அப்ப கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு அகைன் அதே கதை தான் ஓகேவா கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு என்ன வரும் எனக்கு கிராஸ் மல்டிபிகேஷன்ல இருநூறு இன்று நூறு டிவைட் பை ரெண்டாயிரம் ஓகேவா ஒன் டூ த்ரீ ஜீரோ கேன்சல் ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஜீரோ கேன்சல் இது ரெண்டையும் இது இருபதையும் கரெக்ட் பண்ணா பத்து சீக்வல் டு பத்து அப்போ இதில் வந்து பத்து அப்படின்றது ஆன்சர் வரும் பத்து என் பிரச்சனை அப்படின்றது ஆன்சர் வரும் இல்லைன்னா இதை பார்த்தாலே சொல்லிடலாம் இல்லை நூறுனா ரெண்டா ரெண்டாயிரம் அப்போ சாரி ரெண்டாயிரம்னா நூறு இரநூறுனா பத்து அவ்வளோதான் பார்த்தாலே சொல்லிடலாம் ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின் ஓகேவா ஸோ ஒருவேளை இதில் வந்து ரெண்டு வருடங்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது டிவைட் பை டூ போட்டு ரெண்டு தான் இப்போ பத்து வருதா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு கேட்டனால நம்ம அந்த பத்து பர்சன்டேஜ் அப்படியே எடுத்துட்டோம் ஒருவேளை ரெண்டு வருடங்கள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா டிவைட் பை டூனு சொல்லி நம்ம போட்டுருந்தா அதுக்கான ஆன்சர் வந்து வந்திருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் அசல் நாலாயிரத்துக்கு நான்கு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளில் பதினெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் அசல் மூவாயிரத்துக்கு எட்டு சதவீதம் கிடைக்கும் தனிவெட்டியும் சவமாக இருக்கும் எனில் அதன் ஆண்டுகள் எவ்வளவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதன் ஆண்டுகள் வந்து எவ்வளவாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து எப்ப சவமா வரும் அப்படின்னு செக் பண்ணணும் ஓகேவா வழக்கம் போல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து என்னன்னா தனி வெட்டியிலாம் கொடுத்துருக்காங்க அப்படினா தனி வெட்டியில எல்லாம் கொடுத்திருக்காங்க இப்ப பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நான்காயிரத்துக்கு பேரும் நம்ம ஓகேவா சோ அதாவது இங்க வந்து பி இது வந்து என் இது வந்து ஆர் தனிவட்ட சிம்பிள் இண்டஸ்ட்ரி கோல்டு என்ன அப்படி தானே அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனா வந்து ரெகுலரில் எழுதிக்கிறேன் ஓகேவா சிம்பிள் இண்டர்ஸ்ட்ரி கோல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுவுமே ஷார்ட்கட்டில் பண்ணலாம் நான் உங்களுக்கு இது இதுலேயே வந்து பண்ணிடுறேன் ஓகேவா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு பிஎன்ஏ நாலாயிரம் ஓகேவா ஸோ ஆ நாலு வருஷம் ஆர் வந்து பன்னிரெண்டு பை ஹண்ட்ரடு ஸோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ நான் பதினாறு இல்லை வந்து நாற்பத்தெட்டு தொண்ணூத்தாறு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு வரும் கரெக்டா சோ பதினாறு இன்று பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரும் சோ இப்போ வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நமக்கு வந்து இங்க என்ன கிடைக்குது தனிவட்டியே கிடைக்குது ஓகேவா இப்போ இங்க நமக்கு எப்போ தனிவெட்டி கிடைக்கும் தனிவட்டி நூற்றி அதாவது இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் இந்த நூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டும் சமம் அப்படி தானே இப்போ வந்து பாருங்க நான் ப்ளூ கலர்ல எழுதலாம் இது இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல எழுதலாம் பாத்துக்கோங்க இது வந்து பி இது இது வந்து பி நமக்கு இந்த மூவாயிரம் இந்த எட்டு வந்து நமக்கு வந்து ஆறு தனி வட்டியும் சமமாக இருக்குமே தனி வட்டி சமமாக அப்ப இது வந்து நமக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டாங்க ஆர் கொடுத்தாங்க என் சீக்வல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அகைன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னது பி என் பை ஹண்ட்ரட் சோ அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இஸ் ஓகேவா அங்க இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒன் டூ த்ரீ மூவாயிரம் இன்று என்ன நமக்கு என் வந்து நமக்கு கண்டுபிடிக்க போறோம் ஆர் வந்து எட்டு பை ஹண்ட்ரட் ஓகேவா சோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோ டூ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு சோ மீதி இங்க இருக்கா பாத்தீங்கன்னா இந்த எட்டால வந்து டிவைட் பண்ணலாமா இத ஓகே சோ இதை வந்து பாத்தீங்கன்னா எட்டால டிவைட் பண்ணலாமா வேற மூணால கூட டிவைட் பண்ணலாம் சோ எட்டால டிவைட் பண்ணீங்கன்னா இந்த எட்டையும் இந்த நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பண்ணீங்கன்னா சோ ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு நாலு வரும் கரெக்டா ஓகேவா சோ வந்து நமக்கு வந்து இருபத்தி நான்கு வரும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி நான்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவில் வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டு அப்படின்ற ஒரு பதில் கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே ஒரே ஒரு தவறு மட்டும் பண்ணிட்டுருக்கோம் லாஸ்ட்டுல அதனாலதான் அந்த குழப்பம் இது இது வந்து ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா வரும் இந்த ஜீரோ நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஓகேவா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ஜீரோ வந்து எக்ஸ்ட்ரா வரும் அந்த ஜீரோவை வந்து சேர்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இங்கேயும் நமக்கு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா எண்பது அப்படின்ற பதில் கிடைக்கும் ஸோ ஒன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது இரநூத்தி நாற்பது கிடைக்கும் ஸோ அந்த ஜீரோவும் ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இந்த மூணையும் இருபத்தாலும் கேன்சல் பண்ணும்போது எட்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்புறம் நமக்கு வந்து இங்கேருந்து ஆர்ஸ் ஈக்வல்டு நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே சாரி ஆர் இல்லை என் சீக்வல் டு நமக்கு வந்து எட்டு அப்படின்ற ஒரு பதில் நமக்கு வந்து கிடைக்கும் அவ்வளோதான் ஸோ என் ஈக்குவல் டு எட்டு அப்படின்றது கிடைக்கும் அந்த எட்டு தான் நமக்கு வந்து இங்கே இருக்குது ஓகே அகைன் இட்ஸ் அ ஈஸி கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ ஷார்ட் கட்டில் பண்ணால் இதை வந்து எப்படி பண்ணியிருக்கலாம் எப்படி பண்ணியிருக்கலாம்னா நாலாயிரத்தில் நாற்பத்தெட்டு சதவீதம் நம்ம என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம் அப்படித்தான் நாலாயிரத்துல நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வருது ஓகேவா அப்படின்னா அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்துல எத்தனை சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ அந்த மெத்தட் பார்ப்போமா ஸோ இப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால நாலாயிரத்துல நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்து நாலு இன்று பன்னெண்டு சதவீதம் அதான் வந்து நாப்பத்தி எட்டு சதவீதம் ஸோ நாலாயிரத்துல நாற்பத்தி எட்டு சதவீதம் வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு வருது ஓகேவா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா மூவாயிரத்துல எத்தனை சதவீதம் எனக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இந்த மூவாயிரம் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் மூவாயிரத்துல பாதி வந்து ஆயிரத்தி ஐநூறு அப்படி தானே அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஸ்டெப்ப எழுதுறேன் வந்து வந்து ஓகேவா மூவாயிரம் இருக்குது அப்போ ஆயிரத்தி ஐநூறுனா எனக்கு வந்து என்ன வரும் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றது நமக்கு வந்து ஐம்பது சதவீதம் வரும் இன்னும் எனக்கு ஒரு நானூத்தி இருபது வந்து தேவைப்படுது ஓகேவா இன்னும் ஒரு நானூத்தி இருபது தேவைப்படுது அப்போ பத்து நான் என்ன வரும் எனக்கு ஓனா போவோம் பத்து பிரசனேஜ்னா நூத்தி ஐம்பது வரும் அப்ப எனக்கு ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வந்துச்சு இன்னும் ஒரு அஞ்சு பிரசனேஜ்னா எனக்கு என்ன வரும் பாருங்க எழுபத்தஞ்சு வருது ஓகேவா

என்ன வருது முப்பது வரும் அப்படி தானே எனக்கு இது வந்து வந்து நமக்கு அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஒரு மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும் அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் வரும் அப்போ அறுபத்தி நாலு நாலுடேஜ் எனக்கு என்ன வரும் ஆயிரத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து முப்பது மைனஸ் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வந்துட்டு அப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்றது அறுபத்தி நாலு பெர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துட்டாங்க எட்டு சதவீதம் வட்டியில எட்டு ஆண்டுகள் அப்படி அப்போ அந்த அறுபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா எது எது

இரண்டு ஆண்டுக்கும் சார்லஸ் என்பவருக்கு மூவாயிரத்தை நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூறை வட்டியாக பெற்றார் பெற்றால் வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அருண் என்பவர் பாலாஜிக்கு ஐயாயிரத்த ரெண்டு ஆண்டுகள் கொடுக்குறாரு ரெண்டு ஆண்டுக்கு வட்டியாக கொடுக்குறாரு மூன்று மூவாயிரத்த நான்கு ஆண்டுகளுக்கும் சார்லஸ்க்கு வந்து மூவாயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்காக கொடுக்குறாரு ஒரே தனி வட்டி வீதத்துல வந்து கொடுக்குறாரு மொத்தமா அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி வந்து வட்டியா கிடைக்குது

சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி பை ஹண்ட்ரட் ஓகேவா இங்க பி இது என் நமக்கு ஆர் தெரியாது அப்படி தானே ஆர் நமக்கு தெரியாது அப்போ நமக்கு அர்னோட விஷயத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன நமக்கு ஸோ இங்க பி வந்து நமக்கு என்ன ஐயாயிரம் இன்ட்ரு டூ இன்ட்ரு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஸோ அப்போ வந்து நூறு ஆர்னு வருது அர்னோட விஷயத்துல வந்து

அப்போ நமக்கு ஆர் சீக்வல் நமக்கு என்னன்னா இதுல வந்து எல்லாமே கேன்சல் ஆயிரும் பத்து மட்டும் இருக்கும் கரெக்ட் தானே அதாவது ஆர் சீக்வல் டுவைட் பை டூ டூ ஜீரோ ஸோ இந்த இரநூத்தி இருபது கேன்சல் ஆயிடுனா பத்து மட்டும் மிஞ்சி இருக்கும் ஆன்சர் ஸோ இப்படியும் பண்ணலாம் இல்லை நீங்க என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெயிட்டா ரிவர்ஸ் ஆர்டர்ல வரலாம் அதாவது ஆப்ஷன்ஸ்ல இருந்து போய் அப்படியே வரலாம் ஓகேவா ஸோ அதுவும் ஒரு மெத்தடு ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கோ அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஓகே மனோகர் என்பவர் அசல் நாலாயிரத்தி அறுநூறுக்கு மனோகர் என்பவர் அசல் நாலாயிரத்தி அறுநூறுக்கு இரண்டு ஆண்டு வட்டியாக ஏழாயிரத்தி ஐநூறை இரண்டு ஆண்டு வட்டியாக ஏழாயிரத்தி ஐநூறை செலுத்தினால் வட்டி வீதம் என்னவா இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியானது என்ன பண்ணலாம் ரெண்டு ஆண்டுகளுக்கு கேட்கிறாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து வட்டி வீதம் என்ன வட்டியா இவ்வளவு கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா ஒண்ணும் சொல்லல அப்ப நமக்கு ஓகேவா இது என் வந்து ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க

ஆர் நமக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படி தானே ஸோ இதில் என்னெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவையும் ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே ஒரு டூ ஜீரோ இங்கே ஒரு டூ ஜீரோ கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லை மீதி வேற என்னெல்லாம் பண்ண முடியும் பார்க்கணும் அப்படி தானே இந்த எழுநூற்றம்பது நாற்பத்தஞ்சு அஞ்சால் டிவைட் பண்ணலாம் ஸோ இதை வந்து அஞ்சால் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் நூற்று ஐம்பது வரும் இதை அஞ்சால் டிவைட் பண்ணீங்கன்னா ஒன்பது அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ வேற ஏதாவது பண்ணலாமா பார்த்தீங்கன்னா இதே இதே பண்ணால் செவன்டி ஃபைவ் வரும் ஓகேவா செவன்டி ஃபைவ் வரும் ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது அப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல்டு அதாவது ஆர்ஸ் ஈக்வல்டு செவன்ட்டி ஃபைவ் பை நயன் அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ செவன்ட்டி ஃபைவ் பை நயன்னா என்ன அப்படின்னு பார்க்கணும் செவன்டி ஃபைவ் பை நயன் ஓகேவா ஸோ அப்போ வந்து எயிட் செவன்ஸ் ஆர் செவன்டி டூ பை த்ரீ வருது அப்போது இங்கே இருந்து நமக்கு என்ன எழுதலாம்னா எயிட் த்ரீ பை நயன் வரும் ஓகேவா அப்போ வந்து எயிட் த்ரீ பை நயன் பர்சன்டேஜ் இஸ் த ஆன்சர் எங்கே இருக்குது ஆன்சர் 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 ஸோ ஸோ இதை வந்து 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 பண்ணிருக்காங்க த்ரீ 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 பை 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 ஒன் 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 பர்சன்டேஜ் ஓகேவா நமக்கு கரெக்டான நெக்ஸ்ட் எந்த கூட்டு வட்டி வீதத்தில் ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆனது இரண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எண்பத்தி நான்காக மாறும் கேட்காங்க எந்த கூட்டு வெட்டி விதத்திலும் கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஆப்ஷன்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா பரவாயில்ல தெரியலனா டைரக்டா ஆப்ஷன்ல இருந்து போறது எப்பவுமே வந்து பெஸ்டா வந்து அமையும் ஓகேவா ஓகே சோ அட் வாட் ரேட் பர்சன்டேஜ் பெர் ஆனம் வில் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமௌண்ட் டு ருபீஸ் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபோர் இன் டூ இயர்ஸ் அட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம நார்மலாக கன்வென்ஷனாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து ஃபார்முலா போட்டு பண்ணணும் ஃபார்முலா போட்டு வந்து நமக்கு இது வந்து என்னது ஏ அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படிதானே இது வந்து ஏ சாரி இது வந்து பி இது வந்து ஏ அமௌண்ட் கூடுதல் சொல்லுவோம் அசல் இது வந்து கூடுதல் இது வந்து என் வரும் அப்படி தானே ஸோ என் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஆர் இக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபார்முலா வந்து ஃபார்முலா இதுவரை சொல்லவே இல்லைல்ல ஸோ அமௌண்ட் சீக்வல் டு பி இன்ட் ஒன் பிளஸ் ஆர் பை ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் இதான் நமக்கு வந்து இதுக்குள்ள ஃபார்முலா இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு வந்து வந்துடும் ஓகேவா ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு மெத்தட் பண்ணுவீங்களே சார் அதில் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நான் அந்த மெத்தடெலாம் பண்ண போகிறேன் அதுதான் ஈஸியான மெத்தடும் கூட ஏன் சொல்கிறேன்னா இப்போ என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ரெண்டு ஆண்டுகளில் இந்த நூறுக்கு வந்து என்ன வருது அப்படின்னு பார்க்குறேன் ஓகேவா ரெண்டு ஆண்டுகளில் நூறுக்கு வந்து நூறில் ஓகே ஸோ நமக்கு வந்து அதுவும் தெரியாது இல்லையா ஸோ அப்புறம் இந்த மெத்தட் மட்டும் தான் இங்க வந்து அப்படியும் பண்ண முடியாது ஏன்னா எத்தனை பிரசன்டேஜ் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது ஓகேவா ஸோ அதை வந்து நம்மளால எக்ஸாக்டா நம்மளால கால்குலேட் பண்ணவும் முடியாது ஓகேவா ஸோ நாலு பிரசன்ஜ் அப்படின்றத எக்ஸாக்டா நம்மளால வந்து கால்குலேட் பண்ணவும் முடியாது ஏன்னா எப்படி வரும் பாருங்க இப்போ நூறு இந்த நாலுன்னு நமக்கு வந்து தெ தெரியறனால அதுவுமே நம்ம வந்து ஃபார்முலா படி போனால் மட்டும் தான் வரும் ஓகேவா ஸோ நம்ம வந்து ஃபார்முலா ஃபார்முலாப்படியே பண்ணிடலாம் ஓகேவா அதான் ஈஸியாக இருக்கும்

இந்த ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது ஓகேவா என்ன தோணுதுன்னா இது வந்து எழுபத்தி அஞ்சோட ஸ்கொயர் எழுபத்தஞ்சுக்கு ஸ்கொயர் எப்படி மாதிரி கண்டுபிடிக்கணும் லாஸ்ட்டில் அஞ்சில் முடிகிற நம்பருக்கு லாஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்பர் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த நம்பர் ஏழு இன்ட்டு எட்டு ஏழு இன்ட்டு எட்டு என்னது

எயிட் ஸ்கொயர் தான் லாஸ்ட்ல நாலில் முடியும் அப்படி தானே டூ ஸ்கொயர் முடியும் டூ ஸ்கொயர் வர முடியாது ஏன்னா இதுவே வந்து எழுபத்தஞ்சே எனக்கு ஐயாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எழுபத்தி எட்டு ஸ்கொயரா இருக்கும் புரியுதா என்ன சொல்றேன்னு இது ஏன் எழுவத்தி எட்டு ஸ்கொயர் இருக்கும் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எழுபத்தி எட்டு ஸ்கொயர் வாரக்கடல் எழுதிப்போ எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் இது எப்படி சொல்றேன் நான் அப்படி போயிடும் எப்படி பார்த்த உடனே சொல்லிட்டு அப்படின்னா எனக்கு இது மட்டும் தான் சைக்காட்சி இது வந்து எழுவத்தஞ்சு ஸ்கொயர் அப்படின்ற சைக்காட்சி இப்போ நீங்க சொல்லுங்க எண்பது ஸ்கொயர் என்ன இப்போ நீங்க சொல்லுங்க எண்பது ஸ்கொயர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் கரெக்டா அறுபத்தி நாலு ஜீரோ ஜீரோ அப்போ இப்போ வந்து இது இந்துக்கும் எழுபத்தஞ்சுக்கும் எண்பதுக்கும் இடையில இருக்குது லாஸ்ட்ல நாலுல முடியுது நாலுல முடியும்னா எட்டு எட்டு அறுபத்தி நாலு அப்போ லாஸ்ட்ல இங்கேயும் எட்டுல தான் முடியணும் அப்பதான் அறுபத்தி நாலு வரும் கரெக்டா அப்பதான் நாலு வரும் அப்போ எழுபத்தி எட்டு ஓகேவா ஸோ அப்போ இதில் இருந்து இப்போ ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் தானே அப்போ ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்குவல்டு இங்கே எழுதிக்கலாமா இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏரேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இது அடுத்தது இங்கே இங்கே அப்போது ஆறு பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு எழுபத்தி எட்டு பை எழுவத்தஞ்சு மைனஸ் ஒன்னா ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் இது வந்து எழுபத்தஞ்சி மூணு பை எழுபத்தஞ்சுன்னு வருமா கேட்டுருந்தாங்க எழுபத்தெட்டு பை எழுபத்தஞ்சு பை எழுபத்தஞ்சி மூணு பை எழுபத்தஞ்சு வரும் சீக்கல் டு ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ் வரும்

அதே நம்ம வந்து பண்ணிடலாம் ஓகேவா இது வந்து பண்ணால் கொஞ்சம் ட்ரிக்கியாக வரும் கொஞ்சம் நம்ம திங்க் மாதிரி வரும் என்ன திங்க் பண்ணா வேற ஒண்ணும் கிடையாது இப்போ இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு இடையில உள்ள நம்ம அந்த இதை பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அது காம்பவுண்டோட ஆகுறதா அந்த மெத்தடில் உங்களுக்கு திங்க் பண்ண சொல்லி தரேன் நீங்க வந்து பாருங்க என்னன்னா இங்க வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சாரி இங்க வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வராப்போம்

ஓகேவா இந்த இருநூத்தி எழுபத்தஞ்சு எவ்வளவு இருநூத்தி எழுபத்தஞ்சுன்னா நமக்கு வந்து எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேவா ஸோ எத்தனை பெர்சன்டேஜ் ஓரளவுக்கு அப்போ கொஸ்டின் மார்க் சீக்கிரம் என்ன வரும் ஹண்ட்ரட் இன்டு இருநூற்றி எழுபத்தஞ்சு டிவைடெட் பை அறுநூத்தி இருபத்தஞ்சு சோ வந்து ஃபையாக நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து கரெக்டாக வராது பக்கத்தில் வரும் ஏன்னா ஏன் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து காமௌண்டட் இங்கே இருக்க வேலையும் இப்போ வந்து தனி விட்டு கேட்டாங்கன்னா பிரச்சனையும் இல்லை ஈஸியாக ரசிச்சு போயிடலாம்

ஃபார் டூ இயர்ஸ் அதை மறந்துடக்கூடாது டூ இயர்ஸ் தானே டூ இயர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து இது வந்து நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் அப்படின்னா ஒன் இயர்க்கு நமக்கு என்ன வரும் ஒன் இயர்க்கு வந்து பாதி இருபத்தி ரெண்டு பிரச்சனை வரும் அப்ப கண்டிப்பா இந்த இருபத்தி ரெண்டை விட கம்மியா தான் இருக்கும் அப்படிதானே ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு வேல்யூல இது அடுத்த வேல்யூ அப்போ இதுக்கு முன்னால இருக்கக்கூடிய இது க்ளோசஸ்டா இருக்கக்கூடிய வேல்யூ முன்னால இருக்க வேல்யூ எதுவோ அதான் ஆன்சர் ஸோ இந்த கொஸ்டினும் அதே மாதிரி மட்டும் தான் கெஸ்ட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா படிலேயே சப்ஜெக்ட் பண்ணி பண்ணிடுங்க ஸோ ஃபார்முலா படி பண்ணிங்கன்னா இது வந்து நமக்கு பி இது வந்து நமக்கு வந்து ஏ இது வந்து பி இது வந்து ஏ இது வந்து என் நமக்கு ஆர் சிக்கல் டு என்னு எதில் கூட்டு வட்டியில் காமோன் இன்ட்ரெஸ்டில் கேட்டுக்காங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஓகே அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன் புரியல இது ஏன் இது வந்து தனி வட்டி கேட்டதான பிரச்சனை இல்ல டுவெண்டி டூ பிரச்சனை சொல்லிட்டு கண்ணை முடிச்சுட்டு போட்டுட்டு போயிருக்கலாம் நமக்கு இப்ப என்ன கேட்காங்க காமோன் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டுக்காங்க அப்ப காமோன் இன்ட்ரெஸ்ட் வந்து தனி வட்டியை விட அதிகமாக வரும் அப்படிதான காம்பவுண்ட் என்ற கூட்டு வெட்டி வந்து தனி வெட்டியோட அதிகமாக இருக்கும் கரெக்டா அப்போ நமக்கு வந்து இதோட நம்ம கம்மியாக இருக்கும் ஏன் கம்மியாக இருக்கும்னா இப்போ இது வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்றப்ப அடுத்தது நமக்கு வந்து அதோட பெர்சன்டேஜே வேற லெவல்ல போயிருக்கும் அப்படிதான் ஒரு இருபத்தஞ்சு கிட்டே போயிருக்கும் அப்போ நம்ம நாற்பத்தி ஏழு வந்துடும் ஆனால் நமக்கு மொத்தமே நாற்பத்தி நாலு தான் வரணும் அப்போ இருபது பெர்சன்டேஜ் ஓகேவா ஸோ போட்டு பார்த்தா கரெக்டா வரும் ஓகே செக் பண்ணி ஸோ அறுநூத்தி இருபத்தஞ்சு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பெர்சென்ட் அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அறுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்றது நூற்றி இருபத்தஞ்சு அப்படிதானே அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு எழுநூற்று ஐம்பது எழுநூற்று ஐம்பதுல இருபது பிரச்சனை அப்படின்றது எழுபத்தஞ்சு ஆஹ் நூத்தி ஐம்பது வந்துருச்சு கரெக்டா புரியுதா உங்களுக்கு இப்போ இந்த இந்த இதுல உள்ள இது இதுல இருந்து இருபது புரியுதா இந்த மாறல அதனாலதான் இப்படி ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி கஸ்ட் பண்ணலாம் இல்லனா இப்படி எடுத்துட்டு நீங்க வந்து ஒவ்வொரு ஆப்ஷனா போட்டு பார்க்கலாம் ஓகே இது இன்னும் ஈஸி இப்போ அறுநூத்தி இருபத்தஞ்சு எடுத்துட்டு பத்து பிரச்சனை போட்டு பார்க்க ஒரு வேலு வரும் அடுத்து நீங்க போட்டு பார்க்கவே தெரியும் இது பக்கத்துல வராது தொள்ளாயிரம் வராதுன்னு தெரிஞ்சிடும் அடுத்தது பதினஞ்சு பிரச்சனை எடுத்து போட்டு பாருங்க அப்ப இருபது பிரச்சனை போட்டு பாருங்க கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நீங்க இருபது போ பதினஞ்சு போட்ட உடனே கண்டுபிடிச்சிடலாம் க்ளோசஸ்ட்டு வந்துட்டு அது இருபது தான் சொல்லிட்டு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆறாயிரம் அசலானது நான்கு ஆண்டுகள் தனிவெட்டியுடன் சேர்த்து ஏழாயிரத்தி இருநூறு தொகையாக அதிகரிக்கிறது இனி தனிவெட்டிக்கான வீதம் ரொம்ப ஈஸியல் பண்ணிடலாம் தனிவெட்டி நான் என்ன சொல்றேன் பாருங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள்ல அதாவது மொத்தம் வந்து அசல் வந்து அசல் இது வந்து அமௌண்ட் இது நீங்க வந்து ஃபார்மலாக ஈஸியா பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட்ல நான் சொல்லி தரேன் உங்களுக்கு ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறாயிரம் அப்படின்றது நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகேவா இந்த ஏழாயிரத்தி இருநூறு அப்படின்னு ஏதோ ஒரு வட்டியோடைய பர்சன்டேஜ் அப்படி இப்ப நான் என்ன பண்றேன் எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏழாயிரத்தி இருநூறு மைனஸ் என்னது ஆறாயிரம் அப்படி ஒன் இயர்க்கானது ஸோ இதுல இருந்து நான் மைனஸ் பண்ணா எனக்கு மொத்தம் கிடைச்ச இந்த தொகை பார்த்தீங்கன்னா

அதுவும் இதே நம்ம தான் வருது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் என் வந்து நாலு ஆர் தெரியாது டிவைட் பை ரெண்டு ஜீரோ கேன்சல் ரெண்டு ஜீரோ கேன்சல் இப்ப இங்க அந்த நாலு மட்டும் நம்ம தனியா போட்டோம் இந்த அறுபதையும் இதையும் கேன்சல் பண்ணிட்டு இதை பண்ணீங்கன்னா இருபது வரும் இருபது வரும் இந்த நாலையும் இருபதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா அஞ்சு வரும் அப்போ ஆர் சீக்வல் டு அஞ்சு இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஓகே

பண்ணலாமா பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இதை இருபத்தஞ்சா டேபிள் பண்ணீங்கன்னா இது வந்து அஞ்சு வரும் இதை இருபத்தஞ்சா டேபிள் பண்ணீங்கன்னா ஓகே இதை இருபத்தஞ்சா டேபிள் பண்ணால் அஞ்சு வரும் இதை இருபத்தஞ்சா டேபிள் பண்ணால் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சுன்னா ஏழு வரும் அப்படி தானே நூற்றி எழுபத்தஞ்சு போக மீதி நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஏழு பன்னெண்டு நூற்றி இருபத்தஞ்சு அகைன் அஞ்சு வரும் ஓகேவா அகைன் இது இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து பதினஞ்சு வரும் ஓகேவா அப்போ இஸ் ஈக்வல் டு நமக்கு மீதி எனக்குது நூறு இன்று பதினைந்து நூறு இன்று பதினைந்து நூ பதினஞ்சு ஜீரோ ஜீரோ ரைட் ஆன்சர் பதினஞ்சு ஜீரோ ஜீரோ சார் ரைட் ஆயிண்ட் சார் ஓகே ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகவும் என காண்க ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்ட வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் அப்படிங்கிற சொல் ஓகேவா இப்போ ஷார்ட் சொல்லு ஷார்ட்னு இது தனி வட்டியா கூட்டு வட்டியா எதுவுமே சொல்லல அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் சொல்லியிருந்தாங்கன்னா சொன்ன மாதிரி எடுத்துக்கணும் கூட்டு வட்ட கூட்டு வட்டி தனிவெட்டினா தனிவெட்டி எதுவுமே சொல்லணும் தனிவெட்டி வந்து ஒரு குறிப்பிட்டா எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் இது வந்து எப்ப வந்து மூன்று மடங்காகும்டங்காகும் அப்படின்னு பாக்குறாங்க புரிஞ்சா எப்ப வந்து முன்னூறா மாறும் ஓகே அப்ப இது வந்து பி என்கேவா இது வந்து எடுத்துக்கிறேன் ஏசிக்கோல்ட்டு முந்நூறு ஏன்னா மூன்று மடங்காக தான் மாறப்போகுது எத்தனை ஆண்டுகள் தெரியாது இங்கே இன்னொன்று கொடுத்துருக்காங்க அது இன்னொன்று ஆர் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு பிரச்சனையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா தனி வட்டி அப்போ நம்ம ஃபார்மலே ஈஸி போகலாம் நம்ம போனால் இன்னும் ஈஸி ஸோ நம்ம ஃபார்மல் பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்ட்டு பிஎன்ஆர் ஓகேவா இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன முன்னூறு மைனஸ் நூறு இருநூறு ஓகேவா அப்போ நமக்கு இங்கே இருநூறு

நீங்க ஏதோ மெத்தட் சொன்னீங்களா சார் அதுல நம்ம என்ன பண்ணலாம் அதுல இப்ப ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் சோ என்ன பண்ணா நமக்கு அதே கண்டுபிடிச்சா இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரட் தான் நமக்கு வந்து என்னது அசல் இதான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு இருநூறு அப்ப இந்த இருநூறு வந்து நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இது வந்து பி இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்ப அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நமக்கு வந்து இதுல என்னெல்லாம் இருக்கும்னா நமக்கு எண்ணும் ஆறும் சேர்ந்து இருக்கும் அப்படித்தானே அப்பதான் இந்த வேல்யூ வரும் நம்ம எல்லாமே அப்படித்தானே எடுத்துக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் நம்ம வந்து நாற்பத்தி போட்டோம் எப்படி எண்ணும் ஆறும் சேர்த்து நாற்பத்தி பிரச்சனை தனி வெட்டினாலும் நம்ம அப்படிதான் பண்ணுவோம் அப்படிதான அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணும் ஆறும் சேர்ந்து இருக்கும் எண் நமக்கு ஆல்ரெடி எட்டுன்னு தெரியும் அப்போ ஆர் சீக்குவல் டு இருநூறு எட்டு இந்த எண் வந்து கீழே வந்துருச்சு ஓகேவா சோ அப்போ நம்ம பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சு

பி வந்து நமக்கு தெரியாது கண்டுபிடிக்க போறோம் என் வந்து நமக்கு வந்து மூணு வருஷத்துக்கு ஆறு வந்து பதினஞ்சு பை ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஆயிரம் அப்படின்றது ஆன்சர் வரும் பிக்கு சோ தட்ஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு அசலானது இரண்டு ஆண்டுகளில் நாலு சதவீதம் கூட்டு வட்டியில் இருபது இருபத்தெட்டாக மாறுகிறது அசலை காணுங்க இது ரொம்ப ஈஸி ஓகேவா ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா இப்படி கேட்கணும் அந்த மாடலை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்ன வேல்யூன்னு தெரியாது நான் நூறுன்னு வச்சுக்கிறேன் இந்த நூறு வந்து டூ இயர்ஸ்ல நாலு பர்சன்டேஜ் வட்டி விதத்தில் அப்போது நூறுல நாலு பிரச்சனை என்ன நாலு பர்சன்டேஜ் தான் அப்போ நூற்றி நாலாக மாறிடுச்சு அப்படி மறுபடியும் இதுல ஒரு நாலு பர்சன்டேஜ் என்ன வரும் எனக்கு எனக்கு வந்து ஒரு பிரச்சனை ஒன் பாயிண்ட் ஃபோர் அப்போ வந்து இதுல நாலு புள்ளி பதினாறு அப்போ எனக்கு நூற்றி எட்டு புள்ளி பதினாறு பிரச்சனைகள் மாறிட்டு

இருபது இருபத்தி எட்டு டிவைட் பை நூற்றி எட்டு புள்ளி பதினாறு அவ்வளோதான நூற்றி எட்டு புள்ளி பதினாறு இதில் மேலே ஒரு பத்தை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஒரு நூறை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு இதை ஜீரோவை வந்து எடுத்துருங்க பதினாறாக எடுத்துருங்க ஓகேவா அப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஒன்று எட்டு ஏழு ஐந்து கிடைக்கும் ஓகேவா ஒன்று எட்டு ஏழு ஐந்து கிடைக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய் ஆயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் ரெண்டு ஆண்டுகள் தனி வட்டி ஸோ தனி வட்டி நமக்கு வந்து சொல்லவே வேணாம் அப்படி தானே ஸோ ஆயிர ரூபா இருக்காமா

ஓகேவா த பிரின்சிபல் அமௌண்ட் நம்ம இதையும் அதே மாடல பண்ணலாமா நீங்க ஃபார்முலா மாடலில் பண்ணுங்க நான் இப்படி சொல்லி தரேன் நான் என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த வேல்யூ தெரியாது ஓகேவா அகைன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணலாமா ஆல்ரெடி நம்ம அந்த மெத்தட்ல பார்த்தோம் இல்லையா ஸோ என்ன பண்ணலாம் பி இன்று ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன இங்க ஆர் இருக்குது இங்க என் இருக்குது இங்க வந்து அசல் கேட்டிருக்காங்க பி டு என்ன கேட்டிருக்காங்க அது மாதிரி இது வந்து ஏ ஒன்பதுவல்டு ஸோ ஒன் பிளஸ் ஆர் வந்து அப்படித்தானே அப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பது இஸ் ஈக்வல்டு பி இன்றி இங்க என்ன வரும் ஆஹ் நூத்தி நாலா நூத்தி நாலு டொடர் ரூபாய் நூறு அப்படின்னு வருது கரெக்டா நூத்தி நாலு ரூபாய் நூறு ஓகே சோ ரெண்டு பக்கமே இப்போ நம்ம ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் மட்டும் தனியா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொண்டு வரலாமா பீஸ் இவல் டு நூற்றி அறுபத்தி ஒன்பது டிவைட் பை நூற்றி நாலு டிவைடர் பை நூறுன்னு வருது கரெக்டா சோ இப்ப வந்து இதை வந்து இதுக்கும் நம்ம வந்து இது வந்து ஸ்கொயர்ல இருக்குது இப்படி இருக்குது இப்போ ரெண்டுக்குமே டோட்டலா வந்து காமனா ஸ்கொயர் எடுத்தா இது வந்து பதிமூணா மாறிடுமா இது வந்து நூற்றி நாலு டிவிடர் பை நூறுன்னு வருமா அப்போ இது சீக்கல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்று நூறு தொடர்பை நூத்தி நாலு வருமா ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நூற்றி வரும் ஓகேவா ஸோ சி இஸ் த ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாலாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி காண்க நாலாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி காணுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியாக ஈஸியா தானே ஸோ பி கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க என் கொடுத்துட்டாங்க தனிவட்டி சிம்பிள் என்னன்றாங்க சிம்பிள் என்ற பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலால போட்டுக்கலாம் ஸோ பி வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரம் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு டிவைட் பை நூறு ஸோ ரெண்டு சீரோ ரெண்டு சீரோ கேன்சல் ஆகிட்டு இங்கே ஒரு பத்து இங்கே ஒரு நானூறு ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர் நாற்பத்தி அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து பத்து நாற்பது ஓகேவா ஸோ ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ ஃபைன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ருபீஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபார் ஃபோர் இயர்ஸ் அட் டென்சன்டேஜ் பெர் ஆனம் ஓகே ஸோ இதுவும் அதே மாடல் தான் சேம் மாடல் ஈஸியான கொஸ்டின் என்ன கேட்கலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்காங்க அப்போ நம்ம டேரக்டா அந்த ஈஸியான ஃபார்முலாலேயே நம்ம போட்டு ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படி தானே நம்ம வந்து ஃபார்முலா படி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா ஸோ இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது என் இருக்குது ஆர் இருக்குது அவ்வளோதான் டேரக்டாக பண்ணி ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் இயர்ஸ் இன்ட்டு டென் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்புறம் நமக்கு இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாற்பது இருக்குது இங்கே ஒரு இரநூறு இருக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு அப்புறம் ஒரு மூணு ஜீரோ கரெக்டா ஸோ எட்டாயிரம் ச ஆன்சர் பி ரைட் ஸோ இல்லைனா என்ன பண்ணலாம் நம்ம டுவெண்ட்டி தௌசண்ட்ல ஃபார்ட்டி என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படிதானே ஸோ ஃபார்ட்டி ஃபோர் டென் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா பிப்டி பர்சன்ஜ் என்ன வரும் நமக்கு ஸோ இதான் வந்து ஹண்ட்ரட் வச்சுக்கோங்களேன் இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வரும் கரெக்டா ஃபிஃப்டி பெர்சன்ட் டென் தௌசண்ட் வரும் இன்னொரு நமக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் இன்னொரு டென் பெர்சன்ட் மைனஸ் பண்ணணும் அப்படி இல்லை சோ இதுல ஒரு டொன் டொண்டி டூ தௌசண்ட் மைனஸ் பண்ணணும் டென் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிடும் எட்டாயிரம் ரூபாய் கரெக்டாக ஸோ டி பி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியோ அப்படியே நீங்கள் வந்து பண்ணலாம் ஃபைன் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வட்டி அரை வருடமாக கூட்டப்படும்போது போது பதினெட்டு மாதங்களுக்கு ஆண்டுக்கு பத்து சதவீதம் என்ற வீதத்தில் ஆயிரத்தின் மீதான கூட்டு வட்டியை காணுங்க ஓகேவா சோ ஆல்ரெடி பார்த்த மாடல் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க ஒண்ணுமே இல்ல ஓகே

அப்புறம் ஒரு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சு ஓகேவா ஸோ எல்லாத்தையும் கூட்டி போயிருந்தா இங்கே ஒரு ஆறு ரெண்டு அஞ்சு வருது இங்கே வந்து எவ்வளோ வருது ஒரு ஏழு இங்கே வந்து பதினஞ்சு நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி சிக்ஸ் டூ ஃபைவ் வருது ஓகேவா நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி சிக்ஸ் டூ ஃபைவ் வருது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி சிக்ஸ் த்ரீன்னு எழுதிக்கலாமா ஏன்னா லாஸ்ட்டில் வந்து ஃபைவ் ஃபைவ் ஃபைக்கு மேலே வந்தோம் நம்ம அதுக்கு முந்தை நம்பரை ரவுண்ட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ ரவுண்ட் பண்ணி எழுதப்போ நமக்கு வந்து திஸ் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே திஸ் இஸ் அ ரைட் ஆன்சர் ஓகே அகைன் இது வந்து ஒரு ஈஸியான சம் தான் என்னை பொறுத்த வரல நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் ரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஒன்று எனில் அதன் அசல் யாது ஓகே ஸோ நமக்கு வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு உள்ளது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம் அப்படிதான் ஸோ பின்னாடி பார்க்கும்போது சொல்லலாம் சொல்லியிருப்பேன் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபார்முலா வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன இரண்டு ஆண்டுகளுக்கு அப்படின்றப்ப

ரூ மூணு மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஐந்து எனில் வைப்பு தொகை எவ்வளவு ஓகேவா சோ என்ன சொல்றாங்கன்னா கூட்டு தொகைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு அதுக்கு பதினஞ்சு சதவீதம் வச்சு ரெண்டு வருஷத்துல கூட்டு வட்டியில வந்து நமக்கு வந்து மூணு ரெண்டு ரெண்டு அஞ்சு கிடைக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகேவா நான் ரெண்டு மெத்தட்ல பண்ணுவேன் ஒண்ணு வந்து ஆப்ஷன்ல இருந்து போறது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தடு இன்னொன்னு பாருங்க நான் ஒரு மெத்தட் பண்றேன் என்னன்னா எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு நான் ஒரு எனக்கு அந்த வேல்யூ தெரியாது இந்த ஹண்ட்ரட வந்து ஹண்ட்ரட் தான் எனக்கு தெரியாத வேல்யூ

அப்ப எனக்கு என்னன்னு மொத்தமா முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் கூட்டு வட்டி அப்படின்னா எனக்கு நூறா இருந்துச்சுன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் தான் எனக்கு என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்ப நான் என்ன சொல்றேன் எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் இஸ் ஈக்வல் டு என்ன கொடுத்துருக்காங்க இங்க இங்க மார்க் பண்ணிருக்கேன் ஓகேவா சோ முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜ் தான் மூணு ரெண்டு ரெண்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க வைப்பு தொகை அசல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ஓகேவா இதான் எனக்கு இந்த முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு என்னன்னு அப்ப இத பார்த்தோன்னே தெரியுதா இதுல பாருங்க இது வந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு தான் இது இதை எனக்கு நூறுல மல்டிபிளை பண்ணிருக்காங்க இதே தான் மல்டிபிளை பண்ணும் இல்லனா நீங்க போட்டு பார்த்துக்கோங்க மூணு ரெண்டு ரெண்டு அஞ்சு என்று நூறு டிவைட் பை

ஃபார்முலா மெத்தட்ல நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபார்முலா மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க இல்லைன்னா டேரக்டா நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸா பண்ண மெத்தட் வந்து ஆப்ஷன்ல இருந்து இந்த மாதிரி போகலாம் ஓகேவா ஸோ அப்படியே நீங்க வந்து ஆன்சர் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டு ஒன்றுக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஆறு ஆறே சதவீதம் வட்டி விதத்தில் அப்ப சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் வச்சுக்கோங்க டூ ஃபைவ் வட்டி விதத்தில் பதினாறாயிரத்தி எண்ணூறுக்கு ஒன்பது மாதங்களில் ஒன்பது மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டியானது யாது அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகேவா ஸோ நல்ல கொஸ்டின்

என்என் என்ன பை டுவெல் இன்று ஆர்என் ஆர் எங்கே இருக்குது ஆர் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பை ஓகேவா டுவெண்ட்டி ஃபைவ் பை அப்படியே போட்டுப்போம் கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும் இன்று நான் வந்து ஒன் பை ஹண்ட்ரட் போட்டுக்குறேன் கரெக்டாக இப்போ நம்ம ஈஸியாக இருக்குமா இப்போ என்ன பண்ணலாம் இருக்கிறதெல்லாமே ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணிட்டே வரலாம் ஸோ வேறு கலரில் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு புதிய ஈஸியாக இருக்கும் ஸோ நமக்கு இங்கே வந்து ரெண்டு ஜீரோ இங்கேயும் ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு ஓகே ஸோ வேறு என்னலாம் பண்ணலாங்க இந்த நாளையும் இதையும் கேன்சல் பண்ணலாம் அப்படி தானே ஸோ நாலா பதினாறு எட்டு நாற்பத்தி ரெண்டு ஓகேவா என்ன கேன்சல் பண்ணலாம் இந்த ரெண்டே கேன்சல் பண்ணிக்கலாமா இது வந்து மூணு வரும் இது வந்து நாலு வரும் ஸோ அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டே கேன்சல் பண்ண முடியுமா பண்ண முடியாது வேற என்னங்க பண்ணலாம் இல்லை வேற எதுவுமே பண்ண முடியாது வந்து மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஓகே ஸோ அப்போ என்ன நமக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு இருபத்தைந்து பை நாலு ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செவன்டி ஃபைவ் வருது இங்கே ஒரு ஃபார்ட்டி டூ வருது அப்போது செவன்டி ஃபைவ் ஃபார்ட்டி டூ இதில் வேறு ஏதாவது ஈஸியாக செல்குலேட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் ஓகே இப்படியே பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஃபார்ட்டி இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் நமக்கு வந்து செவன்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஓகேவா அப்போ டூ இன்ட் செவன்டி அப்போ த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ வரும் கரெக்டாக த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ டிவிட் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் இதையும் நீங்கள் கேன்சல் பண்ணும்போது இது ஒன்று ஈஸியாகவே கேன்சல் பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செவன் டைம்ஸ் போகுமா செவன் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் போக மீதி மூணு இருக்குது தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ்னா நமக்கு வந்து எயிட் டைம்ஸ் போகும் அப்புறம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அகேன் நமக்கு மீதி மூணு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ தேர்ட்டி இருக்குது தேர்ட்டினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் டைம்ஸ் போகும் அப்புறம்

ஆமா டேரக்டா நம்ம என்ன பண்ணலாம் ஃபார்முலா போட்டுருவோம் ஓகேவா அந்த மெத்தட் எப்படின்னு சொல்றேன்னு நீங்க சால்வ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா பண்ணிடுறேன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஃபார்மா தெரியும் நமக்கு சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி விட்டு விதத்துல ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதா வந்து உயருது அதுல இருந்து ஒரிஜினல் வேல்யூ இந்த ஐயாயிரத்தி அறுநூறு வந்து மைனஸ் பண்ணிட்டா போதும் ஓகேவா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ஆயிரத்தி நூற்றி இருபது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஆயிரத்தி நூத்தி இருபது ஈக்குவல் டு ஸோ கரெக்டாக போட்டுருக்காங்க என்ன சொல்றது பை ஹண்ட்ரட் ஃபார்முலா அப்படி தானே இங்கேயே போட்டுக்கலாம் சிகுவால்ட்டு பிஎன்ஆர் டபுள் பை ஹண்ட்ரட் சிம்பிள்ஸ் இது ஆர் என்னங்க இது எத்தனை ஆண்டுகளில் கேட்டுருக்காங்க அப்போ என் சீ குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து வந்து தெரியாது வந்து ஓகே டபுள் மடங்கு தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இருபது கரெக்டாக ஐம்பதாவது டபுள் பண்ணுங்கன்னா நூற்றி பன்னிரெண்டு ஸோ ஐம்பதுனா நூறு ஆறுனா பன்னெண்டு ஸோ இருபது அப்படி தானே ஸோ வேறு என்ன இருக்குது அவ்வளோவு அவ்வளோதான் அப்போ என் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி பை சிக்ஸு இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ட் பண்ணுன்னா டென் பை த்ரீன்னு எழுதிக்கலாம் ஓகேவா இதை வந்து பார்த்தீங்கன்னா டென் பை த்ரீன்னு எழுதிக்கலாம் ஸோ இதே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டென் த்ரீ 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 சார் நயன் ஒன் ஓகேவா த்ரீ ஒன் பை த்ரீனு எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ த்ரீ ஒன் பை த்ரீ இயர்ஸ் நாலாயிரத்துக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் இரண்டரை ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க நாலாயிரத்துக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் இரண்டரை ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தால் கூட்டு வெடி தான் ஓகேவா ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க பி கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துட்டாங்க ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை தான் கணக்கிடப்படுறோம் ஸோ இந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டரை ஆண்டுகளுக்கு கேட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மெத்தடில் நம்ம பர்சன்டேஜில் பண்ணுறோம் இல்லையா அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பண்ணோம் அப் ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் அடுத்து ஒரு வருஷம் அடுத்து ஆஃப் வருஷம் அப்போ ஆஃப் வருஷம் போகும்போது நமக்கு என்ன பண்ணணும் இதை வந்து அஞ்சாக மாற்றி வரணும் ஓகேவா ஸோ நாங்கள் பண்ணுறேன் கவனிங்க ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நாலாயிரம் இருக்குது ஓகேவா ஸோ நாலாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதத்தில் பார்க்குறோம் ஸோ நாலாயிரத்துல பத்து சதவீதம் என்ன நமக்கு கூட்டு ஒட்டி மட்டும் தான் கேட்டுருக்காங்க அப்போ நாலாயிரத்துல பத்து சதவீதம் என்ன நமக்கு நாலாயிரத்துல பத்து சதவீதம் பார்க்கும்போது நமக்கு நானூறு அப்போ நாலாயிரத்தி நானூறு வருது அடுத்தது செகண்ட் இயருக்கு இது ஃபர்ஸ்ட் இயருக்கு செகண்ட் இயர்க்கு என்ன வருது நமக்கு பார்க்கலாம் நம்ம வருது செகண்ட் இன்னும் நமக்கு என்ன தேவை இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்ப ரெண்டு பார்த்தாச்சு இன்னொரு ஆஃப் தேவை இங்க ஒரு ஆஃப் ஏன்னா ஒவ்வொரு வருஷம் தானே காக்கியல் பண்றோம் இடத்துக்கு பார்க்கும்போது அஞ்சு பர்சன்டேஜ் பாக்குறோம் அவ்வளவுதான் சோ அப்போ இதுல வந்து பத்து பிரசன்டேஜ் நாற்பத்தெட்டு நாலு

எயிட் ரைட் இல்லைனா இதே நீங்கள் ப்ளஸ் பண்ணி அதில் வந்து மைனஸ் பண்ணாலே நமக்கு வந்துடும் ஓகே இதுல ஏதாவது நம்ம இந்த நாலு எட்டு நாலு ஜீரோ கூட நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி போட்டோம்னா அஞ்சு ஜீரோ எட்டு ரெண்டு வருமா ஓகேவா இப்போ நாலாயிரம் கூட ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு கூடி இருக்கு அவ்வளவுதான் இங்க இதை வந்து என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் ஸோ மைனஸ் பண்ணால்

அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படப்பட்டால் நம்ம அரை அரை ஒவ்வொரு அரை அரை வருஷத்துக்காக பாக்கணும் அப்ப என்ன பண்ணணும் ஒன்னும் இல்லை ஆண்டு வட்டி நாள வந்து ரெண்டா மாத்திக்கணும் அப்படிதானே அரை ஆண்டுக்கு ஒரு முறை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் வாட்டி ஒன்றரை மாதம் மூணு டைம் பார்க்கணும் ஓகேவா இந்த மாதம் நல்லா நான் வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும் ஒரு பிரச்சனை தான் ஐம்பது ரெண்டு பிரச்சனை நமக்கு வந்து நூறு வரும் இல்லையா சோ நூறு வரும் இது வந்து அரை வருடத்திற்கு நமக்கு வந்து நூறு அப்ப நமக்கு வந்து ஐயாயிரத்தி நூறு நமக்கு தேவை இல்லை நமக்கு தேவை வட்டி மட்டும் தான் தேவை அப்போ இங்க இருந்து அடுத்த வரும் ஒரு நமக்கு வந்து பிரச்சனை ரெண்டு 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 வரும் ஓகேவா இது வந்து ஒன் இயருக்கு அடுத்து அகைன் நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு பிரச்சனை நமக்கு வந்து ஒரு பிரச்சனைனா ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ ரெண்டு பிரச்சனைனா டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வரும் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நூற்றி நாலு புள்ளி ஜீரோ நாலு வரும் இப்ப என்ன பண்ணுவோம் நமக்கு இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஓகேவா

சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ இது நீங்கள் ஃபார்முலாவில் போட்டாலும் ரொம்ப ஈஸியாக வரும் ஃபார்முலா போட்டால் இதே மாடல் தான் ஸோ இதே மாடல் தான் நம்ம வந்து பண்ணணும் அது ஆல்சோ ஈஸி தான் ஸோ நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் செக் பண்ணி பாருங்க ஏன்னா நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்ன என்ன ஃபார்முலா காமன் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ஜு பி பிளஸ் பி இன்ஜு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் ஃபோர் என் மைனஸ் பி இதுதான் காமன் இன்ட்ரெஸ்டுக்குள்ள ஃபார்முலா ஓகேவா நான் வச்சுக்கோங்க இதுல இப்போ நீங்க இங்க ஆருக்கு பதில் என்ன எடுப்பீங்க ரெண்டு எடுக்கணும் ஓகே

ஓகே எத்தனை ஆண்டுகளில் ரெண்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ஆகும் ஓகேவா ஸோ ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கூட்டு வட்டி தான் கேட்க இப்போ நான் ரெண்டாயிரத்தி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பத்து பர்சன்டேஜ் போட்டு பார்க்குறேன் ரெண்டாயிரத்தில் பத்து ரெண்டாயிரத்துல பத்து ரெண்டாயிரத்தில் பத்து பிரசனி அப்படின்றது நமக்கு வந்து இரநூறு ரெண்டையும் கூட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறு இது வந்து ஒன் இயரில் ஏன்னா இந்த அமௌண்ட் வரல அடுத்ததும் பத்து பர்சன்டேஜ் போட்டு பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருநூறுல பத்து பிரச்சனை அப்படின்றது ரெண்டு ரெண்டு ஜீரோ இரநூத்தி இருபது ரெண்டே கூட்டி பார்க்குறேன் ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ வருது கரெக்டா ரெண்டே பிளஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ வருது அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்போ செகண்ட் இயர்ல வருது அப்போ ஆன்சர் டூ இயர்ஸ் ஓகேவா சி இஸ் ரைட் ஆன்சர் காமோன் இன்ட்ரெஸ்ட்ல அப்போ ஏ ஏ போட்டுக்கலாம் ஏஇஸ் ஈக்வல் டு பி இன்ஜி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் ஏ இருக்கு பி இருக்கு ஆர் இருக்குது எனக்கு தேவை அப்படி தானே ஸோ இதில் வந்து சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாமா ஈஸியாக இருக்கிறாலும் நான் சால்வ் பண்ணுறேன் இந்த மெத்தட் தான் எப்போவுமே ஈஸி இதை ஃபாலோ பண்ணவங்களுக்காக ஓகே ஸோ என்ன ஒரு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ கொடுத்தாங்க அப்படி தானே இது வந்து என்ன ஏ கொடுத்தாங்க பி கொடுத்தாங்க ஆர் கொடுத்தாங்க என் சீகோல் என்ன கேட்டாங்க ஸோ பி என்ன ரெண்டாயிரம் இன்று ஒன் பிளஸ் ஆர் என்ன பத்து பத்து பை நூறு இந்த ஹோல் பவர் எண்ணு ஓகே ஸோ அப்போ ஜீகோல்டு ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ இங்கே வந்து ரெண்டாயிரம் இருக்குது இங்கே வந்து நூற்றி பத்து டொலட் பை நூறுன்னு வரும் அப்படிதான் ஹோல் பவர் என் சொல்லி வரும் கரெக்டாக ஸோ இங்க ஏதாவது கேன்சல் பண்ணணுன்னா கேன்சல் பண்ணி லாஸ்ட்டு என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகே ஸோ அந்த மாதிரி தான் வரும் சாரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் ரெண்டு வரும் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதே கேன்சல் பண்ணலாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இது ஃபிஃப்டி ஃபைவ் இது வந்து ஃபிஃப்டி ஆகும் ஓகேவா இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆமாம் லெவன் பை டென்னே வந்துடும் இது வந்து ஜீரோ ஜீரோ கட்டிங்கன்னா லெவன் பை டென்னே வந்துடும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து சதவீதம் வளர்ச்சியும் வளர்ச்சி அடையுது இரண்டாவது மணி நேரத்தில் எட்டு சதவீதம் வளர்ச்சி குஞ்சியும் அடுத்தது குறையுது மூன்றாவது மணி நேரத்தில் பத்து சதவீதம் வளர்ச்சியும் அடைகிறது மறுபடியும் உயருது தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்து எனில் மூன்று மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க தொடக்கத்தில் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தது எனில் மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஓகேவா ஓகே கேல்குலேட் பண்ணலாமா சோ ஃபர்ஸ்ட் வந்து 10000 இருக்குது நம்ம அதே மெத்தட் தான் இந்த இந்த மாதிரி இது வந்து பாபுலேஷன் சம் ஓகேவா மக்கள் தொகையும் இப்படியே மாதிரி தான் மக்கள் தொகை கூடும் அடுத்து குறையும் சில செல்லவுஸ்ல வெளிய போயிருவாங்க இந்த மாதிரி நடக்கும் இல்லையா சோ அதே மாதிரி தான் இந்த சம்மோ இங்கேயும் ஒரு பாக்டீரியாவோட வளர்ச்சி ஓகேவா சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10000 இருக்குது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் ஒரு மணத்துல 5% வளர்ச்சி ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒரு மணத்துல வந்து 5% வளர்ச்சி அடையுது

அடுத்த அடுத்தது பாருங்க மூன்றாவது இதுல பத்து சேதம் அதிகரிக்குது டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ பிளஸ் ஃபர்ஸ்டே போட்டுப்போம் கண்டிப்பாக இருக்கு இது டென் பிரசன் என்ன நைன் சிக்ஸ் சிக்ஸ் அப்படிதானே டென் பர்சன்ட் அப்படின்றது இங்க இருந்து லாஸ்ட்ல வரலாம் சிக்ஸ் ரெண்டு மீதி ஒன்னு இருக்குது ஒன்னு நமக்கு வந்து அஞ்சு ஆறு மீதி ஒன்று இருக்குது பத்து ஓகேவா டென் சிக்ஸ் எங்க இருக்குது இங்க இருக்குது சி இஸ் ரைட் ஆன்சர் அவ்வளோதான் ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பெர்சன்டேஜ் மாடல் நல்லா தெரிஞ்சுட்டா நமக்கு ஃபார்மா தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல பிரச்சனை கண்டுபிடிக்க மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் நம்ம எல்லா கொஸ்டினையும் நம்ம வந்து ரொம்பவே ஈஸியா நம்ம போட்டுட்டே இருக்கலாம் ஓகே ஸோ அந்த வகையில் நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணா போதுமானது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐயாயிரத்துக்கு பனிரெண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது எவ்வளவு

ஸோ ஃபார்முலாவில் போடுவாங்க ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சி பாருங்க ஓகேவா எல்லாமே கொடுத்துட்டாங்களா இல்ல பி இருக்குது இதில் எனக்கு ஆர் இருக்குது என் இருக்குது அவ்வளவுதான் பி ஆர் என் மூணுமே இருந்துச்சு யாருக்காச்சும் ஃபார்முலா வரல தப்பா வருது சார் எனக்கு நீங்க சால்வ் பண்ணி காட்டுங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க மட்டும் சொல்லுங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து சொல்லுங்க நான் உங்களுக்கு தனியாக அந்த வீடியோ பண்ணி அதோட லிங்க் வந்து உங்க கமெண்ட்ல வந்து பேஸ்ட் பண்றேன் ஓகேவா கமெண்ட்ல வைங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதத்தில் நான்கு மடங்காகிறது குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதத்துல நான்கு மடங்காகிறது அதே அசலானது எட்டு மடங்காக வேணுமெனில் தனி வட்டி வீதம் என்னன்னு கேட்டுக்காங்க தனி வட்டி வீதம் கேட்கறாங்க ஓகேவா தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் நிறைய மெத்தடில் பண்ணலாம் நான் ஒரு மெத்தடில் பண்ணுறேன் ஈஸியான மெத்தடில் ஒன்று பண்ணுறேன் பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசலானது அப்படிதானே அப்போ குறிப்பிட்ட ஆண்டும் தெரியாது அசலும் தெரியாது நான் என்ன பண்ணுறேன் அதை வந்து நான் வந்து ஹண்ட்ரட் எடுத்துக்கவா அந்த அசலை வந்து ஓகேவா எங்க இல்லை லெட்ச்னு போடுவாங்க ஓகேவா லெட்ச் பிசி கொல்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் ஹண்ட்ரட்னு எடுத்துக்கிறேன் இப்போ அந்த ஹண்ட்ரட் வந்து என்ன ஆகாமா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் என்னன்னு தெரியாது அந்த என் இன்ஜு வந்து அஞ்சு பிரச்சனை வட்டி வச்சு நமக்கு வந்து என்னவா மாறுதாமா நான்கு மடங்கா மாறுது அப்படின்னா இங்க எனக்கு நானூறா மாறிடுது புரிஞ்சா இது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் அந்த எண் எனக்கு தெரியாது ஓகேவா அதே மாதிரி ஒரு அசலானது நீங்க எக்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகே எக்ஸ் எடுத்துக்கலாம் ஒன்னு எடுத்துக்கலாம் என்ன வேலை ஏன்னு எடுத்துக்கலாம் எதிராக எடுத்துக்கோங்க நான் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் ஏன்னா சிம்பிளிபிகேஷன் பண்ணாங்க ஈஸியா இருக்கும் ஒரு ஹோல் வேல்யூவா இருக்கும் அதனால ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் சோ ஹண்ட்ரட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா என்னவா மாறுது ஃபோர் ஹண்ட்ரடா மாறுது அதாவது நான்கு மடங்கு ஆகிறது அப்ப நூறுனா நானூறு கரெக்டா இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கறேன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குள்ள மைனஸ் அப்படிதான் இது பின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏவா இருக்கும் அப்ப ரெண்டுக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி நானூறு மைனஸ் நூறு முந்நூறு வந்துடும் கரெக்டா இது நத்திங் பட் நானூறு மைனஸ் நூறு அதான் வந்து முந்நூறு ஓகே இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ பாருங்க அதே அசலானது அதே நூறானது அதே ஆண்டுகளில் சேம் ஆண்டுகளில் இந்த இந்த இயரை வந்து சேம் ஆகுது எட்டு மடங்காக வேண்டுமெனில் ஓகேவா ஸோ எட்டு மடங்காக வந்து மாறுது அப்படின்னா தனி வட்டி வீதம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா இப்போ நான் வந்து இந்த கொஸ்டின்ல இங்க இருந்தா இப்போ என்ன பண்றேன்னா ரொம்ப எளிமையா ஓகேவா ஸோ ரொம்ப எளிமையா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முந்நூறா வந்து மாறுது இல்லையா இந்த முந்நூறா மாறுது அப்படிதானே அப்போ நான் வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வந்து இது இன்க்ரீஸ் ஆகுது அதாவது இப்போ நூறா இருந்தது

இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா இங்க டூ ஹண்ட்ரடா மாறுக்கு அப்படின்றது நமக்கு வந்து எவ்வளவு டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னு டபுள் மடங்குனாலே டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ட்ரிபிள் மடங்குனாலே நமக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இப்ப நாங்க என்ன சொல்றேன் ஆக்சுவலா இந்த இந்த இது இருக்குல்ல இந்த முன்னூறு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல சோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எனக்கு முன்னூறு கிடைச்சிருச்சு அப்போ எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி என் ஆர் ஹண்ட்ரட் ஃபார்முலா போட்டு நான் வந்து ஆர் கண்டுபிடிச்சிடலாமா ஓகே வாசோ சாரி என் கண்டுபிடிச்சிடலாமா அப்ப சிம்பிள் இன்டெஸ்ட் வந்து முன்னூறு கிடைச்சிட்டு பி வேல்யூ பி வந்து நூறு என் கண்டுபிடிக்க போறோம் டிவைடட் பை ஹண்ட்ரட் இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இதே இதையும் கேன்சல் என்ன வரும் ஆறு அறுபது வரும் அப்ப என் சீக்வல் டு உங்களுக்கு சொல்லிட்டு வரும் கரெக்டா என் சீக் டு சிக்ஸ்டி அப்படின்னு வரும் ஓகேவா இல்லன்னா இங்கேயே கண்டுபிடிச்சு இல்லீங்க அஞ்சு இன்று அறுபது தான் நமக்கு வந்து முன்னூறு கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா நமக்கு இப்போ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாரி சிக்ஸ்டி இப்போ என்னன்னா அதே ஆண்டுகளில் அப்படின்னா நமக்கு இந்த இந்த அதே ஆண்டுனா எத்தனை ஆண்டுன்னு தெரிஞ்சாதான் எட்டு மடங்காக என்ன பண்ணணும் அப்படின்ற தெரியும் இப்போ நம்ம இந்த என்னோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம் சோ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து எட்டு மடங்காக மாத்தணும் இப்போ என்ன பண்ண போறோம் ஜஸ்ட் அத என்ன சொல்றாங்க அகைன் நூறுல இருக்குது பிரின்சிபல் வந்து நூறு அப்படின்னு இருக்கப்ப அதோட அமௌண்ட் வந்து எட்டு மடங்குனா எண்ணூறா மாறுதாமோ அப்போ இதோடைய சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா எழுநூறு ரைட்டா இப்போ அந்த எழுநூறு வரகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க அதாவது எழுநூறு வரகுனா தனி வட்டி வீதம் கேட்கறாங்க இங்க வந்து என்ன கொடுத்தாங்க என் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அறுபது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து நமக்கு வந்து எழுநூறு கரெக்டா பி வந்து நூறு எல்லாமே இருக்கு இப்போ இதுல ஆர் சீக்வல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க புரிஞ்சா தனி வட்டி வீதம் சீக்வல் என்ன அகைன் சேம் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்வல் டு பை ஹண்ட்ரட் ஃபார்முலா இந்த ஃபார்முலா தூக்கி போட்டீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து எழுநூறு பி வந்து நூறு என் வந்து அறுபது ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த ஹண்ட்ரட் கேன்சல் ஆயிரும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்போ ஆர் சீக்வல் டு செவன்டி பை சிக்ஸ் வரும் எத்தனை டைம் போகும் ஒன் டைம் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் மீதி வந்து ஒன்னு பத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் தான் வரும் மீதி நாலு வரும் அப்படிதான அப்போ வந்து லெவன் ஃபோர் பை சிக்ஸ் வரும் இதை என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் இது என்ன ஸ்டார்ட் பண்ண பட்சத்தில் நமக்கு என்ன வரும் லெவன் டூ பை த்ரீனு வரும் அப்படி தானே ஸோ டூ ஆல் டிவைட் பண்ணலாம் லெவன் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் ஸோ ஜிக்குவல் டு லெவன் டூ பை த்ரீ பர்சன்டேஜ் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ அகெயின் ஒரு சிம்பிளான கொஸ்டின் ஸோ கொஸ்டின் வந்து லைட்டாக புரிஞ்சுக்கணும் லைட்டாக புரிஞ்சு நம்ம வந்து அசியூம் பண்ணுறதை நல்லா பண்ணிக்கோங்க ஓகேவா இங்கே நீங்கள் இப்போ ஒன்னோ நாலோ எடுத்தால் கூட கரெக்டாக வரும் நீங்கள் வந்து எடுக்கிறத விட ஹண்ட்ரட் அப்படின்ற ஹோல் வேலையெல்லாம் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே நமக்கு வந்து வரும் ஓகேவா ஓகே குமார குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் கழித்து எழுநூற்றி ஐம்பதை தனிவட்டியாக செலுத்தினால் அசலை காண்க ஓகேவா குமார் குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் கழித்து எழுநூற்று ஐம்பதை தனிவட்டியாக செலுத்தினால் அசலை காண்க அப்படின்னு தனி வட்டினா ரொம்ப ஈஸியானது அப்படி தானே சோ அப்ப என்ன பண்றாங்க அசல் தான் கேட்டிருக்காங்க அப்படி அப்படித்தானே அப்போ நம்ம ரெண்ட் ஷார்ட்ல போவோம் அப்புறம் இதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து வந்து நமக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு பத்து சதவீதம் அப்போ மொத்தம் ரெண்டு வருஷத்துக்கு பத்து சதவீதம் அப்படின்னா இருபது சதவீதம் தான் எவ்வளவு எழுநூற்று ஐம்பது அப்போ நமக்கு என்ன கேட்காங்க அசல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் வேல்யூ அசல் சிம்பிள் இல்ட்ரஸ்ட் வேல்யூ கரெக்டா அப்போ என்னன்னு அப்போ இருபதுனா இதை வந்து இன்று அஞ்சு போடணும் ஏன் இதுவும் இன்று அஞ்சு தான் நூறு கரெக்டா அப்போ எழுநூத்தி இன்று அஞ்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருங்க மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வருமா ரைட்டு தானே எழுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு நாலு நாள்நூத்தி ஐம்பது எங்க இருக்க ஆன்சர் டி சார் ரைட் ஆன்சர் ஓகேவா இது ஒரு ஸ்டெப் இல்லை உங்களுக்கு வந்து இல்ல சார் ஃபார்மலே பண்ணிருங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபார்மேலா வந்து பண்ணுவோம் என்ன பண்ணோம் நமக்கு எல்லாமே கொடுத்தாங்க ஆர் இருக்குது என் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பி சிவல் அசலே காங்க பி என்னன்னு இருக்காங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்றது பி என்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்றது ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐம்பது பி தெரியாது கண்டுபிடிக்க போறோம் அப்புறம் என் வந்து ரெண்டு இன்ட்டு டென் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்றது ஓகேவா ஸோ ஒரு ஜீரோ ஜீரோ பண்ணிக்கலாம் ஸோ பி இஸ் ஏழு அஞ்சு ஜீரோ இந்த ஜீரோ அங்கே ஜீரோ டிவைட் பை ரெண்டு ஸோ பாதி மூவாயிரத்தி ஐநூறு ஐநூறுல பாதி இரநூத்தி ஐம்பது மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எங்களுக்கு டி நெக்ஸ்ட் கொஸ்டின் எத்தனை ஆண்டுகளில் ஐயாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபதாக உயரும் ஓகேவா இது வந்து எங்க இருக்குன்னா ஸ்கூல் புக்ல இருக்க கொஸ்டினா இருக்கும் வந்து திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க ரெண்டு வாட்டி பார்த்துட்டோம் குமார் என்பவர் எட்டாயிரத்தி ஐநூறை வங்கியில் இருந்து தனிவட்டி வீதத்தில் கடலாக வாங்கினார் குமார் என்பவர் எட்டாயிரத்தி ஐநூறை தனி வட்டி வீதத்தில் கட்டினா வாங்குறாரு மூன்று வருஷம் கழிச்சு அவர் வந்து பதினொன்னாயிரத்தி ஐம்பதுக்கு வந்து விற்கிறாரு அப்போ இதுலயே கண்டுபிடிச்சிடலாமா நம்ம கட வட்டி வீதம் ஆர் சீக்வல் என்னன்னு கேட்டிருக்காங்க பி கொடுத்துட்டாங்க ஏ கொடுத்துட்டாங்க மூன்று ஆண்டுகள் என் சீக்வல்டு மூணுன்னு கொடுத்துட்டாங்க அப்படிதானே தானே இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ் சீக்வல்டு ஏ மைனஸ் பி சீக்வல் ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ மைனஸ் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிதானே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வருவாங்க எஸ் இப்போ சிம்பிள் இன்டர்ஸ் நம்பிச்சாச்சு அப்போது நமக்கு சிம்பிள் இன்டர்ஸ் சீக்வல்ட்டு பி என்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா தெரியும் இதுலேருந்து நமக்கு வந்து ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ சீக்வல்ட்டு என்ன கேட்கறாங்க பி கொடுத்தாங்க எட்டாயிரத்தி ஐநூ ஐநூறு இன்று என் வந்து என்ன மூணு கொடுத்துட்டாங்க இது வந்து கொஸ்டின் மார்க் தெரியாது அதாவது ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அந்த ரெண்டு ஜூரோ ரெண்டு ஜூரோ கேன்சல் ஆகிரும் இப்போ எல்லாம் கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ ஒன் டூ கேன்சல் அப்படிதானே இப்போ இந்த எண்பத்தஞ்சு இதால் டிவைட் ஆகும்னு தோணுது ஏன்னா லாஸ்ட்டில் ஃபைவ்ல இருக்கிறனால ஈஸியாக டிவைட் ஆகும் அப்படின்னு தோணுது ஜீரோ இருக்குது அப்படிதானே அப்போ ஜீரோவும் இருக்கனால இன்னும் நமக்கு ஆட் ப்ளஸ் பாயிண்ட் தான் ஓகே எத்தனை நாள் டிவைட் ஆகுங்க ஒரு கணக்கு சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னா இது கிட்டத்தட்ட எண்பது இரண்டாயிரத்து ஒரு மூணு மூணால டிவைட் ஆகும் நினைக்கிறேன் ஓகேவா இந்த எண்பத்தஞ்சு 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 நூத்தி எழுபது நூத்தி எழுபது எண்பத்தஞ்சு அவ்வளவுதான் இது வந்து மூணு ஆள் டிவைட் ஆகும் அப்புறம் இங்க ஒரு ஜீரோ இருக்குது அதை சேர்த்து போட்டுக்கிறேன் ஓகேவா கேன்சல் என்ன வரும் வரும் நமக்கு என்ன வருது மீதி பத்து தான் இருக்கு இங்க ஆர் இருக்குது இங்க இருக்குது ரைட் ரைட் ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வாகனத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்து சதவீதம் வந்து குறைகிறது வாகனத்தின் தற்போதைய மதிப்பு நாற்பத்தஞ்சாயிரம் எனில் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வாகனத்தின் மதிப்பு என்ன ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன வேல்யூ இருந்துச்சு மூன்று வருஷம் அப்போ இங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேவா நாற்பத்து ஐந்தாயிரம் இருந்துச்சு ஃபஸ்ட் வருஷம் பதினஞ்சு சதவீதம் குறைகிறது ஓகே எப்பவுமே ஒரு வாகனத்தோட வேல்யூ வந்து டிப்ரிஷியேட் தான் ஆகிறது தானே ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ நாற்பத்தி வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு

அப்போ அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வரும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ரெண்டையும் நீங்க பிளஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டையும் பிளஸ் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன வரும் இங்கே ஒரு பாயிண்ட் ஃபைவ் போட்டுப்போம் இங்க ஒரு ஏழு எட்டு எட்டு மிதி ஒண்ணு அஞ்சு ஓகேவா இப்போ ஃபைவ் எயிட் எயிட் செவன் பாயிண்ட் ஃபைவ் வரும் கரெக்டா இப்போ இந்த முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பதுல இருந்து எயிட் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து மைனஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு வரும் ஓகே ஸோ இதுல இருந்து ஃபிஃப்டின் பர்சன்ட் வந்து நம்ம மைனல் இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மறுபடியும் ஃபிஃப்டின் பர்சன்ட் என்னு பிடிக்கணும் வேற வழிகளில் கண்டுபிடிச்சி தான் ஆகணும் ஸோ அகைன் பத்து பர்சன்டேஜ் இதில் பத்து ப்ரஸன் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இதில் பாதி முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சில் பாதி நமக்கு என்ன வரணும் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி முப்பத்தி மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஒரு நூ அதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது ஆயிரத்தி அறுநூற்றம்பது அது முப்பது பதினஞ்சு அப்போது ஒன் சிக்ஸ் சிக்ஸ் பதினஞ்சு அப்புறம் ஒரு ஆறில் பாதி பதினாறில் பாதி எட்டு அப்போ அப்படி தானே அப்போ எயிட் பாயிண்ட் இதில் பாதி ஒன் டூ ஃபைவ்யா இரநூத்தம்பதில் பாதி நூற்றி இருபத்தஞ்சு கரெக்டாக ஸோ அப்போ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணினா என்ன வரும் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அஞ்சு வரும் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிசம் தான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஸோ இது அகைன் ஜீரோ வரும் இங்கே ஜீரோ வரும் இங்கே வந்து அஞ்சு வருமா ஆனால் அதை விட பெரிய வேலி போடணும் அப்படி தானே ஸோ முன்னாடி முன்னாடி சின்ன வேலி வரும் ஆ இல்ல இல்லை கம்மியாக தான் போகுது கரெக்ட் கம்மியாக இருக்காங்க அப்போ வந்து ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் ஃபைவ் ஓகேவா ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வந்து பிளஸ் பண்ணி பாருங்க ஸோ இந்த முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுல இருந்து ஒரு ஐயாயிரத்தை வந்து தோராயமா மைனஸ் பண்ணுங்க ஏன்னா ஐயாயிரத்தி நாலு திறகுது ஸோ ஒரு ஐயாயிரத்தை வந்து தோராயமா நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு வரும் அப்படிதானே அப்ப அதுல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது கம்மி தான் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கம்மினா நமக்கு வந்து முப்பத்தி ஏழு தான் ஓகேவா நமக்கு இங்கேயே ஆன்சர் வந்து இங்கேயே முப்பத்தி மூணு வந்துட்டு மூணாவது வருஷம் போகும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது வருஷம் போகும் பாத்தீங்கன்னா இங்க தான் நமக்கு வரும் ஏன்னா இது ரெண்டாவது வருஷமே நமக்கு இது வந்துட்டு அப்படிதானே அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா தப்பு இதுவும் தப்பு இதுவும் நமக்கு இதை பாத்திரம் அனுப்பிச்சிடலாம் அப்போ இதான் ஆன்சர்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணிடலாம் ஓகேவா சோ கொஞ்சம் பெரிய தான் கொஞ்சம் இந்த மாதிரி கவனமாக பண்ணி தான் வழி இல்லை நெக்ஸ்ட் கூட்டு வட்டி வீதம் ஆண்டுக்கு பனிரெண்டு சதவீதம் என்ற வீதத்தில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது எனில் ஐயாயிரம் செலுத்தப்பட்ட பின் ஒரு வருடம் கழித்து எவ்வளவா இருக்கும் கேட்காங்க ஒன்னும் இல்ல அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுறாங்களா அப்ப இதை வந்து என்ன பண்ணும் அரை ஆண்டுக்கு ஒரு முறையா ஆறு சதவீதம் மாத்தி ஆறு சதவீதம் மாத்தி என்ன பண்ணணும் ஒரு வருடம் தானே அப்ப ரெண்டு டேம் பண்ணிடணும் ஏன் அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னால அப்ப என்ன பண்ணணும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஐயாயிரம் இருக்குது

ஸோ அசல் வந்து இதாக இருந்துச்சு இப்போ கூடுதல் வந்து என்னவா இருந்துச்சு கூடு தொகை ஐயாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு ஆயிடுச்சு பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ இதெல்லாம் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இந்த ஒன்று மட்டும் வேணா நான் சாம்பிளுக்கு சொல்கிறேன் எப்படி இதை பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த ஐயாயிரத்தி முந்நூறு அப்படின்றத நமக்கு வந்து என்னது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இதில் நமக்கு என்ன பிரச்சனை வேணும் ஆறு பிரச்சனை வேணும் ஃபஸ்ட் அஞ்சு பிரச்சனை பாத்துல அஞ்சு பிரச்சனை வந்து சரி பத்து பிரச்சனை பார்த்துருவோம் ஈஸியாக பத்து பிரச்சனை நமக்கு வந்து இதில் ஒரு ஜீரோ மட்டும் கட் பண்ணால் போதும் ஐநூற்றி முப்பது ஒரு பிரசனேஜ் என்ன இதில்

அசல் ஆனது டேஸ் ஆகும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ஸோ ஈஸியான நல்லா ஃபாஸ்டாக பண்ணிடுவோம் நமக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு டூ இயர்ஸ் அப்படின்றப்ப நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு என்ன வருவோம் பி ஆருக்கு மட்டும் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரட்க்கு மட்டும் ஸ்கொயர் ஓகேவா இப்போ பி நமக்கு தெரியாது பி தான் கண்டுபிடிக்க போகிறோம் டிஃப்ரெண்ட் தெரியும் ஒன்று டிஃப்ரெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன்னு கொடுத்துருக்காங்க இஸ் ஈக்குவல் ரெண்டு ஆண்டுகளுக்கு அது நமக்கு தேவை இல்லை ஃபார்முலாவே நமக்கு வந்துச்சு டிரைவ் பண்ணி ஆர் இஸ் ஓகேவா

ரெண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வெட்டி விதத்தில் கூடுதல் ஆறாயிரத்தி ஐம்பதாக ஆகிறது எனில் அசலை கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க கூட்டு ஏ கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க அசலை காண்க நம்ம வந்து நம்ம மெத்தட்ல போவோம் என்ன பண்ணலாம் எனக்கு வந்து தெரியாது அப்ப நான் வந்து ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் தெரியாத தான் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் ஈஸியா சோ ரெண்டு வருஷத்தில் பத்து சதவீதம் அப்படி கூட்டு வெட்டி ஃபர்ஸ்ட் ஒரு பத்து சதவீதம்

இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணுங்க ஈஸியாக வந்துடும் ஓகேவா இது உண்மையிலே ரொம்ப ஈஸி தான் அதை விட ஈஸி தான் நான் பண்ண மெத்தட் வந்து ஏன்னா வேல்யூஸ்லாம் ஈஸி இது டென் பர்சன்டேஜ்லாம் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் இதுதான் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஓகேவா ஆயிரத்தி ஐநூறுக்கு பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனியிடம் ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு இருக்குது பத்து சதவீதம் ஆண்டு வட்டி இருக்காங்க அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறாங்க ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் அப்போ இதுல ஆர் சீக்வல் ஃபைவ் பர்சன்ட் எடுத்துக்கிட்டு இதை எடுத்துக்கணும் என்ன எடுத்துக்கணும் ஓராண்டுக்கு கிடைக்கும் வித்தியாசம் கேட்டுக்காங்க நான் ரெண்டு டேம் அப்ப ரெண்டு டேம் நான் எடுத்துக்கிறேன் இதை ஃபைவ் பர்சன்ட் எடுத்தோம்னா டூ இயர்ஸ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் டூ இயர்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம் அதாவது டூ இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ் ஃபார்முலா போடுவோம் டி சீக்வல் அதாவது டி ஃபார் டிஃபரன்ஸ் இஸ்

ஓகேவா ஸோ வேற என்னங்க சொல்லுவாங்க ஆயிரத்தி ஐநூறு ஐயோ வெரி சாரி ஸோ இங்கே மறுபடியும் அந்த தப்பு பண்ணியிருக்கோம் ஸோ என்ன தப்பு தப்பு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை அஞ்சு சதவீதம் எடுக்கணும் என்ன பத்து சதவீதம் எடுத்துட்டோம் அஞ்சு இன்டு அஞ்சு அகே நம்ம எப்படி பண்ண முடியாது ஒரு செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் பொருள் தருள ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் இன்டு ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இந்த கேர்லெஸ் தான் நமக்கு வந்து நம்மளுடைய பெரிய எதிரி ஓகே ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இதால் கட் பண்ணால் இருபது அஞ்சு இதாக கட் பண்ணால் இருபது இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம் ஸோ கட் பண்ணிட்டா மீதி நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இஸ் ஈக்வல் டு பதினஞ்சு பை நாலுன்னு இருக்குது கரெக்டாக கரெக்டா பை டூ இன்டூ நாலு ஸோ பதினஞ்சு பை ரெண்டுனா ஏழு புள்ளி இது அப்போ மூணு புள்ளி ஏழு அஞ்சு ஸோ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ சி இஸ் த தைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டிற்கு பத்து சதவீதம் வட்டி தரும் ஒரு வங்கியில் லோகேஷ் பத்தாயிரம் வைப்பு நிதியாக செலுத்தினார் ஓகே அத்தொகையை இரண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார் எனில் அவர் பெற்ற வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ என்ன பண்ணலாம் லோகேஷ் வந்து அப்ப இல்ல வந்து வட்டி வந்து கூட்டு வட்டியா தனி வட்டியான்னு சொல்லல ஓகே லோகேஷ் இன்வெஸ்டட் டென் தௌசண்ட் இன் அ பேங்க் தட் பேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டென் பெர் ஆனம் ஓகே சோ அப்ப என்ன கொடுத்துருக்காங்க

மூன்று மாதங்கள் அப்படி தானே அப்ப வந்து ரெண்டு ஆண்டுகள் இருபத்தி நான்கு பிளஸ் மூணு இருபத்தி ஏழு மாதங்கள் டிவைட் பை பன்னெண்டு இயர்ஸ் ஓகேவா ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் அப்படின்றத இருபத்தி ஏழு பை பன்னெண்டு இயர்ஸ் எடுத்துக்கிறேன் அதாவது இருபத்தி ஏழு மாதம் அப்படின்றத இருபத்தி ஏழு பை பன்னெண்டு இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் ஓகே இன்று அடுத்து என்ன கேட்காங்க வட்டி வீதம் பத்து பத்து சதவீதம் ரைட்டா பத்து சதவீதம் டிவைட் பை ஹண்ட்ரட் இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிட்டா நமக்கு எங் ஆன்சர் வந்து வந்துடும் ஸோ கேன்சல் பண்ணிக்கலாமா இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா இங்கே ஒரு ஜீரோ கேன் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ வேறு எதுங்க கேன்சல் பண்ணலாம் நூறு டிவைடு பை பன்னெண்டு இருக்குது வேறு எதுவுமே கேன்சல் பண்ண முடியாதா ஸோ அப்போ வந்து மீதி என்ன பாருங்கள் இங்கே இருபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ டிவைட் பை பனிரெண்டு அப்படின்ட்டு இருக்குது ஓகேவா

அந்த நம்பர் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு ரேட் 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 ஒரு தொகையின் தனிவட்டியானது நான்கு பை ஒன்பது ஆகவும் மற்றும் அதன் காலமும் வட்டியும் சமம் எனில் அதனுடைய வட்டி வீதம் வந்து என்ன அப்படின்னு என்னன்னு தெரியாது ஈஸியாக இருக்க எடுக்காது ஒன்பது எடுத்துக்கிறேன்

இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஃபோர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பிஎன்ன ஒன்பது சாரி பிஎன் வந்து ஒன்பது என்னும் ஆரும் சேம் அப்படிதானே என்னும் ஆரும் சேம் நான் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எண்ணுக்கு பதிலாக ஆறு எடுத்துக்கிறேன் ஆறுக்கு பதிலாகவும் ஆறு எடுத்துக்கிறேன் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வருது

மூவாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு இருநூற்றி நாற்பது தனி வட்டியாக வழங்குறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகே அப்ப என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அசல் கொடுத்துட்டாங்க பி வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு என் கொடுத்தாங்க இருநூற்றி நாற்பதை வந்து தனி வட்டியாக கொடுக்குதாமா அப்படிதான் இருநூத்தி நாற்பது வந்து தனி வட்டியா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க வட்டி விகிதம் ஆர் சீக்வல் டு என்னு ஓகேவா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்வல் டு பி என் ஹண்ட்ரட் இதில் இருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து இருநூற்றி நாற்பது இஸ் ஈக்குவல் டு மூவாயிரம் இன்ஜ் தனி வட்டி தானே கற்றுக்காங்க அப்போ வந்து எனக்கு நெக்ஸ்ட் என்னது என் வந்து நம்ம வந்து ரெண்டு ஆர் வந்து தெரியாத கண்டுபிடிக்கணும் அப்படி தானே சோ இப்போ எதெல்லாம் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேன்சல் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இது எதுவும் கேன்சல் பண்ணால் எட்டு அப்போ மிதி ஆர் ஈக்வல் டு எயிட் பை டூ ஃபோர் பர்சன்டேஜ் கரெக்டாக ஆர் ஈக்குவல் டு ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ ஃபோர் இஸ் ரைட் ஆன்சர் எங்களுக்கு பி இஸ் ரைட் ஆன்சர் இல்லை நம்ம மெத்தடில் பண்ண என்ன பண்ணலாம் நம்ம மெத்தடில் பண்ணால் இந்த மூவாயிரம் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதையும் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா இவ்வளோ நீங்கள் போவேணா நமக்கு இந்த ஃபார்மா ஈஸினால இவ்வளோலாம் போவேணா கூட்டு வெட்டிக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மூவாயிரம் அப்படின்றது நமக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் அப்போ இரநூத்தி நாற்பது அப்படின்றது நமக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும் இரநூத்தி நாற்பது அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் பார்க்கணும் கரெக்டா அப்போ நமக்கு இதுல வந்து கிளாஸ் மெடிடேஷன் பண்ணிக்கலாம் கொஸ்டின் மார்க் ஈக்குவல்

இதெல்லாம் போக வேணாம் பார்த்தாலும் தெரியும் இதுல வந்து எட்டு இருக்கு அப்படின்னா டூ ரெண்டு இருக்குது பண்ணா நாலு வரும் அப்படின்னு சொல்லி ஏழாயிரம் அசலுக்கு பதினாறு மாதங்களில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது தனிவெட்டி கிடைத்தால் வட்டி விதத்தை கண்டுபிடிங்க தனிவெட்டி ஈஸி அகைன் என்னெல்லாம் இருக்குது பி இருக்குது அசல் இருக்குது பி அசல் அதுக்கப்புறம் பதினாறு மாதங்கள் இதை நம்ம எம்பா பதினாறு பை பனிரெண்டு இஎஸ் எழுதிக்கலாம் கரெக்டா பதினாறு பை பன்னெண்டு இஎஸ் கரெக்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது

அப்போ நமக்கு ஆப்ஷன்ல இருந்து போகலாம் ஒன்று ஆப்ஷன்ல இருந்து போற மட்டும் கரெக்டான வழிங்க ஸோ அதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிடுவோம் ஓகேவா ஆப்ஷன்லேருந்து போறதான் நமக்கு வந்து ஈஸியான ஒரு வழி இதை நான் பார்த்தோன்னு சொல்லுவேன் ஏன் நான் பார்த்தோன்னு சொல்றேன்னா ஆல்ரெடி ஒரு இதில் நம்ம வந்து சால்வ் பண்ணும்போது இந்த ஒரு டெக்னிக் வந்து நான் ஆசித்தேன் அதனால பார்த்தோன்னு சொல்லலாம் இல்லாமல் நீங்கள் பண்ணோம்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இல்லைனா இல்லைன்னா இருந்து போய் தான் ஆகணும் ஸோ ஆப்ஷன்லேருந்து போய் ஆகணும் தான் நான் வந்து ஈஸியான மெத்தட் இது ஸோ ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஸ்டெயிட்டான பத்துக்கே போயிறேன் ஏன் பத்துன்னு நான் சொல்றேன் இந்த நூறு எடுத்துக்கோங்க

நூறு கூட ரெண்டு ஜீரோ எடுத்துருக்காம்போம் ஒன் த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ வரும் கரெக்டா அவ்வளோதான் ஆன்சர் அப்போ டென் தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் சோ இந்த நம்ம வந்து பேரலாம் எப்பவுமே ஏன் நான் டென் எடுத்தா ஃபர்ஸ்ட் பண்ணோமா டென் தான் எடுத்திருப்பேன் ஏன்னா எது ஹோல் வேல்யூவா இருக்கோ எதை நம்ம ஈஸியா பண்ணலாமா தான் எடுத்துருப்பேன் சோ அதை வச்சுட்டு முன்னாடியா பின்னாடியா எவ்வளோ க்ளோஸ் எவ்வளோ தூரம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கலாம் சோ அதுதான் இதோடைய ஒரு ஈஸியான மெத்தடு இப்படி பண்ணலாம் இதுல ஸ்ட்ராங்கா அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும் ஃபார்முலா மெத்தட்ல நம்ம வந்து ஈஸியா சால்வ் பண்ணி போயிடலாம் ஸோ ஃபார்முலா வந்து போட்டிங்க அப்படின்னா என்ன இருக்கும் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ஜி ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் இருக்கும் ஸோ இதில் வந்து ஏக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஒன் த்ரீ த்ரீ ஒன் ஜீரோ போடணும் இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக வந்து ஒன் ஜீரோ 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 போடணும் இன்றி ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் என்ன நமக்கு மூணு போடணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் அப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு

ஆர் ஆர்ஸ்க்கு நூறு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் இது வரும் ஸோ அந்த இதெல்லாம் கேன்சல் ஆகி மை லாஸ்ட் வந்து பத்து அப்படின்ற ஒரு வேலி வரும் ஓகேவா ஸோ பண்ணி பாருங்கள் திரு ஸ்டப்பர் நான் உங்களுக்கு பண்ணிட்டோம் இல்லையா ஸோ அதை வேணால் மேலே பண்ணிருவோமா நமக்கு அப்போது ஆறு பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு லெவன் பை எனங்க வரும் டென் மைனஸ் ஒன்னுன்னு வரும் கரெக்டாக ப்ளஸ் ஒனுக்கு வரும்போது மைனஸ் ஒன் வரும் ஓகே அப்போ இப்போது ஆர் ஜி ஈக்குவல் டு என்ன வரும் இதிலேருந்து பத்து மைனஸ் ஒன்னா ஒன் பை டென் வரும் அப்படினா பை டென் பை டென் வரும் ஓகேவா அப்போ டென் பை டென் இன்றி சாரி ஒன் செகண்ட் என்ன வருங்க லெவன் மைனஸ் டென் அப்படின்னா ஒன் ஒன் பை டென் இன்ஜி ஹண்ட்ரட்னு வரும் கரெக்டாக இந்த ஆர் அப்புறம் நமக்கு வந்து இது இது கேன்சல் ஆகும் போது டென் பர்சன்டேஜ் அப்படின்னு வரும் ஆர் சீக்வல் டு அவ்வளோதான் ஸோ இந்த மெதிலையும் பண்ணி பாருங்க இல்லை ஷார்ட்கட் நான் சொன்ன மாதிரி திங்க் பண்ணி பண்ணாலும் பண்ணி பாருங்க எது உங்களுக்கு ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரித்து வருகிறது ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அஞ்சு அஞ்சு லட்சத்து ஐயாயிரத்தி அறுநூறு ஆக இருந்தால் இரண்டு மணி நேரம் முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டுக்காங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முடிவுல பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை வந்து எவ்வளவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஓகேவா ரொம்ப ஈஸி தான் இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது எல்லாமே தான் வருது ஸோ ஈஸி தான் என்ன பண்ணணும் அதே காமன் இன்ட்ரெஸ்ட் மெத்தட் தான் ஓகேவா நான் இங்க கொஞ்சம் கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து கவனம் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒரு மணிக்கு தான் நமக்கு அவர் தான் நமக்கு இது அப்படி தானே பாருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் எவ்வளோன்னு டூ பெர்சன்டேஜ்னா இங்கிரீஸ் தான் ஆகுது எல்லாமே அதிகரித்து தான் வருது எல்லாமே இங்கிரீஸ் தான் ஆகுது பர்சன்டேஜ் அப்படின்றப்ப நமக்கு வந்து இதில் பா பத்து பெர்சன்டேஜ்னா ஒரு ஜீரோ மணி அப்படி தானே அப்போ பாதினா நமக்கு என்ன வரும் ஸோ அஞ்சு லட்சம் இருக்குது அப்போ ஐம்பது நேரம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பாதி அப்படின்னு நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி இருநூத்தி எண்பது இல்லைன்னா என்ன பண்ணலாம் டிவைட் பை ஃபோரே போட்டுடலாம் அப்படி தானே அதாவது நமக்கு டிவைட் பை ஃபோர் போட்டுடலாம் அதாவது பத்து பிரசி நமக்கு வந்து ஐம்பது ஐம்பத்தாறு ஜீரோ டிவைட் பை ஃபோர் போட்டுடலாம் அப்படி தானே அப்போ டிவைட் பை நீங்கள் ஃபோர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன வரணும் ஓகே ஸோ அப்போ பன்னிரெண்டு ஆறு நாலு ஜீரோ பன்னிரெண்டு ஆறு நாலு ஜீரோ ஸோ அந்த ரெண்டையும் ப்ளஸ் வந்து ப்ளஸ் பண்ணுங்க ஸோ ஐம்பது ஐம்பத்தாறு என்ன வரணும் அஞ்சு ஒன்று எட்டு ரெண்டு நாலு ஜீரோ அகைன் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டென் பர்சன்ட் நமக்கு வந்து ஃபைவ் ஒன் எயிட் டூ ஃபோர் பை ஃபோர் போட்டிங்கன்னா நமக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வந்துடும் ஓகேவா ஸோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் எயிட் ஃபோர் எயிட் டூ ஃபோர் பை ஃபோர் போடணும் ஓகேவா இது கிட்டத்தட்ட என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள் நீங்கள் நைன் ஃபைவ் சிக்ஸ் வரும் ஓகேவா ஸோ இப்போ இதில் இருந்து இதை மைனஸ் ரெண்டே ப்ளஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் த்ரீ ஸோ லாஸ்ட்லேருந்து வருவோமா சிக்ஸு நைனு ஒன்று அகைன் ஒன்று அகைன் ஃபைவ் ஓகேவா ஸோ ஃபைவ் ஒன் ஒன் நைன் சிக்ஸ் சரி சரி ஃபிஃப்டி த்ரீ வருது இல்லையா ஸோ சிக்ஸு நைன் ஒன் அகைன் டென் ப்ளஸ் ஒன் ஒன் அப்போ வந்து தான் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ வருது ஓகேவா ஸோ அதாவது த்ரீ அண்ட் ஃபைவ் வருது ஓகேவா ஸோ இதான் நமக்கு வந்து லாஸ்ட் ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ சிம்பிளாக இப்படி பண்ணணும் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணியாகனு ஒரு வழி இல்லை இல்லை இது நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் என்ன பண்ணா டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்குவர் பண்ணிட்டா போதும் ஈஸியாக பண்ணிடலாம் ஓகேவா ஃபார்முலா போட்டுருங்க நீங்கள் ஜஸ்ட் என்ன ஃபார்முலா கூட்டு வட்டிக்குள்ள ஃபார்மலாக போட்டுருங்க ஏ சி ஈக்வல் டு பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என்ன பி என்ன இது ரெண்டுமே இது வந்து என்ன இது வந்து ஆறு ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஏசி சீக்வல் கேட்டுருக்காங்க இதில் சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா மீது எல்லாமே பெருக்கி போட்டுறதான் வரும் ஸோ கொஞ்சம் அந்த கால்குலேஷன் மட்டும் நீங்கள் வந்து கவுன்ட் ஒருவேளை அந்த காலுலேஷன் இல்லைனா இந்த கால்குலேஷன் ரெண்டில் எந்த காலுலேஷன் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா சோ கொஸ்டின் நம்பர் 49 ஆண்டுக்கு 10 சதவீதம் ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி இருநூறுக்கு வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வந்து கணக்கிடுறாங்க அப்ப நமக்கு என்ன பண்ணோம் டூ இயர்ஸாவே எடுத்துப்போம் இதை வந்து ஃபைவ் பர்சன்டேஜா எடுத்துட்டு ஒரு ஆண்டு தான் கேட்கறாங்க அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கும்போது போது வந்து டூ டேமா எடுத்துப்போம் அப்போ டூ இயருக்குள்ள வித்தியாசம் பார்க்கலாம் டூ இயருக்குள்ள வித்தியாசம் டிஃபரன்ஸ் ஈக்குவல் என்ன வித்தியாசம் டிஃபரன்ஸ் ஈக்வல் டு என்னன்னு கேட்டுக்காங்க ஆயிரத்தி இருநூறு இன்று ஆர் என்ன அஞ்சு இன்று அஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் இன்ஜு ஹண்ட்ரட் இருபது இருபது ஓகேவா ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஓகேவா ஸோ மீதி நமக்கு நாலு இருக்கா

ரூபாய் பத்தாயிரத்தை இரண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் முதலீடு செய்கிறார் எனில் நான்கு ஆண்டுகள் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா நான்கு ஆண்டுகள் முடிவில் அவர் பெரும் தனிவட்டி எவ்வளவு ஓகேவா சோ என்ன பாருங்க ஒரு அசல் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அசல் காணும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் வட்டி வச்சு அஞ்சு வருஷம் அப்போ அஞ்சு இன்று பத்து இஸ் ஈக்குவல் டு ஐம்பது பெர்சன்டேஜ் கரெக்டா அப்போ அந்த ஐம்பது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அசல் நமக்கு வந்து தெரியாது அசல் கண்டிப்பா ஹண்ட்ரட் தான் இருக்கும் அசல் தான் ஒரிஜினல் அது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்போ இது வந்து என்னவா இருக்கும் இது வந்து அமௌண்ட் டோட்டல் அப்போ அமௌண்ட் வந்து பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் தான் இருக்கும் அப்போ நமக்கு வந்து என்ன நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் பிப்டி பெர்சன்டேஜா இருக்கும் கரெக்டா அப்போ வந்து ஒன் பிப்டி பெர்சன்டேஜா இருக்கும் ஓகே ஸோ அப்போ நம்ம பாருங்க கொஸ்டின் பொறுத்த வரல அப்போ இந்த ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் அப்படிதானே இந்த இதில் வந்து சிம் இன்ட்ரெஸ்டும் இருக்குது அசலும் இருக்குது ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் எனக்கு வந்து பத்தாயிரத்தி ஐம்பது அப்படின்றப்ப எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ஜ் என்ன அதனால் கொஸ்டின் நமக்கு அப்படி தானே அப்போ கொஸ்டின் மார்க்ஸ் ஈக்குவல் நமக்கு என்ன வரும் க்ளாஸ்மென்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைட் பை ஒன் ஃபிஃப்டி அப்படிதானே ஸோ இப்போ இதில் இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் எல்லாம் கேன்சல் பண்ணா இந்த ஜீரோவே ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா அப்போ அந்த பதினஞ்சு பதினஞ்சு டிவைட் பண்ணால் பதினஞ்சுனா ஃபஸ்ட் நூறு ஆறால போகும் அப்புறம் ஒரு பத்து நூற்றி அஞ்சு இருக்குது ஏழால போகும் அப்படி தானே ஸோ அப்போ அவ்வளோ தான் வருது ஓகே ஸோ அறுபத்தி ஏழு தான் வருது ஸோ அப்போ நமக்கு மீதி இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கொஸ்டின் மார்க் இருக்கிறது பி இருக்கணும் ஓகேவா ஸோ பி தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ கொஸ்டின் மார்க் சிக்கிட்டு அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ வருது ஓகேவா ஸோ இதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஐந்து ஜீரோ கொடுத்துருக்காங்க ஸோ என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல தவறானது கையில் செக் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வீதம் ரெண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டி காணுங்கன்னு கேட்டிருக்காங்க ஓகே ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனி வட்டி காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகைன் நம்ம இந்த ஃபார்ம் நம்ம ஷார்ட் கட்லேயே போயிருவோம் ஓகே வாசம் நமக்கு இங்கே பி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆர் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க என் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்துட்டு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நீங்க ஃபார்மல பண்ணுங்க நான் இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டாயிரம் தான் நமக்கு வந்து என்னது பிரின்சிபல் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படினா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ட்டு ரெண்டு அப்போ அஞ்சு இன்ட்டு ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பத்து பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் பத்து பர்சன்ட் என்னவா இருக்கும் நூறு பிரசன்ட் இதுனா பத்து பர்சன்ட் நமக்கு வந்து அதில் ஒரு ஜீரோ மணி கட் பண்ணிட்டா போதும் இருநூறு தான் நமக்கு வந்து என்னவா இருக்கும் பத்து பர்சன்டேஜா இருக்கும் ஓகேவா ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா இருநூறு தட் இஸ் த தைட் ஆன்சர் எங்கங்க இருக்குது ஆன்சர் ஸோ ஏஇஸ் ரைட் ஆன்சர் ஓகே நீங்கள் ஃபார்மலாக போட்டு செக் பண்ணி பாருங்க ஓகே அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி அறுநூறானது ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ பாயிண்ட் டூ ஜீரோ ஆகும் கூட்டு வட்டி வீதம் ஆர் கொடுத்துட்டாங்க ஓகே பி கொடுத்துட்டாங்க ஏ கொடுத்துட்டாங்க எத்தனை ஆண்டுகளில் என் சீக்கிரம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நாம வந்து நம்மளுடைய ஷார்ட் கட் வந்துட்ட ஃபாலோ பண்ணிடலாம் அதான் வந்து நமக்கு ஈஸியாகும் அப்படி தானே சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி அறுநூறு இருக்குது நான் வந்து ஒவ்வொரு வருஷம் பண்ண போறேன் மேக்ஸிமம் ஆறு வருஷம் பண்ணணும் பண்ணி பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபை பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா இதுல ஃபைவ் பர்சன்டேஜ்னா பத்து பர்சன்ட் நூத்தி அறுபது எண்பது அப்படி தானே அப்புறம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ஆகும் அடுத்ததும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து எனக்கு நூத்தி அறுபத்தெட்டு நூத்தி அறுபத்தெட்டுல பாதி எடுத்துருங்க நூத்தி அறுபத்தெட்டுல பாதி எண்பத்தி நான்கு

அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்று ஒன்று எட்டு அஞ்சு ரெண்டு புள்ளி ரெண்டு வரும் ஓகேவா எங்க இருக்கு அப்படின்னா இதுதான் எனக்கு வந்து வந்துருச்சு கரெக்டா அப்போ இது வந்து அசல் பி ஒன் இயர் டூ இயர் த்ரீ இயர் ஆயிருக்குது அப்போ த்ரீ இயர்ஸ் ரைட் ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா அடுத்த கொஸ்டின் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகை ரெண்டாயிர ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஆக இருந்தது எனில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகையை காணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஓகே ஆண்டுக்கு ஆறாம் சதவீதம் அதிகரிக்குது சிம்பிள்ங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னவாருன்னு கேக்குறாங்க அதாவது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எடுத்துப்போம் ஓகேவா ஒரு கன்சிடர் இல்ல லெட் ஹண்ட்ரட் அப்படின்றது ஆறு சதவீத வட்டி விதத்துல என்ன ஆகும் நூற்றி ஆறாம் வருமா சோ ஆறு நூற்றி ஆறாம் வரும் அடுத்ததும் இது வந்து ஒன் இயருக்கு இப்ப நமக்கு எத்தனை தாவ

ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது மக்கள் தொகை தான் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து என்னென்னு கேட்காங்க அவ்வளோதான் அப்போ கொஸ்டின் மார்க் ஈகல்ட்டு வழக்கம் போல கிராஸ் மென் ரீஸ் பண்ணிங்கன்னா கொஸ்டின் மார்க்ஸ் ஸ்கோவல்ட்டு நூறு இன்று ரெண்டு மூணு எட்டு ஏழு ஆறு அஞ்சு டிவைட் பை ஒன்று ஒன்று ரெண்டு புள்ளி முப்பத்தி ஆறு ஓகேவா இது இன்னொரு ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க இன்று இங்கே இன்னொரு ஹண்ட்ரட் கொடுக்குங்க அப்போ நமக்கு வந்து ஹோல் வேல்யூ கிடைக்குமா ஓகேவா ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள் பண்ணீங்கன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ஐநூறு வரும் ஓகேவா ஸோ தட் இஸ் த தைட் ஆன்சர் இல்லைன்னா இன்னும் ஒரு ரெண்டு இங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இங்க ஒரு பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் டூ வரும் ஒன் பாயிண்ட் ஒன் டூ இதை பண்ணும்போது கிட்டத்தட்ட நியரஸ்ட் டு திஸ் வேல்யூ வரும் ஓகேவா ஸோ அப்படியே நீங்க வந்து சிஏ சூஸ் பண்ணிக்கலாம் எது உங்க விஷயம் அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் வட்டி வீதம் காண்க ஒரு நிமிடம் அதுக்கு முன்னால் வந்து இதை எப்படி பண்ணலாம் நமக்கு மற்றது என்ன கொடுத்தாங்க இது வந்து ஏ கொடுத்துருக்காங்க அப்படி சொன்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் மக்கள் தொகை வந்து பி சீக்வல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆர் பிஸ் ஈக்குவல் நமக்கு வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னால ஆர்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்க இது இயர் வந்து என் வந்து டூ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதானே இப்போ நீங்கள் ஃபார்முலா என்ன ஃபார்முலா போடுவீங்க ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்ரி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் இந்த ஃபார்முலா போடுவீங்க அப்படிதானே ஸோ இதில் போட்டால் ஆன்சர் வந்துடும் ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்காகிறது எனில் வட்டி வீதம் காண்க ஓகேவா ஒரு அசல் என்னன்னு தெரியாது நான் அந்த அந்த ஓர் அசலை வந்து ஹண்ட்ரட் எடுத்துக்கவா ஓகே அப்ப அந்த ஹண்ட்ரட் எக்ஸ் ஒய் ஒன்னு எதுதான் எடுத்துக்கோங்க ஹண்ட்ரட் வந்து நான்கு ஆண்டுகள்ல ஓகேவா நான்கு ஆண்டுகள்ல ஸோ ஃபோர் இயர்ஸ்ல என்னவா மாறுது ரெண்டு மடங்கா மாறுது இருநூறா மாறுது ஓகேவா அப்ப வந்து பாத்தீங்கன்னா வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன வரும் ஸோ இது வந்து நூறு கரெக்டா அதாவது இதான் வந்து பிரின்சிபல் இதான் வந்து ஏ

அப்போ நாலு இன்ச்சு ஆர் சீக்வல் டு ஹண்ட்ரட் அப்போ ஆர் சீக்வல் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்களுக்கு டி இஸ் த ரைட் ஆன்சர் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஆயிரத்தி இரநூறு பத்து சதவீதம் வட்டி வீதம் தனி வட்டிக்கும் ஓராண்டுக்கு தனிவாட்டிக்கும் கூட்டத்துக்கு உள்ள வீதம் கேட்கறாங்க ஸோ ஆல்ரெடி பண்ணியாச்சு ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் த்ரீ தான் வரும் ஸோ ஆல்ரெடி இருக்குது அதை பார்த்துக்கோங்க இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் மூன்று ஆண்டுகள் தனி வெட்டி கலங்க ஓகேவா சோ என்ன கேட்டிருக்காங்க அப்போ ஈஸியா என்னெல்லாம் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பி கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க என் கொடுத்துட்டாங்க தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சிம்பிள் இன்ட்ரஸ் ஈக்குவல் டு பி என் ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு பி என்ன இருபத்தி ஐந்தாயிரம் என் என்ன மூணு எட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் ஸோ ரெண்டு ஜீரோ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் இரநூத்தம்பது இருக்குது ஸோ மீதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மூணு எழுநூத்தம்பது எழுநூத்தம்பத்தி எட்டு எல்லாம் மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நமக்கு என்ன வரும் அறுபது வரும் அறுநூறு வரும் ஓகேவா அறுநூறு அப்போ ஆறாயிரம் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஓகேவா ஸோ ஆறாயிரம் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர்

நமக்கு தேவை வந்து எண்பத்தி ஒன்னு இல்லைங்க எண்பத்தி ரெண்டு ஓகே ஃபைவ் அப்போ பார்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் முப்பத்தி மூணு அறுபத்தி வருமா எஸ் நமக்கு தேவை வந்து காமன் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன தேவை தேவை ஓகே ஓகேவா அப்படி இல்லைனா இதுல இதை மைனஸ் பண்ணிடும் இது என்னது ஏ இது என்னது இது வந்து ஏ இது வந்து பி அப்புறம் நமக்கு காமன் ட்ரெஸ் ஈக்வல் டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ த்ரீ சிக்ஸ் டூ மைனஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஒன் சிக்ஸ் டூ இஸ் ரைட் ஆ சாரி யா ஒன் சிக்ஸ் டூ இஸ் த ரைட் ஆன்சர் எங்க இருக்கு ஏ பி இஸ் ரைட் ஆன்சர் ஸோ இங்கே எயிட் த்ரீ ப்ளஸ் எயிட்டி டூ வந்து ஒன் சிக்ஸ்டி டூ வெறும் சிக்ஸ்டி டூன்னு போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ ஃபிஃப்டி எயித் கொஸ்டின் பத்திரலாம் இதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்குது அதனால தான் பண்ணேன் ஸோ தனி வெட்டி விதம் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி இரநூறு எனவும் மூன்று ஆண்டுகள்ல ஆறாயிரத்தி எண்ணூறு எனவும் ஏறுகிறது அப்படின்னா அந்த தொகை கேட்குங்க அப்படி ஒரு தொகை அந்த தொகை நமக்கு தெரியாது இதான் நமக்கு பி ஒரு தனிவெட்டி விதத்துல போகுது இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் இதுவும் தெரியாது செகண்ட் இயர்ல என்ன ஆகுதாமா செகண்ட் இயர்ல இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி இருநூறு ஆகுது தேர்ட் இயர்ல இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறு ஆகுது ஓகேவா அப்போ இங்க ஒரு அறுநூறு ரூபாய் குளிர் இருக்குது அப்போ தனிவெட்டி தானே தனிவெட்டினா அதே காசு தான் குளிர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம்

தனி வட்டியில் அசலானது என் ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் எனில் அது எத்தனை ஆண்டுகளில் எம் அடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா வட்டியில ஒரு அசலானது அசல் நமக்கு என்ன தெரியாது பி ஒரு அசலானது என் ஆண்டுகளில் என் இயர்ஸ்ல என் ஆண்டு ஓகேவா என் ஆண்டுகளில் ரெட்டிப்பாகும் ஓகேவா இருநூறு ஆகும் அப்படின்னு வச்சுக்கோமே ஏனில் அது எத்தனை ஆண்டுகளில் எம் அடங்காகும் ஓகேவா எத்தனை ஆண்டுகளில் எம் மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம் பாருங்க இந்த எனக்கு வந்து இப்போ வந்து இந்த ஹண்ட்ரட் அப்படி அப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நூறு வரும் ஓகேவா நூறு வரும் இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க எம் மடங்குனா ஏதோ ஒரு வேல்யூ போட்டுருவோமே எம் ஆகும் அப்படின்றதுக்கு என் ஆண்டுகளில் அப்படின்றத நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் ஏதோ ஒன்று ரெண்டு ஆண்டுகள்னு எடுத்துப்போம் எம் மடங்கு அப்படின்றத என்ன பண்ணுவோம் இதையும் ரெண்டு மடங்கு வச்சுப்போம் இல்லை இங்கே ஆல்ரெடி ரெண்டு கொடுத்தனால இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணா வச்சுப்போம் ஓகேவா அப்போ மூணாக வச்சுக்கும் போது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள் எண் ஆண்டுகளில் மூணா வச்சுக்கும் போது நமக்கு வந்து ஒன் ஜீரோவில் இருந்து இது வந்து முந்நூறாக மாறிடுச்சு ஓகே அப்புறம் நமக்கு வந்து முன்னூறா மாறிடுச்சுன்னா என் ஆண்டுகளில் தான் மாறுது அப்படிதானே அதே சேம் எண் ஆண்டுகள்லாம் மாறுது இங்கே வந்து இங்கே வந்து டிஃபரன்ஸ் வந்து இரநூறு இங்கே டிஃபரன்ஸ் வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நூறு கரெக்டா இங்கே டிஃபரன்ஸ் வந்து நூறு

எம் இன்ஜு ஹண்ட்ரடா மாறுது ஓகேவா எம் மடங்காது எம் இன்ஜு ஹண்ட்ரடா மாறுது கரெக்டா அப்ப நமக்கு வந்து பி இருக்குது இங்க வந்து இது இப்படி மாறுது அப்ப இதுல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு நமக்கு வந்து ஹண்ட்ரட் எம் மைனஸ் ஹண்ட்ரட்னு வரும் அப்படிதானே ஹண்ட்ரடா காமன் எடுத்துட்டேன்னா வந்து எம் மைனஸ் ஒன்னு வரும் அப்படிதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எம் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் கரெக்டா ஹண்ட்ரட் வந்து நமக்கு என்னது பி ஆல்ரெடி நமக்கு வந்து பின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா அந்த இதுதான் ஓகே அப்போ இதுல வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து நமக்கு என்னது பிஎன்ஆர் பை ஃபார்முலா போட்டோம் அப்படின்னு இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு பி என் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா போடணும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஹண்ட்ரட் இன்ட்ரி எம் மைனஸ் ஒன் வருது கரெக்டா இந்த பி என் ஆர் அப்படி தானே ஸோ பிக்கு பதிலாக ஹண்ட்ரட் போட்டுப்போம் என்னுக்கு பதிலாக என்ன போட்டுப்போம் என்னுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன தான் போட்டுப்போம் அப்படி தானே என் இன்ட்ரி ஆருக்கு பதிலாக என்ன போட்டுப்போம் ஆருக்கு பதிலாக ஹண்ட்ரட் டிவைட் பை

அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நூறு அப்ப ஆர் சிகோல் இதுல ஹண்ட்ரட் பை என் வந்துடும் ஓகேவா இது ஒண்ணு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ல இன்னொன்னு சொல்றாங்க அந்த இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் எம் மடங்காக ஆகும் அப்ப நூறு வந்து எத்தனை ஆண்டுகள் எம் மடங்காக ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம் இன்ட்டு ஹண்ட்ரட் ஆகும் இப்ப இதுல சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்ன இந்த வேலை நமக்கு வருது அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இது வருது இது தூக்கி ஒரு சப்ஜெக்ட் பண்றோம் பண்ணும்போது நமக்கு எத்தனை ஆண்டுகள் வருது அப்படின்ட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா சோ இந்த ரெண்டு எண்ணம் வேற வேற அதை மட்டும் நான் வச்சுக்கோ ரெண்டு எண்ணம் சேம் கிடையாது ஓகேவா அதனால ரெண்டு எண்ணம் வேற வேற எம் சிக்கல் டு என்ன

அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதையும் இதையுமே கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பத்து தொண்ணூத்தஞ்சு இருக்கு இங்க வந்து மூணு ஆறு அஞ்சு இருக்கு அஞ்சு முடியறனால முடியறதுனால ஃபைஆளே வந்து இது டிவைட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் டிவைட் பண்ணி ஓகே டிவைட் பண்ணும்போது இது என்ன வருது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு பதினஞ்சு மூணு வந்துடுது இது வந்து என்ன வருது டிவைட் பண்ணும்போது போது ஈரஞ்சு பத்து ஓர் அஞ்சு நாற்பத்தஞ்சு ஒன்பது வந்துடுது ஓகேவா சோ இது எனக்கு வந்து ரொம்ப கன்வீன் இருக்கு இதுவும் டிவைட் ஆகும் ஏன்னா எழுபத்தி மூணு இது வந்து மூணால டிவைட் ஆகும் கரெக்டாக ஏழு இன்று மூணு இருபத்தொன்னு ஏழு இன்று மூணு மூணு இன்று மூணு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது இரநூத்தி பத்தொன்பது ஸோ அப்போ மூணு நமக்கு வந்து டிவைட் ஆகிரும் ஓகேவா சோ அப்போ மீதி நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னால்தான் த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி டூ மட்டும்தான் இருக்குது கரெக்டா ஸோ த்ரீ இன்ட்டு ஃபார்ட்டி டூ த்ரீ இன்டு ஃபார்ட்டி வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு ஒன் டுவெண்டி சிக்ஸ் ஸோ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஸோ நமக்கு ஆன்சர் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர் புரியுதா

இன் டூ இயர்ஸ் இசி எனக்கு இருக்காங்க அதாவது எட்டாயிரத்துக்கும் பத்து சதவீதம் வட்டி வித்தியா வட்டி வித்தியாசத்தில் ரெண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வெட்டிக்கும் தனி வெட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டுக்காங்க ஓகேவா ஸோ ரெண்டு ஆண்டுகளில் அப்படின்னு கொடுத்துட்டு இது சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா தான் இரண்டு ஆண்டுகளில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆருக்கு மட்டும் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஓகேவா பி ஆர் அதாவது இது வந்து எப்படி எழுதலாம்னா இப்படி நீங்க நான் வச்சுக்கோங்க பி ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இல்லனா பி மட்டும் ஸ்கொயர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் இப்ப நாங்க பி என்ன நமக்கு எட்டாயிரம் அப்படியே ஃபில் பண்ணலாமா பி நமக்கு என்ன எட்டாயிரம் ஸோ எட்டாயிரம் இன்று வட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆறு வந்து பத்து பர்சன்டேஜ் அப்போ பத்து ஸ்கொயர் அப்படிதானே பத்து இன்று பத்துன்னு டிவைட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஹண்ட்ரட் இன்று ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இந்த ரெண்டு ஜீரோ இதையும் இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வேற கலரில் கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் பார்க்கும்போது ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹண்ட்ரடையும் இந்த ஹண்ட்ரடையும் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ ஒரு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ மீதி இருக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எயிட் மட்டும் தான் இருக்குது கரெக்டா ஸோ இஸ் ஈக்குவல் ச சாரி எயிட்டி இருக்குது அப்படி தானே எயிட்டி மட்டும் இருக்குது எயிட்டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ ஈஸியான கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மீனா என்பவர் ஒன்பது சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு நாற்பத்தைந்து ரூபாய் நாற்பத்தி ஐந்தை வந்து வட்டியாக செலுத்துகிறார் அவர் வாங்கிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அங்க வந்து என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் சொல்லலை அப்போ நம்ம வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ வந்து ரெண்டு மத்தில பண்ணலாம் நான் வழக்கமாக சொல்கிறது ஒம்பது சதவீதம் வட்டி வீதத்துல ஒரு வருடத்திற்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது சதவீதம் இன்டு ஒன்னு டு ஒன்பது சதவீதம் தான் ஓகேவா இட்ஸ்வல் டு நாப்பத்தஞ்சு ஒன்பது சதவீதம் நாற்பத்தஞ்சுனா நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் வாங்கிய தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஹண்ட்ரட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க

நான் பட்டன் போட்டேன் ஸோ ஒன்பது டிவைட் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இப்போ இதில் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ஒன்பதையும் இந்த நாற்பத்தஞ்சையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அஞ்சு வரும் ஸோ அப்போ பீஸ் மீதி என்ன ஆகுது ஒரு அஞ்சு இருக்குது இங்கே ஒரு நூறு இருக்குது கிராஸ் அங்கே போகும் நூறாயிரம் வந்து ஐநூறு ஓகேவா ஸோ என்ன நீங்கள் சால்வ் எது உங்களுக்கு ஈஸியோ அந்த நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி இஃப் பேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செவன் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் ஆன் அ சம்

ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படினா நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக காமன் இன்ட்ரெஸ்ட்டாக எதுவும் மென்ஷன் பண்ணல அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டி வீதம் நமக்கு கேட்டுக்காங்க ஸோ இது வந்து பி நமக்கு வட்டி வீதம் நமக்கு வந்து ஆர் ஈக்குவல் டு என்ன கேட்டுருக்காங்க ஸோ அகைன் இஸ் அ சேம் ஈஸியான ஃபார்முலா நமக்கு வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மல மெத்தடில் பண்ணுறேன் அப்புறம் ஷார்ட்கட் சொல்றேன் ஓகேவா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்கோ டு என் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எழுநூற்றி ஐம்பது இஸ் ஈவல் டு நாலாயிரத்தி ஐநூறு இன்ட்டு என் வந்து ரெண்டு ஆர் கண்டுபிடிக்க போறோம் இந்த ஹோல் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இங்க இதெல்லாம் நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எழுபத்தஞ்சு எழுபத்தி ஐம்பது நாற்பத்தஞ்சு ஓகேவா அஞ்சாறு இது வந்து டிவைட் பண்ணலாம் ஒன்பது வரும் இது அஞ்சாறு டிவைட் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது வரும் கரெக்டா ஸோ அப்போ வேற எதாவது பண்ண முடியுமே பாத்தீங்கன்னா இது வந்து தேர்ட் டேபிளுக்கு வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிதானே ஸோ தேர்டுக்கு வந்து பண்ணீங்கன்னா இது வந்து த்ரீ வரும் இது தேர்டுக்கு பண்ணா நமக்கு வந்து ஃபிஃப்டி வரும் ஓகேவா ஸோ வேற ஏதாவது பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்போ நமக்கு வந்து மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து ஆர்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டிவைட் பை சிக்ஸ் வரும் வெரி சாரி ஏன்னா இங்கே ஒரு டூ இருக்கு மறந்துடுறாங்க என்னெல்லாம் இருக்கு பாருங்க இங்கே ஒரு த்ரீ இருக்கு இங்க ஒரு டூ இருக்கு இங்க ஒரு ஃபிஃப்டி இருக்கு அப்போ ஆர் ஈக்குவல் டு ஃபிஃப்டி டிவைட் பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அப்போ நமக்கு ஃபிஃப்டி டிவைட் பை சிக்ஸ் தான் என்ன வரும் இந்த இடத்துல பண்ணி பார்ப்போமா ஃபிஃப்டி டிவைட் பை சிக்ஸ் ஸோ எயிட் சிக்ஸ் ஆர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மீதி டூ இருக்குது அப்போ எயிட் டூ பை சிக்ஸ்னு வரும் அதாவது எயிட் பை டூ சிக்ஸ் எயிட் டூ பை சிக்ஸ்னா எயிட் ஒன் பை த்ரீன்னு சொல்லிட்டு வரும் எங்கே இருக்குது சி இஸ் ரைட் ஆன்சர்ஸ் ஓகேவா எயிட் ஒன் பை த்ரீ பர்சன்டேஜ் சொல்லி வரும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் ஈஸியான கொஸ்டின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ரீட் பண்ணி ஆன்சர் சொல்லிடுறேன் ஸோ ஆல்ரெடி பார்த்ததுனால நம்ம வந்து ரிப்பீட் பண்ண வேணாம் பிரின்சிபல் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஆர்ஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஒன் அண்ட் இயர்ஸ் ஓகேவா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டட் ஆஃபர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ஒவ்வொரு அரையாண்டுக்கும் ஒரு நம்ம பண்றோம்னு சொல்றாங்க ஸோ கொஸ்டின் வந்து ரிப்பீட் கொஸ்டின் நம்ம ஆன்சர் வந்து என்ன வந்து இதை வந்து மனப்பழம் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுக்காங்க த்ரீ நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படின்றத நமக்கு வந்து ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டாங்க ஐ திங்க் இதை வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்டார்டிங்லேயே வந்துருக்கும் ஒரு வகையான பாக்டீரியா வந்து ஒரு மணி நேரத்தில் அஞ்சு சதவீதம் வளர்ச்சி அடையுது ரெண்டாவது மண்டலத்துல எட்டு சதவீதம் வந்து வளர்ச்சி குந்துது மூன்றாவது மண்டலத்துல அகைன் வந்து வளர்ச்சி கூடுது ஓகேவா அப்ப எல்லாமே காம்பவுண்டட் ஆகிட்டு இருக்கும் ஸ்டார்டிங்ல பத்தாயிரமா இருந்துச்சுன்னா இப்போ அதோட எண்ணிக்கை என்ன வாசம் கேட்டுக்காங்க ஓகேவா சோ அதை வந்து ஏ சிக்கல் டு சிக்ஸ் டுவெண்டி சிக்ஸ் ஓகே சரி டென் சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நமக்கு ஆன்சர் இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ரிப்பீட் ரிப்பீட்டான கொஸ்டின் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டு பாத்துக்கோங்க ஓகேவா சோ தான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் எ சம் ஆஃப் ருபீஸ் ஃபோர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வாஸ் லெண்ட் அவுட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஒன் இயர் நைன் மந்த்ஸ்

சோ பிஎன் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நமக்கு வந்து ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பது பிஎன் நமக்கு நாற்பத்தாறு ஜீரோ 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 என் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என் வந்து டுவெண்ட்டி ஒன் பை டுவல் கொடுத்துருக்காங்க கரெக்டா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்த தொகையாக சாரி ஆறு தான் கேட்குறாங்க ஆர் டூ பை ஹண்ட்ரட் இதான் கண்டுபிடிக்கணும் நமக்கு ஸோ எதாவது நமக்கு வந்து ஈஸியாக கேன்சல் பண்ண முடியுதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ உங்க ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இங்கேயும் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டையும் இதே ஏதாவது கேன்சல் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பனிரண்டு வந்து ரக்டா இதால டிவைட் ஆகுமா அப்படின்றத பாக்கணும் முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாமா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அப்போ இங்க நாப்பத்தி ஆறு இருக்குது இங்க வந்து ஆறு நாலு நாலு இருக்குது ஓகேவா ஐ திங்க நாப்பத்தி ஆறு வந்து இதால ஹோலா டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேவா ஏன்னா கடைசியில ஆறு இருக்குது ஆறு ரெண்டு நாலு சம்திங் நாலு டிவைட் ஆகும் நினைக்கிறேன் செக் பண்ணி பாப்போம் இல்லைன்னா விட்டுரலாம் சோ இது வந்து பாக்கணும் நாற்பத்தி ஆறையும் இந்த அறுநூற்று நாற்பது ஆறையும் டிவைட் பண்ண போறோம் வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தால டைரக்டாவே டிவைட் பண்ணிரலாம்

எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ரெண்டு மெத்தட் நான் வளர்க்கும் போல ஒன்று வந்து பிரசனஞ்சு மெத்தடில் பண்ணுறேன் இன்னொன்று ஃபார்முலா மெத்தட் ஸோ ஃபார்முலா மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க நான்கு ஆண்டுகளுக்கு என் சீக்குவல் டு நான்கு கொடுத்துருக்காங்க ஒன்பது புள்ளி அஞ்சு ஆர் சீக்குவல் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க தனி வெட்டி வீதம் தனி வெட்டி வீதம் சிம்பிள் இன்ட்ரெஸ் ஈக்குவல் கொடுத்தாங்க அப்படின்னா பி சீக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க கரெக்டா ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ் ஈக்குவல் டு பி என் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா ஸோ இங்க வந்து ஒவ்வொன்னா சப்ஜூட் பண்ணிங்க அப்படின்னு பார்க்குறப்ப பியோட வேல்யூ வந்து நமக்கு அதான் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று ஒன்னு இரநூத்தி எண்பது பி கண்டுபிடிக்க போகிறோம் என் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நான்கு ஆறு வந்து ஒன்பது புள்ளி ஐந்து டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஈஸியா பண்ணா அந்த ஃபோரையும் இதே டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோரையும் இதே டிவைட் பண்ணி பார்க்கலாம் ஃபோர் டைம்ஸ்னா ஃபைவ் அப்புறம் பன்னிரெண்டுனா வந்து மூணு அப்புறம் எட்டுனா ரெண்டு அப்புறம் ஜீரோ ஓகேவா ஸோ வேற எதாவது டிவைட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா

பத்து இத கேன்சல் ஆகிட்டுனா கிட்டத்தட்ட இந்த ஐம்பத்தி மூணுக்கு கொஞ்சம் தான் வரும் ஆனால் கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ நம்ம பண்ணி தான் பார்க்கணும் வழி இல்லை ஓகேவா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து இங்கே ஒரு இன்ஜு டென் போட்டுட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவாக மாற்றிடுறேன் ஓகேவா கரெக்டாக இன்ட்டு டென் போட்டுட்டு நான் வந்து நை நைன்டி ஃபைவாக வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன் அப்போ நான் வந்து என்ன பண்ணலாம் இப்போ இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணுறேன் நைன்டி ஃபைவ்யா அது இருக்குது அப்போது அந்த ஹண்ட்ரடையும் நைன்டி ஃபைவையும் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லைனா இதே பண்ணிருவோம் நம்ம டேரெக்டாக ஜீரோ வந்து பண்ணிடலாம் ஸோ எனக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு தோணுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் ஆல ஏன்னா ஃபைவ் தான் முடியுது அதனால டிவைட் ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து மாத்திக்கலாம் ஸோ நைன்டி ஃபைவ் பண்ணும்போது நமக்கு ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது வருது ஸோ இதை வந்து ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருதுன்னா ஃபஸ்ட் வந்து ஒன்று அடுத்தது ஜீரோ அடுத்தது முப்பத்தி ரெண்டு அப்படின்றப்ப நமக்கு வந்து அஞ்சு அப்புறம் இருபது வந்து நமக்கு நாலு வருது ஓகேவா ஸோ இது இப்படி ஒரு வேல்யூ வருது ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த பத்தொம்பதையும் இதையும் கேன்சல் பண்ணி பார்க்கலாம் ஸோ பத்தொன்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நூற்றி அஞ்சில் வந்து எத்தனை டைம்ஸ் நமக்கு வந்து பத்தொம்போது இருக்குது அப்படின்னு தெரியணும் ஸோ ஃபைவ் டைம்ஸ் வரும் அப்படி தானே ஸோ ஃபைவ் டைம்ஸ் நமக்கு வந்து பத்தொம்பது அப்படின்றப்ப நமக்கு எவ்வளோ எவ்வளோ வரும் அதாவது ஃபைவ் டைம்ஸ் பத்தொம்பது அப்படின்றப்ப நமக்கு தொண்ணூத்தஞ்சு வரும் அதுக்கு மேலே வராது அப்புறம் ஃபைவ் டைம்ஸ் வரும் அப்புறம் இன்னும் ஒரு நமக்கு மீதி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சுனா பதினாலு இருக்குது ஓகேவா ஸோ பதினாலு வந்து டிவைட் ஆகாது அப்போ இந்த முயற்சியை வந்து நம்ம கைவிட்டுருலாம் ஓகேவா ஸோ அப்போ ஈஸியாக பண்ணால் நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதையும் இதையும் பிப்து டேபிள் பண்ணால் இது வந்து பத்தொன்பது வரும் இது வந்து இருபது வரும் அப்படி தானே அது இருக்கட்டும் இப்போ இந்த பத்தொன்பது இதையும் கேன்சல் பண்ணலாம் ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா ஐம்பத்தி மூணுல பத்தொன்பது நமக்கு வந்து எத்தனை டைமுக்கு டூ டைம்ஸா டூ டைம்ஸ் தான் முப்பத்தி எட்டு சாரி டூ டைம்ஸ் தான் முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு போக நமக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினஞ்சு ஸோ தான் நூத்தி ஐம்பத்திரெண்டு நூத்தி ஐம்பத்திரெண்டுனா எட்டு டைம் வரும்

முப்பத்தி எட்டு ஸோ இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒன் தான் ஓகேவா இதே மாதிரி தான் வரும் இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு இந்த வழி வரும் ஓகே எப்படி வரலாம் நீங்கள் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ 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 இஸ் ரைட் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் கூட்டு வட்டியில் ரூ இருபது இருபத்தெட்டாக ஆகிறது எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் கூட்டு வட்டியில் ஆண்டுக்கு நான்கு சதவீதம் கூட்டு வட்டியில் இருபது இருபத்தி வந்து மாறுது அசல் வந்து எவ்வளவு கேட்டாங்க ஓகேவா சோ அப்ப நான் என்ன பண்றேன் ஈஸியா பண்றேன் நீங்க ஃபார்முலா வந்து ஃபார்முலா நான் சொல்லிடுறேன் ட்ரை பண்ணிக்கோங்க அசல் தானே கேட்டிருக்காங்க சோ ஏஸ் ஈக்குவல் பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் கட்ல பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசல் ஆனது ஓகே அந்த அசல் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது சோ ஹண்ட்ரட் ஆனது ஓகேவா ஹண்ட்ரட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாலு பர்சன்டேஜ்

அஸ் ஆண்டுகளில் அசல் ரெண்டு ஆண்டுகள் என் சீக்கிரம் அசல் வந்து என்னன்னு கேட்டுக்காங்க இப்போ சப்ஜெக்ட் பண்ணலாமா ஸோ ஏக்கு பதிலாக வந்து இருபது இருபத்தெட்டு ஸோ இந்த இருந்து சப்ஜெக்ட் பண்ணுறேன் ஓகேவா இருபது இருபத்தெட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் பிளஸ் நாலு பை ஹண்ட்ரட் இந்த இருபது இருபத்தெட்டு அப்படி இருக்கட்டும் பி நூற்றி நாலு நூறு த ஓகேவா ஸோ இப்போ இதை வந்து எதாவது கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இருபது இருபத்தி எட்டு ஈக்குவல் டு பி இன்ஜி இந்த நூற்றி நாலையும் இதே வந்து கேன்சல் பண்ணலாமா ஸோ வந்து ஃபோர் ஃபோரால் டிவைட் பண்ணலாம் ஃபோர் ஃபோரால் டிவைட் பண்ணால் ஸோ இதில் பாதி வந்து ஐம்பத்தி ரெண்டு அதில் பாதி இருபத்தாறு இருபத்தாறு பை இருபத்தஞ்சு த ஹோல் ஸ்கொயர் ஓகேவா ஸோ இப்போ இதே இதை அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஸீக்வல் அப்புறம் நம்ம இங்கேருந்து பி கணிச்சிடலாமா ஸோ நாங்கள் எழுத பி இஸ் ஈக்வல்டு எப்படி வரோம்னா பெரிய வேலுவா வரும் இருபது இருபத்தி எட்டு இன்று இருபத்தஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு டிவைட் பை இருபத்தாறு ஆறு இன்ட்டு இருபத்தாறு ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணா ஒரு வேல்யூ வரும் ஓகேவா அதான் அந்த வேல்யூ இதை வந்து பொறுமையா கேன்சல் பண்ணி தான் பார்க்கணும் புரிஞ்சா அதுக்கு இந்த மெத்தட் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாமா அடுத்த கொஸ்டின் பாருங்க ரியா என்பவர் மகிழ்ந்து வாங்குவதற்காக பதினஞ்சாயிரத்தை பத்து சதவீதம் தனி வட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் அவர் ஒன்பதாயிரத்தை ஒன்பதாயிரம் கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் என ஒன்பதாயிரத்தை வந்து கடனை முடிக்கிறது வட்டியா மட்டும் ஒன்பதாயிரம் கொடுக்குறாரு அப்படின்னா கடனை பயன்படுத்திய காலத்தை வந்து கணக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின்ங்க ஸோ வந்து என்னெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பி வந்து கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர் கொடுத்துட்டாங்க வேற என்னங்க இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா அப்போ கொடுத்துட்டு காலம் என் சீக்வல்டு என்னன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் கட்டணா கட்டிருக்காங்க ஓகேவா சோ எவ்வளவுக்கு வட்டி வாங்கியிருக்காங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் வட்டியா வந்து வாங்கியிருக்காங்க ஸோ என் நம்ம கண்டுபிடிக்க போறோம் பத்து சதவீதம் வச்சு வட்டி அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் சோ இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் அப்ப என் சீக்வல் டு தொள்ளாயிரம் சாரி தொள்ளாயிரம் ரூபாய் நூ நூற்றி ஐம்பது இருக்கும் சோ இங்க வந்து ரெண்டு ஜீரோ தான் கேன்சல் ஆயிருக்கு ரெண்டு ஜீரோவும் இங்க ரெண்டு ஜீரோ தான் கேன்சல் கொடுக்குறேன் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் கவனம் பண்ணுங்க அப்போ நூற்றி ஐம்பது போடும்போது இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் ஆகும் மீதி நமக்கு என்ன இருக்கும் சிக்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸோ சிக்ஸ் இன் ஃபிஃப்டின் தான் நமக்கு வந்து நைன்டி ஸோ சிக்ஸ் இயர்ஸ் அதான் ஆன்சர் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா சி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் டொண்ட்டி ஒன் டேஸ் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படின்றது நமக்கு வந்து எத்தனை இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா இதை வந்து நிறைய மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் இது ஒரு பெரிய பிரைம் நம்பர் வருது ஓகேவா அதனால் நான் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிட்டே மாட்டீங்க ஏன்னா இப்போ வந்து அதாவது டுவெண்ட்டி ஒன் டூ ஒன் நயன் டேஸ் அப்படின்றத எத்தனை இயர்னு கேட்டாங்கன்னா டிவைட் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் போடுவோம் இதை எப்படி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீயால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும் உங்களால் செவன்டி த்ரீயே நீங்கள் வந்து திங்க் பண்ணவே முடியாது ஓகேவா ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்ற சொல்கிறேன் எப்படி பண்ணும் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் இது முன்னூற்றி அறுபத்தைந்தா இந்த முன்னூற்றி அறுபத்தைந்தை வந்து உள்ளே போட்டுட்டு சின்ன நம்பர் வந்து இரநூத்தி பத்தொம்பது இங்கே போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ போட்டுட்டு இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் டைம் போகுமா இரநூத்தி பத்தொன்பது ஓகேவா ஸோ மீதி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுங்க என்ன வரும் ஆறு ஒன்று போயிட்டா நாலு ஒன்னா நூற்றி நாற்பத்தாறு இப்போ என்ன பண்ணால் அந்த இரநூத்தி பத்தொம்பது மறுபடியும் இங்கே கொண்டு வாங்க இரநூத்தி பத்தொன்பது ஒன் டைம் வருமா நூற்றி நாற்பத்தாறு ஓகேவா ஸோ நூற்றி நாற்பத்தாறு போட்டிங்கன்னா இது வந்து மூணு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு பதினேழு போட்டா ஏழு எழுபத்தி மூணு அப்ப மறுபடியும் ஜீரோ வர வர பண்ணிருக்கணும் அவ்வளவுதான் கான்செப்ட் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு வருதா இப்போ டூ டைம்ஸ் போடுங்க உங்களுக்கு டூ டைம்ஸ் தான் நூத்தி நாற்பத்தி ஆறு வரும் ஜீரோ வரும் இங்க ஜீரோ வர்ற டைம்ல என்னது இங்க ஜீரோ வர டைம்ல இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதான் வந்து ஆன்சர் ஓகேவா சோ அந்த நம்பரால இந்த ரெண்டும் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா நீங்க வந்து இப்ப டூ ஆல ஃபைவ் டிவைட் ஆச்சுன்னா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க இந்த மாதிரி பெரிய கஷ்டம் இல்லையா அதான் சொல்றேன் அப்படின்றது த்ரீ இன் த்ரீ இன்றி செவன்டி த்ரீ அதாவது நமக்கு தான் பார்க்கணும் செவன்டி த்ரீ இன்ட் த்ரீ அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து அப்படின்றது நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து அப்படின்றது நமக்கு செவன்டி த்ரீ இன்ட் ஃபைவ் அதனா ஏழு முப்பத்தஞ்சு மூணு பதினஞ்சு ஸோ முன்னூத்தி அறுபத்தஞ்சு அப்போ நமக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு கேன்சல் ஆயிரும் த்ரீ பை ஃபைவ் இருக்கும் ஸோ த்ரீ பை ஃபைவ் இஸ் ரைட் ஆன்சர் புரிஞ்சுதா ஸோ இதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இரநூத்தி இரநூத்தி பத்தொன்பதுன்னு கொடுத்தாலே எங்கேயாவது இப்போ வந்து தனிவட்டி கணக்கிடப்படும் போது என் வந்து இரநூத்தி பத்தொன்பது நாட்கள் அப்படின்னு அவங்க வந்து எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அஹ் நீங்கள் வந்து சொல்லிடலாம் ஓ இது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி பத்தொன்பது பை முன்னூத்தி அறுபத்தஞ்சு போட்டு சால்வ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்க டேரக்டாகவே த்ரீ பை ஃபோ பை எடுத்து சால்வ் பண்ணலாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஹோல் வேல்யூவா தான் கொடுப்பாங்க ஓகேவா ஹோல் வேல்யூவா தான் கொடுப்பாங்க ஸோ அந்த வேல்யூஸ் மட்டும் நீங்க வந்து பாத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எழுபத்தி மூணு வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு வரும் அடுத்த இருநூற்றி பத்தொன்பது வரும் அடுத்த வேல்யூ வந்து நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரும் நினைக்கிறேன் ஓகேவா ஆமாம் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரும் அடுத்து வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு வரும் ஓகேவா ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு வந்து செவன்ட்டி த்ரீ நீங்கள் எங்கேயா கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை இயர் ஒன் பை ஃபைவ் இயர்ஸ் ஓகேவா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா டூ பை ஃபைவ் இயர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த ஒன்றே வேணால் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நான் நிறைய இடத்துல வந்து இது தேவைப்படலாம் மேக்ஸிமம் நமக்கு வந்து எதெல்லாம் கொடுப்பாங்கன்னா இந்த வேலையை கொடுப்பாங்க இந்த வேலையை கொடுப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் இரண்டு ஆண்டுகளில் வந்து ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து அசல் ஆறாயிரத்தி எண்பத்தி நான்கை தருமானால் ஓர் ஆண்டுக்கு கூட்டு வட்டி வீதம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இப்படி கொடுத்துச்சுன்னா ஒரு ஆண்டுல நமக்கு வந்து கூட்டு வட்டி வீதம் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேவா ஃபார்முலாபடியே நான் வந்து சால்வ் பண்றேன் ஈஸியா இருக்குன்னு பாருங்க ஸோ ஏ சீக்வல் டு நமக்கு என்ன ஃபார்மலா கூட்டு வட்டினாலே பி இன்ட்டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் அப்படி தானே ஸோ கொடுத்துருக்கலாம் பாருங்க ரெண்டு ஆண்டுகள் என் கொடுத்துட்டாங்க அசல் வந்து பி கொடுத்தாங்க ஏ வந்து கொடுத்தாங்க ஓகேவா கூட்டு வட்டி வீதம் ஆர் சீக்வல் டு என்ன சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ கொஞ்சம் ட்ரிக்கி தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சப்ஜூக்ட் பண்ணுவோம் அறுபது எண்பத்தி நாலு சீக்வல் டு அம்பத்தி ஆறு இருபத்தஞ்சு ஸோ இது மட்டும் தான் இதில் வந்து ஒரு ஈஸியான விஷயமே இந்த ஐம்பத்தாறு ஆறு இருபத்தஞ்சு என்னன்னு சொல்கிறேன் ஸோ ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் ரெண்டு ஓகேவா ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணலாம்னா இந்த ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் அறுபது எண்பத்தி நாலு டிவைட் பை ஐம்பத்தி ஆறு இருபத்தஞ்சி ஓகேவா ஐம்பத்தாறு இருபத்தஞ்சி இப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாமா அப்போ ஒன் பிளஸ் ஆறு பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு இந்த கீழே உள்ளதை ஈஸியாக ஸ்கொயர் ரூட் பண்ணிடலாம் எப்படி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தாறு இருபத்தஞ்சி தான் வருது ஸோ ஐம்பத்தாறு இருபத்தஞ்சு அப்படின்றது நமக்கு வந்து எப்படி பண்ணணும்னா இருபத்தஞ்சு இருக்கா அதுக்கு வந்து அஞ்சு போட்டுடலாம் அந்த ஐம்பத்தாறு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஸ்பிட் பண்ணிப்பீங்க செவன் இன்டு எயிட்னு சொல்லி ஸ்பிட் பண்ணிக்கலாம் அப்படிதானே செவன் தான் நமக்கு வந்து சின்ன நம்பர் தான் நமக்கு வந்து போடணும் ஸோ செவன் எயிட்டு அதான் எயிட் பிப்டி சிக்ஸ் ஏழு எட்டு ஐம்பத்தாறு ஏழு மட்டும் போட்டுக்கோங்க செவன்டி ஃபைவ் வரும் ஓகேவா ஸோ இப்படி தான் வரும் இதை நீங்கள் செக் பண்ணி பாத்துக்கோங்க இது அறுபது எண்பத்தி நாலு ஸோ இது இதுவும் நான் ஈஸியாக எப்படி பண்ணணும்னு சொல்லி தரேன் அறுபதுக்கு மேலே போயிடுச்சு அப்படி தானே அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப எழுபது ஸ்கொயர் இருக்குது எண்பது ஸ்கொயர் இருக்குது கரெக்டா இப்ப எழுபது ஸ்கொயர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தொன்பது ஜீரோ ஜீரோ எண்பது ஸ்கொயர் என்ன நமக்கு அறுபத்தி நாலு ஜீரோ ஜீரோ கரெக்டா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இதுக்க மேலதான் இருக்கு இதுக்கு பக்கத்துல இருக்கு அறுபத்தி நாலு க்ளோஸா இருக்கு லாஸ்ட்ல நாலுல முடியுது லாஸ்ட்ல நாலுல முடியுதுன்னா டூ ஸ்கொயர் எனக்கு நாலுல தான் முடியும் எயிட் ஸ்கொயர் எனக்கு வந்து அறுபத்தி நாலு நாலுல தான் முடியும் கரெக்டா அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப எழுபத்தஞ்சு ஸ்கொயரே எனக்கு ஆல்ரெடி என்னவா இருக்குது இந்த செவன்ட்டி ஃபைவ் ஸ்கொயரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவாக இருக்குது அப்போது கண்டிப்பாக அறுபது எண்பத்தி நாலு எழுபத்தஞ்சோட பெரிய நம்பர் தான் இருக்கும் அப்போ எனக்கு கண்டிப்பாக இது வந்து எழுபத்தி எட்டோட ஸ்கொயராக தான் இருக்கும் ஓகேவா இப்படி தான் சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றப்ப நமக்கு அவ்வளோ அமைதியெல்லாம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு ஸோ அதாவது இந்த இந்த மீன் படி என்னென்னா இந்த ஸ்கொயரு இதே நான் ஸ்கொயர் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு ஸ்கொயரை வந்து கேன்சல் ஆகிட்டு கரெக்டாக அப்போ இதுல எனக்கு ஆறு தான் தேவை வருமா ஓகேவா எழுபத்தெட்டு பை எழுபத்தஞ்சு மைனஸ் ஒன்று வரும் ஸோ இங்க நீங்க வந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும் எழுபத்தஞ்சு மேலே எழுபத்தஞ்சு கீழே எழுபத்தஞ்சு வரும் ஸ்டெப் எழுதிக்கிறேன் ஓகேவா ஸோ ஆறு பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் எழுத்தெட்டு மைனஸ் எழுபத்தஞ்சு டிவைட் பை எழுபத்தஞ்சு அப்படின்னு வரும் ஸோ சீக் டு த்ரீ பை செவன்டி ஃபைவ் அப்படின்னு வரும் அதாவது ஆர் பை ஹண்ட்ரட் சீக்வல் டு அப்போ வந்து ஆர் இக்குவல் டு த்ரீ இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடு பை எழுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ ஓகேவா இதில் வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த எழுபத்தஞ்சியும் இதையும் கேன்சல் பண்ணால் நாலு பை மூணு வரும் இந்த இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் ஆர் ஈக்வல் டு ஃபோர் வரும் இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஸோ ஸோ தட்ஸ் இட் இதான் இந்த கொஸ்டின் ஸோ ஆர் நமக்கு வந்து ஃபோர்

ஒரு தொகையில் கூட்டுவட்டி பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ் பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி இருநூற்றி ஓகேவா கூட்டு வட்டி நோட் நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட் ஆயிரத்தி இருநூற்றி எழுபது வட்டியாக கிடைக்கிறில் அதே தொகைக்கு தனிவெட்டி விதத்தில் மூன்று ஆண்டுகளில் மூன்று ஆண்டு முடிவில் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து கூட்டு வெட்டிக்கு இப்படி கிடைக்குதுன்னா ஒரு தொகை என் தொகையை ஃபஸ்ட்டு அதே தொகைக்கு தனிவட்டியில மூன்று ஆண்டு முடிவில் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஃபார்முலா வடிவத்திலே பண்ணிடுறேன் ஸோ அதுவே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா என்னது இங்கே கூடுதல் கொடுக்கல காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க ஓகேவா காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இன்ட்ரு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் மைனஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா ஸோ காமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் ஒன்று ரெண்டு ஏழு ஜீரோ இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க ஸோ பி வந்து நமக்கு தெரியாது கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் பிளஸ் ஆர் கொடுத்துட்டாங்க ஆர் வந்து என்ன கொடுப்பாங்க

அப்போ ஒன் டூ செவன் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு பி இன்ஜு ஒன் பிளஸ் இந்த இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா அங்கே இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் இந்த ஐம்பதையும் இதையும் கேன்சல் பண்ணால் ரெண்டு அப்போ ஒன் பை சிக்ஸ்னு வரும் அப்படிதானே ஸோ அப்போ எங்கே எழுதுறேன் ஒன் ஒன் இன்ட்டு ஒன் பை சிக்ஸு த ஹோல் பவர் த்ரீ மைனஸ் பின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு வேற என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ செவன் ஜீரோ இன்ட்டு பி இன்ட்டு

அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் வரும் இப்போ நம்ம வந்து அதே தொகைக்கு அப்போ அந்த தொகை நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம் டூ ஒன் சிக்ஸ் ஜீரோன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அதே தொகைக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பி பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ நமக்கு வந்து பியோட வேல்யூ என்ன ரெண்டு ஒன்று ஆறு ஜீரோ ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பியோட வேல்யூ நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கொடுத்துறாங்க தனி வெட்டி விதத்தில் மூன்று ஆண்டு முடிவில் ஓகேவா அதே தொகைக்கு தனி வெட்டி விதத்தில் வந்து மூன்று ஆண்டுகளில் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது வந்து பி என் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க மூன்று ஆண்டு முடிவில் சொல்லிருக்காங்க வட்டி வீதம் வந்து பாத்தீங்கன்னா அதே வட்டி வீதம் சொல்லிருக்காங்க ஓகேவா சோ என்னது ஐம்பது பை மூணு அப்ப இன்று ஒன் பை ஹண்ட்ரட் இதை இதை மறந்துட கூடாது இப்ப எதாவது நம்ம கேன்சல் பண்ண முடியுமா கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணா இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அகே நமக்கு ஒன் பை சிக்ஸ் வரும் அப்படின்னா இல்ல இதே கேன்சல் பண்ணிக்கலாம் மூணு இதே இதை கேன்சல் பண்ணா நமக்கு ரெண்டு சோ இதே இதை கேன்சல் பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஜீரோ எண்பது ஓகேவா சோ அப்போ ஜீக்வல் டு ஒன்னு ஜீரோ எண்பது இஸ் ரைட் ஆன்சர் ஓகே சோ ஏ இஸ் ரைட் ஆன்சர் புரிஞ்சா

கால் இயர்க்கு வந்து எவ்வளவு இருக்கும் நாலு பர்சன்டேஜா இருக்கும் அப்படித்தானே இப்போ நான் அதான் பண்ண போறேன் ஒன்பது மாதங்களுக்கு கேட்கிறாங்க வட்டி வந்து பாத்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை வந்து கணக்கிடப்படுகிறது அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு காலாண்டு 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 மூணு டைம் பார்க்க போறேன் அப்படித்தானே சோ ஒரு காலாண்டு அப்படின்றது மூணு மாசம் அடுத்த காலாண்டுன்றது இன்னொரு மூணு மாசம் அடுத்த காலாண்டு இன்னொரு மூணு மாசம் அப்போ மூணு டேம் மூணு டேமுக்கும் என்ன பண்றேன் போர் பெர்சன்டேஜ் வட்டி வச்சு நான் வந்து பாக்க போறேன் நமக்கு இதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா அப்ப நான் வந்து இந்த அமௌண்ட் கண்டுபிடிச்சுக்கிறேன் பதினஞ்சாயிரத்தி

மூணு மாசத்துக்கான வட்டி ஓகே அடுத்தது இதுல வந்து ஃபோர் பர்சன்டேஜ் நமக்கு வந்து அறுநூத்தி இருபத்தஞ்சு ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு பிரச்சனை சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் ரெண்டு பிரச்சனை டுவெல் பாயிண்ட் ஃபைவ் நாலு பர்சன்டேஜ் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டா ஒன் பர்சன்டேஜ் அப்படின்றது சிக்ஸ் கரெக்டா டூ பிரச்சனை அப்படின்றது டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பிரச்சனை சிக்ஸ் ஃபைவ்னா சிக்ஸ் ஃபிஃப்டி நமக்கு வந்துருச்சு ஓகே இந்த சிக்ஸ் பிப்டி இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அடுத்த மூணு மாசத்துக்கானது ஆறு மாசத்துக்கானது

ஸோ அதான் கரெக்ட் ஸோ மொத்தமாக நமக்கு இப்போ நைன் மந்த்ஸுக்கு எடுக்காங்க இப்போ நமக்கு காமோன்இர் சீக்வெல்ட்டு கடைசி மொத்தத்தையும் கூட்டிடணும் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன்ட்டி சிக்ஸ் ஓகேவா எல்லாத்தையும் கூப்பிட்டுங்க என்ன வருது ஒன்னா மீதிங்க என்ன வருது ஒன்றுனா ஏழு ஏழு பதினாலு பதினஞ்சுக்கு அஞ்சு மிச்சம் ஒன்னா பத்தொம்போது ஸோ பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்று சி இஸ் த ரைட் பத்தொம்போது ஐம்பத்தி சி இஸ் த ரைட் ஓகேவா ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிடலாம் ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு தொகை கூட்டு நாப்பத்தி ஐந்து வருடங்களில் எட்டு மடங்கு ஆகின்றது எனில் எத்தனை வருடங்களில் இரு மடங்கு ஆகும் ஒரு தொகை கூட்டு நாப்பத்தி ஐந்து வருடங்கள் வருடங்களில் எட்டு மடங்கு ஆகுதாமா ஒரு தொகை நூறு நாற்பத்தஞ்சு வருஷத்துல ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல எட்டு மடங்கு ஆகுது எண்ணூரா மாறுது அதான் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல எண்ணூறா மாறுது எனில் எத்தனை வருடங்களில் இரு மடங்கு ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க கூட்டு வட்டி வந்து எப்படி போகும் பாத்தீங்கன்னா இந்த எண்ணூறு இருக்கா எப்படி போகும்னா இந்த ஒரு ஷார்ட்கட் கட் மேலே ரொம்ப ஈஸியான ஷார்ட் கட்டு நீங்க போட்டு பண்டையெல்லாம் குழப்பிக்க வேணாம் இதுக்கு நிறைய மெத்தட்ல பண்ணலாம் நான் ஒரு ஈஸியான மெத்தட் சொல்ல அந்த மெசேஜ் ஈஸி வச்சுக்கோங்க ஸோ எப்பவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டு தொடர் வரிசையில போகும் கூட்டு தொடர் வரிசையில போகும் அதே மாதிரி எப்பவுமே காம்பௌண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பெருக்கு தொடர் வரிசையில போகும் பெருக்கு தொடர் வரிசையில போவோம் ஓகேவா இப்ப பாருங்க இப்ப வந்து எண்ணூர்ல இருக்கு அப்படிதானே சோ வந்து எல்லாமே எட்டு ஆகுது இப்போ வந்து ஒண்ணு வந்து நூறு வந்து ரெண்டு மடங்காக ஆகியிருக்கும் இரநூறு வந்து நான்கு மடங்கு அப்போ மறுபடியும் ரெண்டு மடங்கு ஆகிருக்கும் அப்புறம் எண்ணூறு மடங்கு ஆகிருக்கும் அப்படிதானே அப்போ இது வந்து ஆகிறதுக்கு இது வந்து ஆகிறதுக்கு நமக்கு வந்து நாப்பத்தஞ்சு இயர்ஸ் ஆயிருக்குது அப்ப இது ஆகுறதுக்கு என்ன இருக்கும் முப்பது இயர்ஸ் ஆயிருக்கும் அப்போ இது இதுவாக இருக்கணும் இருக்கும் பதினஞ்சு வருடம் ஆகிருக்கும் பதினஞ்சு இயர்ஸ் ஆகியிருக்கும் ஸோ அப்போ நமக்கு வந்து பிப்டீன் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா பிப்டீன் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ எங்கே இருக்கு சி இஸ் த ரைட் ஆன்சர் வெரி சிம்பிள் கொஸ்டின் அப்போ நமக்கு ஞாபகம் வேண்டியது கூட்டுத்தொடர் வரிசைன்னா என்ன என்னவா இருக்கும் கூட்டுத் தொடர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா அது வந்து கூட்டுத்தொடர வரிசையாக இருக்கும் காமன் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா பெருத்தொடர் வரிசையாக இருக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின்

ஒரு வரும் நமக்கு ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் தொகை எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மக்கள் தொகை என்னவா இருக்கும் ஆல்ரெடி பார்த்த ஓகேவா அடுத்து பாருங்க பி கொடுத்துட்டாங்க

து ஒரு குறிப்பிட்ட தொகையானது எட்டு ஆண்டுகளில் எனில் மதிப்பீட்டில் என்னும் மதிப்பீட்டில் முதலீடு செய்தால் தனி வட்டிக்கான சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த குறிப்பிட்ட தொகை நமக்கு என்னன்னு தெரியாது ஹண்ட்ரன் எடுத்துக்கிறோம் ஓகே எட்டு ஆண்டுகள்ல எட்டு இயர்ஸ்ல இரு மடங்கு ஆகுது எட்டு இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ஆகுது அப்படின்ற மதிப்பீட்டுல முதலீடு பண்ணா தனி வட்டிக்கான சதவீதம் என்ன ஓகேவா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி சிம்பிள் இண்டஸ்ட்ரிகள் நமக்கு இங்க வந்து ஹண்ட்ரட் கிடைக்கும் அப்படி தானே அப்ப நமக்கு இது வந்து பி இது வந்து ஏ இது வந்து என் சீக்வல் ஓகேவா சோ அப்ப பாத்தீங்கன்னா சிம்பிள் இண்டஸ்ட்ரிகல் டு சிம்பிள் இண்டஸ்ட்ரிகல் டு பி என் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் நமக்கு வந்து ஹண்ட்ரட் ஓகே சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பண்ணுவோம் இல்லையா இன்ட்ரஸ்ட் ஹண்ட்ரடு இதுவும் வந்து நமக்கு வந்து இயர் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம் பை ஹண்ட்ரடு இந்த ரெண்டையும் பண்ணிக்கலாம் ஆர்ஸ்வடு ஹண்ட்ரட் டிவைட் பை எயிட் எல்லாமே எங்க இருக்கு சில பேர் வந்து எக்ஸ் எடுத்து பண்ணுவாங்க சில பேர் பி எடுத்து பண்ணுவாங்க நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பண்ணுங்க அதான் நமக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா ஒரு வேல்யூ எடுத்து பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் ஒரு அசல் பத்து சதவீதம் ஆண்டி வட்டி வீதத்துல ஐந்து ஆண்டுகள்ல உயரும்னா வந்து நம்ம ஓகேவா செக் ரெண்டாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஐந்து சதவீதம் இரண்டு ஆண்டுகளுக்கு தனிவட்டி காணுங்க பி கொடுத்துட்டாங்க ஆர் கொடுத்துட்டாங்க தனிவட்டி கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்டர்ஸ் கேட்டுக்காங்க என்பிள் பை ஹண்ட்ரட் பி வந்து ரெண்டாயிரம் எண் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜு ஸோ ஐந்து டிவைட் பை நூறு ஓகேவா ஸோ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாமா ரெண்டு ஜீரோ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருநூறா இந்த ஓகே மூவாயிரம் அசலுக்கு எட்டு சதவீதம் என வழங்கப்படும் தனி வட்டியானது நாலாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பனிரெண்டு சதவீதம் என நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதுக்கான தனிவெட்டியை கண்டுபிடிக்கணும் அப்படிதானே மூவாயிரம் அசலுக்கு எட்டு சதவீதம் வச்சு ஆண்டுக்கு எட்டு சதவீதம் வச்சு வழங்கப்படக்கூடிய தனிவெட்டி நாலாயிரம் அசலுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டு பெர்சன்டேஜ் என நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் வழங்கப்பட்ட ஈக்குவல் ஆனது அப்போ இங்க வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் இது நாலாயிரம் இது இது அப்ப என்ன பண்ணுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட்

முப்பது இருக்குது இங்கே இருபத்தி நாலு இருக்கு கரெக்டாக இருபத்தி நாலு தான் வருமா இருபது நாலு நூற்றி இருபது நாலு முப்பத்தெட்டு ஓகே கரெக்டாக ஸோ நம்ம அங்கே வந்து என்ன என்ன தப்புன்னு இருக்கன்னா அங்கே வந்து இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரும் ஓகேவா இந்த ஜீரோ நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஜீரோ வந்து மிஸ் பண்ணிருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரும் இங்கேயும் நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரும் அதான் நம்ம பண்ண தப்பு ஸோ இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடும் ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு வந்து மீதி என் சீக்வல்டு இருபத்தி நாலு பை மூணு வரும் மீதி வந்து என் சீக்வல்டு

முன்னூத்தி முப்பது பிளஸ் முன்னூற்றி அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லி கூட்டலாம் ஓகேவா சோ தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி முப்பது முப்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணா இப்படி வரலாம் இல்லைன்னா இதுல இருந்து இதை இது வந்து பி இது வந்து அமௌண்ட் ஓகே சோ காமன் இன்ட்ரெஸ்ட் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்வல் டு இது ரெண்டே மைனஸ் பண்ணா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணா வரும் நமக்கு எப்படியோ டி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா கொஸ்டின் பின்வரும் வட்டி விதத்தில் எது ரெண்டாயிரம் அசலுக்கு ஓராண்டுக்கு இருநூறை தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதுன்னு கேட்டுருக்காங்க பின்வரும் வட்டி வீதத்தில் எது ரெண்டாயிர ரெண்டாயிரம் அசலுக்கு ஓர் ஆண்டு ரெண்டாயிரமை தனி வட்டியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கேட்டிருக்காங்க பின்வரும் வட்டி வீதத்துல அப்ப நமக்கு வந்து ரொம்ப ஈஸி தான் தனி வட்டி தான் கேட்டிருக்காங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா தான் இது வந்து இருநூறு அப்படிதானே வட்டி சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து இருநூறு இது வந்து பி பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இன்று என் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஓராண்டுக்கு ஒன்னு ஓகே ஸோ என் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஒன் இன்றி ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இருநூறையும் இரநூறையும் கேன்சல் பண்ணிட்டா இங்கே வந்து பத்து இருக்கும் கரெக்டா இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் பத்து இருக்கும் அப்போ ஆர்ஸ்வல் டு பத்து பர்சன்டேஜ் ஏ இஸ் தைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு

ஸோ இதை கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து இருபது வரும் ஸோ அப்போ வந்து ரெண்டாயிரம் இஸ் ரைட் ஆன்சர் இது எல்லாமே அப்படியே டபுள் தான் இருக்குது ஸோ இந்த ஹண்ட்ரட் போட்டுக்கோங்க அந்த மாதிரி பண்ணி பாருங்க கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ அடுத்தது நாலாயிரத்துக்கு அஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடை கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க அப்போ வந்து என்ன பண்ணணும் இதை ஆல்ரெடி சால்வ் பண்ணோமா ஸோ நாலாயிரத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம் ஸோ பத்து ப்ரஸன்டேஜ் நமக்கு வந்து நானூறு இது வந்து இரநூறு ஓகே அப்போ நாலாயிரத்தி இரநூறு அடுத்தது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி ஒன்று அஞ்சு பிரசனேஜ் தான் இரநூத்தி பத்து ஓகேவா ஸோ இப்போ நாலாயிரத்தி நானூற்றி பத்து இப்போ நாலாயிரத்தி நானூற்றி பத்துலேருந்து இருந்து நாலாயிரத்தை மைனஸ் பண்ணிட்டா போதும் இது சீக்வல் டு நானூற்றி பத்து இல்லை இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கணும் காமௌண்டர் சீக்வல்ட்டு இரநூறு ப்ளஸ் இரநூத்தி பத்து ஈக்வல்ட்டு நானூற்றி பத்து எங்கே இருக்க ஆன்சர் எப்படியும் நமக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா பி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்தது சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடம் இருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரமை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் நான்கு ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதத்தை காண்க ஓகேவா சோ எதுனா குறுக்கள் தனிவட்டி கொடுத்துருக்காங்க ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டு மூணு பண்றோம் நாலு அகைன் ஜீரோ இருபத்தொம்பது இருபத்தி ஏழு ஓகேவா அப்போ இருபத்தி ஏழு ஜீரோ நாலு ஜீரோ கரெக்டா இப்போ இதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்வல் டு பிஎன் ஆர் டிவைடு பை ஹண்ட்ரட் இங்கே என் வந்து கொடுத்துட்டாங்க இங்கே வந்து பி கொடுத்துட்டாங்க பிஎன் ஆர் வந்து கேட்டிருக்காங்க ஆர் சீக்வல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க கரெக்டா சப்போ இங்கேருந்து இருபத்தி ஏழு ஜீரோ நாலு ஜீரோ சீக்வல் டு பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் இன்று ஆர் டிவைடு ஆர் இருக்கட்டும் நாலு இன்று ஆர் டிவைடு பை ஹண்ட்ரடு ஓகேவா அங்க வந்து ஒன் டூ ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் டூ ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா நமக்கு என்ன வரும் இருபத்தி ஏழு ஜீரோ நாலு பை ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு ஐம்பத்தி ரெண்டு இன்று நாலு ஏதாவது வருமா இல்லை இல்ல நாலாலே கேன்சல் பண்ணிடுவோமா அதுதான் ஈஸியாக இருக்குமா இல்லைன்னா நாலு கேன்சல் பண்ண முடியாதுன்னா இது பிப்டி டூ ஸ்குவர் ஓகே பாத்திரம் செக் ஆகுது ஓகேவா ஃபிஃப்டி டூ ஸ்கொயர் தான் வந்து இது ஓகேவா பிப்டி டூ டிவைட் ஆயிரும் இருபத்தி இருபத்தாறு பதிமூணு வரும் கடனாக வழங்கப்பட்ட அசல் நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுகள் மூன்று மாத காலத்துக்கு பிறகு தனிவெட்டி மூலம் பெறப்பட்ட மொத்த தொகை ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி அறுபதாக இருந்தது எனில் வட்டி வீரத்தை காண்கிறேன்னு கேட்டுக்காங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான்

அறுபது சீக்கொல்ட்டு எழுபத்தி அஞ்சு அறுபது சீக்கொல்ட்டு பி என்னங்க ஐம்பத் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஜீரோ 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 இன்று என் ரெண்டு இன்று சாரி என்னென்னா இருபத்தி ஏழு பை பன்னிரெண்டு இன்று ஆறு பை ஹண்ட்ரட் ஓகேவா இதெல்லாம் நம்ம இசை கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு ஜீரோ இங்கோ ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகேவா இதே இதையும் கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் நாப்பத்தி எட்டுனா நாலு வரும் இதே இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நாலு இதையும் கேன்சல் பண்ணும்போது ஒன்று முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறுனா ஒன்போது ஒம்பது வரும் ஓகேவா சோ இப்போ இந்த பதினெட்டையும் இதையும் கேன்சல் பண்ணலாம் அப்படி தானே எதனா டேபிள் கேன்சல் பண்ணா இது மூணு வரும் இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இருபத்தி ஒன்று வரும் அகைன் இதையும் இதையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு வந்து ஏழு வரும் ஓகேவா ஸோ இப்போ ஆர்ஸ் ஈக்குவல் ஏழு பர்சன்டேஜ் இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த அமௌண்ட் டியூ ஆன் ரூபீஸ் சிக்ஸ் ஃபார் டூ டேஸ் டென் பர்சன்டேஜ் ஓகே தனி ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பிஎன்ஆர் ஃபார்முலா எங்கே பி கொடுத்துருக்காங்க அசல் பி கொடுத்துட்டாங்க இருநூற்றி பத்தொன்பது நாட்கள் நமக்கு என் வந்து எப்பவுமே இயர்ல இருக்கணும் அப்படித்தானே அப்ப நான் என்ன பண்றேன் இந்த இருநூற்றி பத்தொன்பது டேஸ் அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம்னா இருநூற்றி பத்தொன்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து இயர் கரெக்டா இப்படிதான் எழுதுவோம் ஓகே போட்டுக்கணும் அடுத்து வந்து வட்டி வீதம் ஆறு கொடுத்துட்டாங்க ஓகே தானே இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணிடலாம் சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஸோ ஃபஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது பிக்கு பதிலாக ஆறு ஏழு ஐந்து ஜீரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ ஒன் நைன் பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா ஸோ அப்போ இன்ஜு டென் பை ஹண்ட்ரட் ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் எதெல்லாம் சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதை வந்து மனப்பாடமாக கூட வச்சுக்கோங்க நீங்கள் இந்த இருநூற்றி பத்தொம்பது இதே கேன்சல் பண்ணால் த்ரீ பை ஃபைவ் வரும் ஓகேவா ஸோ இந்த சம்மை வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அதனால் நான் ஈஸியாக பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ் இதை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க இங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பாத்தீங்களா நம்ம நம்ம இதை பார்த்தோம் இல்லையா இருநூத்தி பத்தொன்பது நாட்கள் அப்படின்றது எத்தனை ஆண்டு ஓகே சோ அந்த கொஸ்டின்ல நம்ம கேட்டதுதான் பாத்தீங்கன்னா த்ரீ பை ஃபைவ் டேஸ் ஓகேவா இந்த ஒண்ணு மட்டும் நீங்க வச்சுக்கோங்க நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது இந்த செவன்டி டூ கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படிதானே சோ இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம அப்போ இதை ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிடலாம் ஸோ அப்போ இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்க்கும்போது த்ரீ பை ஃபைவ் வரும் இப்போ இந்த ஃபைவை வச்சு நம்ம வந்து வேற எதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இந்த ஜீரோ ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் அப்புறம் அந்த ஃபைவ் இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிதான் ஸோ டூ வரும் மறுபடியும் சாரி ஃபைவ் ஒன் வரும் மறுபடியும் நமக்கு வந்து த்ரீ வரும் அப்புறம் வந்து ஃபைவ் வரும் ஓகேவா அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு இன்று மூணு அப்படின்னு சொல்லி வருது ஸோ ஸீக்வல்டு நூற்றி முப்பத்தி ஐந்து இன்று மூணு இஸ் ஈக்வல்டு என்ன வரும் முந்நூறு ஒரு நூற்றி அஞ்சு ஸோ நானூற்றி ஐந்து வரும் ஓகேவா ஐந்து இஸ் ரைட் ஆன்சர் எங்க இருக்கு டி இஸ் ரைட் ஆன்சர் ஓகேவா அப்போ இந்த ஒரு மோஸ்ட்லி செவன்டி ஆல் டிவைட் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க ஓகேவா என்ன பார்த்தா இது ரெண்டும் செவன் டிவைட் ஆகும் செவன்டி த்ரீ பிரைம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் நேற்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த உங்களுக்கு அதையும் நீங்க வந்து மறந்துடாதீங்க அடுத்த கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் தேர்ட்டி அட் நைன் பெர்சன்டேஜ் பர் ஆனம் ஃபார் டூ இயர்ஸ் ஓகேவா

ஸோ இங்க பி என்ன முப்பத்தி அஞ்சு ஆயிரம் ஓகேவா முப்பத்தஞ்சு ஆயிரம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு ஆர் என்ன ஒன்பது ஓகேவா ஹோல் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ இங்க வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸோ இங்க ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒன்று இங்கே ஒன்று கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ கேன்சல் பண்ணிட்டு இஸ் ஈக்வல் டு வேற என்னெல்லாம் இருக்குங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருதான்

தனி வட்டியை காண்க அப்படின்னு கேக்குறாங்க சோ தனி வட்டி தான் அகை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பி கொடுத்துட்டாங்க இது ஆர் கொடுத்துட்டாங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு என் சீக்வல் டு டூ இயர்ஸ் குடுத்தாங்க ஓகேவா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு தனி வட்டி காண்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்வல் டு என்ன அப்படின்னு கேட்டுக்காங்க சோ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் தனி வட்டி இஸ் ஈக்வல் டு பி ஹண்ட்ரட் சோ எல்லாமே அதே ஃபார்முலா தான் சோ நம்ம வந்து அப்படியே சால்வ் பண்ணிட்டு ஓகேவா சோ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பி என்ன நமக்கு முப்பத்தி ஆயிரம் ஓகேவா சோ அப்ப என் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆர் வந்து நைன் ஹோல் பை ஹண்ட்ரட் அதே கொஸ்டின் தான் நமக்கு வந்து ஸோ சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கல அந்த வேல்யூ வந்து கவனிக்கல ஸோ பரவாயில்ல ஸோ என்ன வரும் அறுபத்தி மூணாக தான் வரும் ஓகேவா ஸோ கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சதீஷ்குமார் என்பவர் ஒரு கடன் கடன் வழங்கு நபரிடம் இருந்து ரூ ஐயாயிரம் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் கடனாக பெறுகிறார் நான்கு ஆண்டுகள் கழித்து சதீஷ்குமார் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பதை மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகேவா ஸோ கடன் அசல் வந்து பி இது வந்து கூடுதல் மொத்தமா இது என் கொடுத்துட்டாங்க ஆர் சிக்வல் டீ என்னன்னு கேட்டாங்க நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா சிம்பிள் இண்ட்ரஸ்ட் ஈக்யூல்டி பிஎன்ஆர் டெவலப் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா அப்புறம் நமக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கணிசம் இல்லாமல் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கணபடிக்க இன்னொரு ஃபார்முலா இருக்குது அதாவது நமக்கு வந்து ஏ மைனஸ் பி அதாவது நமக்கு வந்து கூடுதலில் இருந்து அசலை கழிச்சிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம கன்செர்ன் தானே ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது ஜீரோ நாலு ஜீரோ மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ 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 ஓகேவா அந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணதான் ஸோ பரவாயில்ல டக்கு நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து பார்த்து முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணுங்க ஜீரோ ஏழு இருபது இருபத்தி ஏழு ஜீரோ நாலு ஜீரோ கரெக்டா அப்போ இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஏழு ஜீரோ நாலு ஜீரோ பி ஐம்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு இன்று என்ன பார்த்தீங்கன்னா வட்டி வீதம் ஆறு வந்து கண்டுபிடிக்க சொல்லுறாங்க டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் பிடிச்சி கேன்சல் பண்ணி விட்டுருலாம் ஸோ ஒன் ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ஸோ இப்போ இந்த பிப்டி டூக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா பார்ப்போம்

இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டிக்கும் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காணுங்க ஓகேவா நிறைய சம பார்த்தா நான் பார்த்தோமா கூட டவுட்ல போயிட்டு இருக்குது ஸோ ஆர் கொடுத்துட்டாங்க இது வந்து ரெண்டு இயர்ஸ் கொடுத்துட்டாங்க பி கொடுத்தாங்க ஸோ டூ இயர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இரண்டு வருடங்களுக்கு கொடுத்துட்டு வித்தியாசம் கேட்டிருந்தாங்கன்னா தனிவட்டிக்கும் வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையான வித்தியாசம் ஓகேவா ஸோ என்ன கேட்டாங்கன்னா பி ஆருக்கு மட்டும் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரடுக்கு ஸ்கொயர் ஓகேவா ஸோ பி வந்து பாத்தீங்கன்னா பதினைந்தாயிரம் ஆர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து

நாலு ஐம்பத்தி நாலு ஒரு அசல் ரெண்டு ஆண்டுகளில் ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் கூட்டு வட்டியில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆகிறது எனில் அசல் அது ஓகேவா நான் எங்கேருந்து போக ஆப்ஷன்ல இருந்து போக சொல்லுவேன் ஆப்ஷன்லையும் ஹோல் இருந்து போக சொல்லுவேன் ஓகேவா எடுத்து பார்த்துட்டு இருபது எடுத்து பார்க்கலாம் ஸோ ஒன்று இல்ல நீங்க வந்து சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபார்முலா என்ன நமக்கு ஏசி பி இன்ட்டு ஒன் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இந்த ஃபார்மலாவில் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அப்படியே இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நான் வந்து சிம்பிளாக ஒரு மட்டு சொல்லுவேன் இல்லையா நம்பர் இருக்கா உங்களுக்கு ஸோ அதுலேயும் பண்ணி பார்க்கலாம் இது நீங்களே பண்ணிடுவீங்க ஃபார்மலாக தான் நீங்களே சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரீங்க கருத்துனா ஸோ நான் என்ன சொன்னால் எனக்கு வந்து எனக்கு இந்த அசல் என்னன்னு தெரியாது நான் நூறுன்னு எடுத்துக்கிறேன் நூறுன்னு எடுத்துகிட்டு அஞ்சு பிரசனேஜ் வச்சு நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு பார்க்கறேன் அப்போ எனக்கு வந்து நூரில் அஞ்சு பிரசனேஜ் வந்து அஞ்சு அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் நூற்றி அஞ்சு ஆகுது மறுபடியும் நான் வந்து அஞ்சு பிரச்சனை பண்ணுறேன் நூற்றி அஞ்சில் அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது அஞ்சு பிரச்சனை அப்படின்றது ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ்

ஸோ மாற்றிடுறேன் ஸோ மாத்திட்டா நமக்கு வந்து என்ன ஆகணும் டு நமக்கு என்ன வருது ரெண்டு இன்று நூறு இன்று நூறு நூறு இன்று நூறு பத்தாயிரம் ஸோ ரெண்டு இன்று இருபதாயிரம் அவ்வளோதான் ஸோ எங்களுக்கு டி இரைட் ஆன்சர் அவ்வளோதான் ஸோ இந்த மெத்தட் கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆக்சுவலா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மெத்தட் கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணதுக்கு ஓகேனா கூட ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க வட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காணுங்க ஸோ அந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம் ஸோ வேணா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் ஸோ ரெண்டு வருஷம் தானே அப்புறம் சரி மூணு வருஷம் அப்படி தானே ஐ திங்க் இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பார்த்தோம் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ மூணு வருஷம் ஸோ மூணு வருஷத்துக்குள்ள ஃபார்மா நமக்கு என்னன்னு சொல்லி தெரியணும் ஓகேவா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் த்ரீ இயர்ஸ்க்கு உள்ளது என்ன அப்படின்னு தெரியணும் ஸோ அந்த ஃபார்முலா என்ன ஏன்னா மூன்று ஆண்டுகள் அப்படி தானே ஃபார்முலா எழுதிக்கலாமா ஸோ த்ரீ இயர்ஸ்க்கு உள்ள ஃபார்முலா என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மூணு வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு பி

முதல் மாதம் நானூறு செலுத்துகிறார் ஒருவன் தான் பெற்ற அறுபத்தி ஐந்தாயிரம் கடனை திருப்பி செலுத்த முதல் மாதம் நானூறு செலுத்துகிறார் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட முன்னூறு கூடுதலாக செலுத்துகிறார் அவர் இந்த கடனை அடைக்க எவ்வளவு காலம் ஆகும் ஓகே சோ ஒரு நல்ல கொஸ்டின் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ரூபாய் கடன் வாங்குறாரு ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் மாசம் வந்து நானூறு ரூபாய் கொடுக்கறாரு அப்புறம் ஒவ்வொரு மாசம் வந்து சோ இது வந்து ஆக்சுவலா எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடர் தொடர் வரிசையில வரும் ஓகே அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நானூறு ரூபாய் கொடுக்குறாரு அடுத்த மாதத்துலேருந்து இருந்து என்ன கொடுக்குறாரு நானூறு ப்ளஸ் முந்நூறு கொடுக்குறாரு அப்போ அடுத்த மாதம் அவர் வந்து எவ்வளவு கொடுக்குறாரு எழுநூறுபா ரூபாய் கொடுக்குறாரு அடுத்த மாசம் அடுத்து முந்நூறு ரூபாய் கூட்டி கொடுக்குறாரு அப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இப்படி போயிட்டு இருந்து எல்லாத்தையும் நமக்கு வந்து பிளஸ் பண்ணா என்ன வருமாமா இது எல்லாத்தையும் நமக்கு வந்து பிளஸ் பண்ணீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் வந்து வரணும் கரெக்டா அப்படின்னா இதுல எத்தனை மாசத்துல அவர் வந்து கொடுத்து முடிப்பார் ஓகேவா நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து கேக்குறாங்க நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து கேக்குறாங்க ஓகேவா ஸோ இதெல்லாம் கூட்டம் நமக்கு வந்து அதாவது அந்த அறுபத்தி ஐந்தாயிரம் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணால் என்ன கேட்குறாங்க ஸோ இது வந்து என்ன சீரியஸ்ல இருக்குது ஏபி சீரியஸ்லாம் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபி சீரியஸ்ல இருக்கு கரெக்டா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றதான் ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன டேம் எதுவுமே நமக்கு வந்து தெரியாது அப்படி தானே ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ எல்லாம் ப்ளஸ் பண்ணி வர்றது நமக்கு வந்து எத்தனாவது டேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சால்வ் பண்ணிக்கலாமா சோ கொஸ்டின் புரிஞ்சுல ஆக்சுவலா இது வந்து எங்க வரணும் ஏ டு சிடிஎஸ் ஏன்னா வந்து இது ஏ அடுத்து வந்து காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கா டி சேமா இருக்கா இங்கேயும் டி சேமா இருக்கா முன்னூறு முன்னூறு முந்நூறு சொல்லி கூட்டே போதா அப்ப காமன் டிஃபரன்ஸ் வந்து சேம் இருக்குது அப்ப நமக்கு தெரிஞ்ச எங்க ஒரு ஃபார்முலா இருக்குது இது வந்து சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் என் சீக்வல் அதாவது சம் ஆஃப் த சீரியஸ் இஸ் ஈக்வல் என் பை டூ அப்புறம்

அப்போ சீக்வல் டு இது கிராஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு லட்சத்தி முப்பது ஆயிரம் சீக்வல் என் இன்ட்டு எண்ணூறு பிளஸ் முந்நூறு என் மைனஸ் முன்னூறு ஓகேவா அப்போ இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன என்னங்க வரும் இது ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு பண்ணிடுவோமா அப்போ எண்ணூறு மைனஸ் ஐநூறு அப்படி தானே என் ஸ்கொயர் முன்னூறு என் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஹண்ட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் என் வரும் இதுதான் வந்து ஒன் த்ரீ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு ஓகேவா ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் அப்படின்ற சொல்லி வரும் ஓகேவா இல்லை வேறு தான் ஷார்ட் கட் பண்ணிருக்க முடியுமா இல்லை இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஜஸ்ட் ஹண்ட்ரடால் மட்டும் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படிதான் நான் ஹண்ட்ரட் ஆல் மட்டும் டிவைட் பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணிட்டு நான் எப்படி எதுன்னு பாருங்கள் த்ரீ என் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ ஜீரோ வருது ஸோ இப்போ இது இங்கே கொண்டு வந்துருக்கேன் இதை ஒரு செப் கூட எழுதிக்கிறேன் மைனஸ் ஒன் த்ரீ ஜீரோ 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 ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனது பெருக்குனா வந்து முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வரணும் கூட்டுனா வந்து அஞ்சு வரணும் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டி தான் இருக்குது ஓகேவா சிக்ஸ்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டி இருக்குது அப்போது இந்த எப்படி எழுதலாம் நான் எழுதிக்கிறேன் த்ரீ என் ஸ்கொயர் ப்ளஸ்

ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டின் ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மட்டும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஓகேவா சோ சிக்ஸ்டி ஃபைவ் டிவிட் பை த்ரீ போட்டா நமக்கு வந்து வராது ஆனா சிக்ஸ்டி டிவைட் பை த்ரீ போடும் நமக்கு என்ன வரும் இந்த சிக்ஸ்டி இருக்குது சிக்ஸ்டி டிவைட் பை த்ரீ நமக்கு வரும் சோ இந்த ஸ்டெப் கூட வேணாம் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இவ்வளவு கூட வேணாம் சோ இந்த ஸ்டெப்ல நமக்கு வந்து முடியுதா சோ இதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வருது இஸ் ஈக்குவல் டு ஜீரோனு வருது இப்ப நமக்கு பெருக்குன்னா என்ன வரணும் நமக்கு வந்து மூவாயிரத்தி தொண்ணூறு கூட்டினா அஞ்சு வரணும் அப்படிதான பெருக்குனா மைனஸ் மூணு ஒன்பது ஜீரோ ஜீரோ வரணும் அதே இது கூட்டினா நமக்கு என்ன வரணும் அஞ்சு வரணும் அப்போ எந்த நம்பர்லாம் எடுத்துக்கலாம்னா மைனஸ் அறுபது பிளஸ் அறுபத்தஞ்சுன்னு எடுத்துக்கலாம் அப்படிதானே ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க இங்கே த்ரீ இருக்குது அதை நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது ஓகேவா ஸோ அந்த த்ரீயை வந்து மறந்துடக்கூடாது த்ரீ இருக்குது அப்போ டிவைட் பை த்ரீ இதுங்கே டிவைட் பை த்ரீ அப்போ இங்கே தான் நமக்கு வந்து ஆன்சர் இது வந்து ஒன்று வந்து மைனஸ் டுவெண்ட்டியாக வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் சம்திங் ஒரு வேல்யூவாக வரும் ஓகேவா

மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பை த்ரீ ஒரு ஆன்சர் ஸோ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தான் நமக்கு வந்து ஹோல் வேல்யூ ஸோ டுவெண்ட்டி மந்த்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர் டுவெண்ட்டி மந்த்ஸ் இஸ் ரைட் ரைட் ஆன்சர் ஸோ அப்படி இல்லைனா என்ன பண்ணலாம் சார் வேறனா ஆப்ஷன்ல இருந்து போய் பார்க்கலாம் அது ஒரு வழி இருக்கு ஓகே ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் என்ன காணுங்க ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து மூன்று மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதெல்லாம் கொடுக்கல இங்கே கொடுக்காங்க சம் ஆஃப் மணி ட்ரிபிள் இட் செல்ஃப் எயிட் பெர் ஆனம் ஓவர் செட் டைம்

குறிப்பிட்ட ஆண்டில் எத்தனை ஆண்டுகள்னு தெரியாது ஓகேவா என்ன மாறுதாம்மா மூன்று மடங்காக மாறுதாமா அப்போ முந்நூறாக மாறுது கரெக்டாக அப்போ இதில் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நமக்கு என்ன வரும் இதான் வந்து ஏ மாறுது முந்நூறு மைனஸ் நூறு ஸீக்குவல்ட்டு இருநூறுவா வருது அப்போ இந்த இரநூறு தான் நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இந்த இரநூறுல நமக்கு என்னெல்லாம் இருக்கும் இந்த இரநூறு அப்படின்றது என் இன்ஞ்சு ஆறு இருக்கும் அப்படி தானே இப்போ நமக்கு ஆறு வந்து கொடுத்துட்டாங்க அப்படி தானே இப்போ என் இன்ஞ்சு ஆறு இரநூறு என் இன்ட்டு ஆர் சீக்வல் டுநூறு அப்ப நமக்கு என்ன தேவைன்னா ஆர் சீக்வல் இல்ல என் தேவை அப்படின்னா எட்டு வரும் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரும் ஓகேவா ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ தான் நீங்க ஃபார்முலா போட போறீங்க ஃபார்முலா போனாலும் என்ன பண்ணப் போறீங்க இதே மெத்தட் தான் பண்ணப் போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இங்க வந்து இதை பீ எடுத்துக்கிறீங்களா இதை வந்து அப்போ வந்து ஓகே அப்போ நமக்கு எல்லாமே கிடையாது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பி இருக்குது ஆர் இருக்குது ஸோ

ஒரு அசல் ஆண்டுக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளில் பத்தாயிரத்தி ஐம்பதாக உயர்ந்தது எனில் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகேவா பத்து சதவீதம் வட்டி முன்னாடி கேட்டு ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசல் என்னன்னு தெரியாது ஓகேவா இப்போ வந்து பத்து சதவீதம் அஞ்சு ஆண்டு அப்போ பத்து சதவீதம் வைத்து ஐந்து ஆண்டுகள் ஆண்டுகள்ல வந்து இவ்வளவுதான் மாறிடுச்சு அப்படிதானே அப்போ ஐம்பது இது வந்து என்னது ஏ பி வந்து ஏவா அப்படி மாறுக்குது அப்போ நமக்கு மீனிங் என்னன்னா இது வந்து மொத்தம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது பிரச்சனை நான் சொல்ல கேட்டா பாருங்க அந்த நூறு அதாவது இதுல வந்து என்னென்ன இது வந்து ஏ நூற்றம்பது பிரச்சனை சொல்றேன் இந்த நூற்றம்பது பிரச்சனையில என்னென்னா அசல் சாரி அசல் பிரின்சிபலான ஒரு ஹண்ட்ரடும் அப்புறம் இதுல ஒரு எனக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிரின்சிபலான ஒரு ஹண்ட்ரடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஒரு ஐம்பது பர்சன்டேஜும் இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டான ஐம்பது பர்சன்டேஜும் சேர்ந்துருக்குது இதுதான் நமக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒன் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோன்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்படின்னா எனக்கு கொஸ்டின் என்னன்னா அசல் கேட்ருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்குமார் ஃபிகல்ட்டு என்ன வரும் அஞ்சு ஜீரோ இன்று நூறு டிவைட் பை நூற்றி ஐம்பது ஸோ இது இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இது வந்து ஐம்பதாவது டேபிள் போட்டா இது வந்து ரெண்டு வரும் இது வந்து மூணு வரும் ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதை கேன்சல் பண்ணலாம் இந்த இதையும் இதையும் கேன்சல் பண்ணியாச்சு இதையும் கேன்சல் பண்ணலாமா பண்ணலாம் நினைக்கிறேன் பண்ணி பாக்கலாம் ஓகேவா என்ன பார்க்கலாம் வந்து த்ரீ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பத்து இருக்கும் அகைன் த்ரீ அகைன் பதினஞ்சு இருக்கும் அஞ்சு இருக்கும் ஜீரோ இருக்கும் கரெக்ட் வந்துருச்சு ஓகே ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மீதி இருக்கிறது இங்க த்ரீ த்ரீ ஃபைவ் ஜீரோ என்று அறுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறு ஸோ செவன் ஜீரோ ஜீரோ ஆன்சர் ஓகேவா இங்கே இருக்கா ஆல்ரெடி இந்த கொஸ்டின் ரெண்டு வாட்டி வந்து ஆப்ஷன்ஸ் தப்பாக கொடுத்து கேட்டிருந்தாங்க இந்த இதில் வந்து கரெக்டாக கொடுத்தாங்க ஓகேவா எங்கே இருந்து காப்பிச்சாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை ரெண்டு வருடங்களுக்கு முன்பு எழுபதாயிரமாக இருந்தது அதன் மதிப்பு ஆண்டுதோறும் நான்கு சதவீதம் சதவீதம் வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்க ஓகேவா மதிப்பு வந்து நான்கு சதவீதம் வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே சோ அப்போ அது தற்போதைய மதிப்பு பார்த்துடலாமா சோ என்ன பண்ணணும் நம்ம வந்து வழக்கம் போல எழுபது எடுத்தாச்சு நான்கு சதவீதம் குறைக்குது முதல் வருடத்துல என்னவா இருந்திருக்கும் இதுல நாலு சதவீதம் என்ன ஒரு சதவீதம் எழுநூறு இது வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறா இருந்திருக்கும் அப்படித்தானே குறைகிறது மைனஸ் மறந்துடக்கூடாது இது கவனம் பண்ணணும் ஓகேவா சோ எழுபதாயிரத்துல ரெண்டாயிரத்தி எண்ணூறு போனா என்ன எழுவதாயிரத்துல மூணா மூவாயிரம் போச்சுன்னா அறுபத்தி ஏழாயிரம் அப்படித்தானே அப்போ அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு ஓகேவா சோ அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா போர் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா இதுல ஒரு இன்னொரு ஃபோர் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அறுநூற்றி எழுபத்தி ரெண்டுனா ஒன் பர்சன்டேஜ் இன்று நாலு போட்டா நாலு பெர்சன்ட் வந்துடும் ஓகேவா எட்டு டூ சிக்ஸ் எயிட் எயிட் இது வந்து மைனஸ் டூ சிக்ஸ் எயிட் எயிட்டை வந்து மைனஸ் பண்ணுங்க ஸோ மைனஸ் பண்ணிக்கலாமா ஜீரோ எட்டு போச்சுன்னா ரெண்டு அகை இங்க வந்து ஒன்பது எட்டு போச்சுன்னா ஒன்னு அப்புறம் இங்க இருந்து ரெண்டு ஒன்னு சாரி இங்க சிக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இங்க வந்து ஒன்னு பதினொன்னுல ஆறு போச்சுன்னா ஐந்து அப்புறம் இங்க இருந்து ஆறுல ரெண்டு போச்சுன்னா நான்கு மீதி ஆறு இருக்குது ஆறு அறுபத்தி நாலு ஐநூற்றி பன்னெண்டு ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர் ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நூறு அசலானது நான்கு ஆண்டுகளில் தனி தனிவெட்டி விதத்தில் இரண்டு மடங்காகிறது எதில் வட்டி விதத்தை காண்க ஓகேவா ஸோ நூறுன்றது தான் அசல் இருக்குது ஃபோர் இயர்ஸ்ல என்ன இதுன்னு தெரியாது ஃபோர் இயர்ஸ்ல நமக்கு வந்து என்னவோ மறந்தாமா ரெண்டு மடங்கு ஆகுது 200 மாறுதாமா எனில் வட்டி வீதம் ஆர் சீக்வல் இங்க சிம்பிள் இன்ட்ரஸ்ட் என்ன இருநூறு மைனஸ் நூறு நூறு ஓகேவா அப்ப கண்டுபிடிச்சிடலாமா பை ஹண்ட்ரட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன பி ஹண்ட்ரட் கொடுத்துட்டாங்க என் வந்து நமக்கு நாலு கொடுத்தாங்க ஆர் கண்டுபிடிக்க போறோம் டிவைட் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து நூறு ஸோ இந்த நூறு இந்த நேரம் கேன்சல் பண்ணிடலாமா அப்போ கேன்சல் பண்ணா இருபத்தஞ்சா ஆர் இருபத்தஞ்சு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் ரைட் எங்க இருக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மகேஷ் என்பவர் ஐயாயிரம் ஐ பனிரெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஒரு ஆண்டுக்கு முதலீடு செய்தார் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓகே அவர் பெரும் தொகை என்ன அப்ப இது வந்து காமன் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டிருக்காங்க ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு தான் முதலீடு செய்யறாரு அரை ஆண்டு குறை கிடைக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம் அப்போ இதை வந்து டூ டேம்ஸா மாத்திக்கலாம் ஓகேவா அதாவது ரெண்டு டேம் ஒவ்வொரு டேமுக்கும் நமக்கு வந்து ஆறு சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஆறு சதவீதம் அதாவது ஏன் ஒரு வருஷத்த நமக்கு இது நமக்கு அரை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அப்படித்தானே அப்போ நமக்கு வந்து ஃபார்முலா படி போடுங்க இல்லைன்னா இந்த படி போடுங்க ஃபார்முலா படி நமக்கு தெரியும் இல்லையா ஸோ என்ன ஃபார்முலா வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஸோ இது கேட்டுருக்காங்க எண்ட் ஆஃப் த இதில் வந்து எவ்வளோ தொகை பெறுவார் அப்போ அமௌண்ட் தான் கேட்டுருக்காங்க அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்ஜி ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் மைனஸ் பின்னு வரும் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுவோம் நீங்கள் ஃபார்முலாவில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் பி இருக்குது ஆர் இருக்குது வந்து ரெண்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது நீங்க ஆன்சர் வந்துடும் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க நம்ம வந்து இந்த மெட்டர்டில் பண்ணுவோம் ஆறு பர்சன்டேஜ் ஐயாயிரத்தில் ஆறு பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு ஓகேவா ஸோ அடுத்து வந்து மறுபடியும் ஒரு ஆறு ஐம்பத்தி மூணு இன்ட் ஆறு என்ன வரும் ஐம்பத்தி மூணு ஆறு ஆர்நூறு பதினெட்டு எட்டு மீதி ஒன்று முப்பத்தி ஒன்று ஸோ முந்நூற்றி பதினெட்டு அப்படின்னா முந்நூற்றி பதினெட்டு ஸோ இதை வந்து கொடுத்துனா அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஓகேவா அஞ்சு ஆறு ஒன்று எட்டு ஸோ அப்போது ஐயாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி அறநூற்றி பதினெட்டாவது வந்து மாறிடுச்சு ஸோ டிஎஸ்ஆர் ரைட் ஆன்சர் ஓகே ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபார்மலா மெத்தட்டில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு த டைம் டேக்கன் ஃபார் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டு பிகம் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபைவ் ஒன் அட் டென் பர்சன்டேஜ் காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி ஓகேவா பத்து சதவீதம் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒருமுறை வட்டி கணக்கிடப்பட்டால் நானூற்றி நா நாலாயிரத்தி நானூறு ஆனது நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாக ஆக எடுத்துக்கொள்ளும் காலம் கேட்குறாங்க அரையாண்டுக்கு ஒருமுறை ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறது அஞ்சு பிரசனேஜா மாற்றிட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தான் ஸோ நாலாயிரத்தி நானூறு இருக்குது ஓகேவா இதே நீங்கள் ஃபார்முலா லாஸ்ட்டு பண்ண அதே சம் தான் ஃபார்முலா போடுங்க இல்லை அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அஞ்சு பர்சன்டேஜ் நாலாயிரத்தி நானூறுல அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் என்ன நானூற்றி நாற்பது அப்போ இரநூற்றி இருபது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டு ஜீரோ அடுத்தது மறுபடியும் வந்து ஒரு அஞ்சு பிரச்சனை இது வந்து எப்போ அரையாண்டுக்கு ஸோ அப்போ அடுத்தது பாருங்க இதுல அஞ்சு பிரச்சனை அப்படின்றது பாருங்க நாலு ஆறு ஸோ இரநூற்றி முப்பத்தி ஒன்று கரெக்டா பத்து பிரச்சனை நானூற்றி அறுபத்தி ரெண்டு அதில் பாதி தான் அஞ்சு பிரச்சனை இரநூத்தி முப்பத்தி ஒன்னு கூட்டி பாருங்க நாலு எட்டு அஞ்சு ஒன்று ஓகேவா ஸோ நாலு எட்டு அஞ்சு ஒன்று வந்துருச்சா வந்துருச்சு அப்போ இங்க ஒரு அரையாண்டு ஆண்டு இங்க ஒரு அரையாண்டு ஓகேவா மொத்தமா எவ்வளோ ஆயிருக்குது ஒன் இயர் ஆயிருக்குது ஓகேவா ஸோ அப்போ ஒன் இயர் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகே எங்க இருக்குது பி இஸ் ரைட் ஆன்சர் எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளை இரண்டு மடங்கு ஆகிறது எனில் அதன் தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஒரு அசல் என்னன்னு தெரியாது நான் அசல் வந்து நூறுன்னு எடுத்துக்கிறேன் நாலு வருஷத்துல என்னவா மாறுதாமா நாலு வருஷத்துல ரெண்டு மடங்கா மாறுதாமா ஓகேவா ஃபோர் இயர்ஸ்ல ரெண்டு மடங்கா மாறுதுன்னா டூ ஹண்ட்ரடா மாறுது அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் நமக்கு என்னது நூறு வருது இங்க வந்து என் சீக்வல் டு நமக்கு என்ன வருது வருது இது வந்து ஏ சப்ஜெக்ட் பண்ணிரலாமா சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பி என்ஆர் பை ஹண்ட்ரட் இதுல போட்டு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நூறு பி வந்து நூறு என் வந்து நாலு ஆர் வந்து ஆர் தான் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறோம் இல்லையா சாரி ஆர் வந்து நான் இது ஹண்ட்ரட் ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா ஸோ அப்போ வந்து ஆர் சீக் டு ஹண்ட்ரட் டிவைட் பை ஃபோர்னு வரும் ஃபைவ் அப்படின்னு வரும் ஓகேவா ஆர் சீக்வல் டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அப்போ இருக்குது பி பி இஸ் இஸ் த த ரைட் ரைட் ஓகேவா எத்தனை ஆண்டுகளில் எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஐயாயிரம் ஆனது ஐயாயிரத்தி எண்ணூறாக மாறும் ஓகே எத்தனை ஆண்டுகளில் எட்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஐயாயிரம் ஆனது ஐயாயிரத்தி எண்ணூறாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஈஸியா ஸ்ட்ரெயிட் ஆய் பண்ணிடலாம் என்ன இதெல்லாம் குடுக்கல அப்படிதானே தனிவட்டியா கூட்டு வட்டியா எதுவுமே கொடுக்கல நம்ம அப்போ தனி தனிவட்டிலேயே பண்ணிடலாம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எத்தனை ஐயாயிரத்தி எண்ணூறுல இருந்து ஐயாயிரத்தை மைனஸ் பண்ணா கிடைக்கிறதா என்ன வருது நமக்கு வந்து எண்ணூறு வருது அப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் டு பி என் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா இங்க ஆர் இருக்குது பி இருக்குது அப்படிதானே எத்தனை ஆண்டுகளில் என் சீக்குவல் டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்படிதானே அப்போ எண்ணூறு இஸ் ஈக்குவல் டு பி என்ன ஐயாயிரம் ஐயாயிரம் இன்று என் வந்து கண்டுபிடிக்க போறோம் ஆர் வந்து எட்டு பை ஹண்ட்ரட் ஸோ இங்கே வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா ஒன் டூ கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் டூ கேன்சல் பண்ணிக்கலாம் இங்கே ஒன்றே இங்கே ஒன்றே கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த எட்டை இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து பத்து வரும் அப்போ என்ட்டு என் சீக்கல் நமக்கு மீதி எனக்குது இங்கே ஒரு பத்து இருக்குது இங்கே ஒரு அஞ்சு இருக்குது பத்து டிவைட் பை அஞ்சு இஸ் ஈக்குவல் டூ டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் எங்கே இருக்குது ஃபார் ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ரெண்டு ஆண்டுகளில் இந்த விஷயம் நடக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் அசல் ரூ மூவாயிரம் ஆனது ஆறாயிர ஆறேகால் சதவீத வருட வட்டி வயத்திருக்கு நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் பதினெட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலத்திற்கு ஆகும் தனி வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸி தான் அசல் கொடுத்துட்டாங்க ஆறு கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ ஆர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பிரச்சனை கொடுத்துருக்காங்க இதன வந்து எப்படி இருபத்தி இருபத்தைந்து பை நான்கு பிரச்சனை எழுதிக்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிளஸ் ஒன்னு இருபத்தி ஐந்து பை நாலு கரெக்டா இப்போ நான்கு பிப்ரவரியில இருந்து நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி ஐந்து நமக்கு வந்து என்ன இயர் இயர் நமக்கு வந்து நான் அப்ப நமக்கு இருபத்தி எட்டு நாட்கள் தான் இருக்கும் கரெக்டா இருபத்தி எட்டு நாட்கள் தான் இருக்கும் கவுண்ட் பண்ணுங்க அப்போ இங்க பிப்ரவரியில ஒரு பிப்ரவரியில ஒரு இருபத்தி ஐந்து நாட்கள் கரெக்டா மூணு நாட்கள் போயிட்டு இருபத்தி ஐந்து நாட்கள் மார்ச்ல ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் ஏப்ரல்ல ஒரு பதினெட்டு நாட்கள் ஓகேவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்

டேஸ் ஆனால் டேஸ் நமக்கு இருக்காது அப்படின்னா என் வந்து எப்படி இருக்கணும் இயர்ல இருக்கணும் த்ரீ பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஓகேவா ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாமா இப்போ நமக்கு எல்லாமே பி ஆர் என்ன கிடைச்சிச்சு நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டுருக்காங்க பை ஹண்ட்ரட் அப்படின்ற ஃபார்முலா ஓகேவா என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் சாரி எந்த இப்போ இல்லையா ஸோ த்ரீ பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்று இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் ஒன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் போட கூடாது ஓகேவா இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியுமோ அதான் கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க ஒரு ரெண்டு ஜீரோவும் இங்க ஒரு ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் அப்புறம் இந்த நாலு வந்து இதெல்லாம் கேன்சல் வரும் இதே இதே கேன்சல் பண்ணீங்கன்னா ஒன் பை ஃபைவ் வரும் ஓகேவா நம்ம ஆல்ரெடி டூ ஒன் நைன் பை ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் என்ன வச்சுக்கோங்க த்ரீ பை ஃபைவ் வச்சுக்கோங்க அதே மாதிரி செவன்டி த்ரீ பை இது வந்து ஒன் பை ஃபைவ் வரும் இதே இதையும் கேன்சல் பண்ணா ஃபைவ் வரும் இன்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் நமக்கு வந்து நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கரெக்டா ஃபோர் இன்டு செவன் பாயிண்ட் முப்பது வரும் கூட ஒன்றுனா நமக்கு இன்னொரு வரும் வரும்சர் சார் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒருவர் ஒரு தொகையை ஆண்டிருக்கு ஆறு சதவீதம் தனிவெட்டி மூலம் ஆறு சதவீதம் தனிவெட்டிக்கு விடுகிறார் ஒரு தொகையை எட்டு ஆண்டுகளில் அதன் அசலை விட அறுபது குறைவு எனில் வட்டிக்கு விட்ட தொகை யாது ஒருவர் ஒரு தொகையை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் தனிவெட்டிக்கு விடுகிறார் ஓகே எட்டு ஆண்டுகளில் தனி தனிவெட்டியானது அசலை விட இருநூற்றி அறுபது இருக்குது ஓ தனிவெட்டி தான் அசலை விட இருநூற்றி அறுபது இருக்குது ஓகேவா அவர் தனிவெட்டிக்கு விட்ட தொகை

ஸோ இங்கே நம்ம எதாவது கேன்சல் பண்ண வேண்டியோ பண்ணிடலாம் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதெல்லாம் நம்ம வந்து காஸ் மல்டிபிகேஷன் பண்ணிடலாமா வேற வழியே இல்லை ஸோ ஹண்ட்ரட் கொண்டு வந்து நமக்கு என்ன வரும் ஹண்ட்ரட் மைனஸ் ஹண்ட்ரட் பி மைனஸ் டூ சிக்ஸ் ஜீரோ 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 இஸ் ஈக்வல் டு நாற்பத்தி எட்டு பி ஸோ இந்த ஃபார்ட்டி எயிட் பி வந்து இங்கே வந்துருது அப்போ ஹண்ட்ரட் பி மை பிளஸ் ஃபார்ட்டி எயிட் பி

ஓகேவா ஸோ வேற ஒன்றுமே இல்லை அதை மட்டும் நம்ம வந்து போதுமானது நெக்ஸ்ட் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ஆனது ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது ஆகும் ஓகேவா ஆயிரத்தி அறுநூறு ஆனது ஐந்து சதவீதம் ஆண்டு கூட்டு வட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி இருபது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பண்ணிடலாமா நம்ம மெத்தட் படியே பண்ணிடலாம் ஸோ இப்போ நம்ம பண்ணலாம் ஆயிரத்தி அறுநூறு இருக்குது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயிரத்தி அறுநூறு இருக்குது அஞ்சு சதவீதம் வட்டி ஓகே இது இப்போ ஃபஸ்ட் இயருக்கு போகிறோம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து அஞ்சு சதவீதம் என்ன வரும் ஒரு சதவீதம்னா பதினாறு அஞ்சு சதவீதம்னா எண்பது வரும் ஓகேவா ஸோ எண்பது வரும் ஸோ அப்போ வந்து எண்பதை வந்து ப்ளஸ் பண்ணிட்டா போதும் அப்போது ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது அகைன் மறுபடியும் ஒரு அஞ்சு சதவீதம் அகைன் மறுபடியும் ஒரு அஞ்சு சதவீதம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நூறு பத்து சதவீதம் தான் நூற்றி அறுபத்தெட்டு அதில் பாதி நூற்றி அறுபத்தி எட்டில் பாதி எண்பத்தி நாலு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள் எண்பத்தி நாலு ப்ளஸ் பண்ணுங்கள் ஒன்று ஏழு ஆறு நாலு ஓகேவா இன்னும் வரல இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் வரணும் ஆல்ரெடி சம் வந்து வேறு மடலில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது மறுபடியும் ஒரு அஞ்சு சதவீதம் ஸோ இதில் அஞ்சு சதவீதம் தான் என்ன வரும் நமக்கு நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி நாலு பை டூ கரெக்டா ஏன்னா நூற்றி எழுபத்தாறுனா நமக்கு வந்து பத்து சதவீதம் அதில் பாதி தான் நமக்கு வந்து அஞ்சு சதவீதம் ஓகேவா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் இது நூற்றி எழுபத்தாறு இது எண்பத்தி நாலு சாரி நூற்றி எழுபத்தி ஆறா நூற்றி எழுபத்தாறுனா எண்பத்தி எட்டு வரும் கரெக்டா நூற்றி அறுபதுனா நமக்கு வந்து எண்பது அறுபது பதினாறு புள்ளி ரெண்டு எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு வரும் ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்க ப்ளஸ் பண்ணாங்க வந்து பாயிண்ட் டூ வரும் ஸோ இங்கே வந்துருச்சு மூணாவது இயரே ஸோ பாயிண்ட் டூ கரெக்டாக வரதா மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ நாலும் எட்டும் ரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று அஞ்சு மீதி ஒன்று பதினெட்டு ஸோ பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு பதினெட்டு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு புள்ளி ஸோ மூணு வருஷத்துல ஆகுது இது வந்து இயரில் ஆன வேல்யூ இது செகண்ட் இயரில் ஆன வேல்யூ இது வந்து தேர்ட் இயரில் ஆன வேல்யூ ஓகேவா ஸோ மூணு வருஷத்தில் ஆகுது ஸோ சி இஸ் த ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஓகே ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு ஆறு சதவீதம் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மக்கள் தொகை ரெண்டு மூணு எட்டு ஏழு ஆறு அஞ்சாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆண்டுல என்னவா இருந்திருக்கும் கேக்குறாங்க ஓகேவா இந்த கொஸ்டின் சி வரும் இந்த செக் பண்ணிக்கோங்க ஓகேவா பார்த்தாச்சு பார்த்து வேணாம் ஓகே ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் எழுபத்தி ஒன்பது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காணுன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இதுக்கு முன்னாடி சம் கேட்டிருந்தாங்க அசல் மட்டும் கேட்டிருந்தாங்க இப்போ மட்டி விதமும் கேட்டிருக்காங்க ஸோ கண்டுபிடிச்சிடலாமா ஸோ என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட அசல் இருக்குது பி இருக்குது முதல் ஆண்டில் ஒரு வேல்யூவாக மாறுது ஓகேவா ரெண்டாவது ஆண்டில் ஒரு வேல்யூவாக மாறுது மூணாவது ஆண்டில் ஒரு வேல்யூவாக மாறும் நான்காவது ஆண்டில் என்னவா மாறுதாமா ஏழு ஒன்பது ரெண்டு ஜீரோவா மாறுது அஞ்சாவது ஆண்டுல ஒரு வேல்யூவா மாறும் ஆறாவது ஆண்டுல என்ன வேல்யூவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு 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 ஜீரோவா மாறுது எட்டு 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 ஜீரோவா மாறுது ஓகேவா எட்டு 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 ஜீரோவா மாறுது ஓகே இப்போ நமக்கு பாருங்க இந்த டூ இயர்ஸ்க்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் வந்து எவ்வளவு நமக்கு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் நம்ம கேட்டீங்கன்னா இந்த எட்டு 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 ஜீரோல இருந்து என்ன என்ன பண்ணலாம் எட்டு 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 ஜீரோல இருந்து நமக்கு வந்து ஏழு ஒன்பது ரெண்டு ஜீரோ மைனஸ் பண்ணா கிடைக்கிறது தான் ஜீரோ ஆறு எண்பத்தி எட்டுல எழுபத்தி ஒன்பது அப்புறம் எண்பத்தி எட்டு அங்க ஒரு எட்டு இங்க ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது அதாவது டூ இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது அப்போ ஒன் இயருக்கு எவ்வளவு இருக்கும் ஒன் இயருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கும் நானூத்தி எண்பதா இருக்கும் அப்படி தானே தொள்ளாயிரத்தி அறுபது இது வந்து நானூற்றி எண்பதா இருக்கும் கரெக்டா அப்போ வந்து நானூற்றி எண்பது எங்கே இருக்குது ஓகே இப்போ நமக்கு ஈஸியாக கனிச்சிடலாம் நமக்கு வந்து இப்போ இங்க இருந்து ஒரு நானூற்றி எண்பது மைனஸ் பண்ணுங்க இங்க இருந்து ஒரு நானூற்றி எண்பது இங்க இருந்து நானூத்தி ஒரு நானூற்றி எண்பது மைனஸ் பண்ணா நமக்கு வந்து என்ன நமக்கு இந்த பி என்ன கிடைச்சிரும் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போ நான் வந்து பி கண்டுபிடிக்க என்ன பண்றேன்னா ஏழு ஒன்பது ரெண்டு ஜீரோ மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபோர் எயிட்டியா இந்த நாலு டே மைனஸ் கிடச்சிடுமா அப்படின்னாங்க ஸோ இது 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு

சப்ஜெக்ட் பண்ணலாமா சோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரஸ்ட் நமக்கு என்ன வந்துச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது எண்பது ஓகேவா அதே மாதிரி சீக்குவல்ட்டு பி வந்து என்ன ஆறாயிரம் கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா என் என்ன நமக்கு ஒரு வருஷத்தை கண்டுபிடிக்க போறோம் ஒரு வருஷமா ரெண்டு வருஷம் ஒரு வருஷமோ நமக்கு நானூற்றி எண்பது போட்டு ஆறு வந்து ஒன் ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் இந்த வெட்டுனா எட்டு அப்போது இங்கேருந்து ஆறு எட்டு எங்க இருக்கு

சாரி ஏ பியை விட சிறியதும் சி யை விட பெரியதுமா இருக்கிறது ஸோ ஏ வந்து என்னவா இருக்காமா ஏ வந்து பியை விட சின்னது ஆனால் சி யை விட பெரியது கரெக்டா டி ஏயை விட சிறியதும் டி வந்து ஏயை விட சின்னதாக இருக்குது ஆனால் சி யை விட பெருசாக இருக்குது ஆனால் சி யை விட சாரி டி டி வந்து சி விட பெருசாகுது அப்ப அந்த இடத்துல ஃபிட் பண்ணிடலாமா ஓகே இருக்கட்டும் ஃபிட் பண்ணலாம் அடுத்தது இ வந்து பி ஐ விட சிறியதும் இ வந்து பி ஐ விட சின்னது ஓகேவா பி ஐ விட சின்னது பி ஐ விட சின்னது இ ஏ ஐ விட பெரியதுமா இருக்கிறது ஓகேவா ஆனா ஏ ஐ விட பெருசு ஏ விட இ வந்து பெருசு ஓகேவா அப்ப இப்படி போடலாமா ஏ விட இ வந்து பெருசு ஆனா பி ஐ விட சின்னது கரெக்டா இப்போ நான் இதுல எது மிகவும் சிறிய கேட்டாங்க அப்ப இத சப்ஜெக்ட் பண்ணலாமா இது வந்து ஒன் இது ரெண்டு மூணு வச்சுப்போம் இதை தூக்கி இந்த கேப்ல போடலாமா நான் எழுத கட்டா பாருங்க சி லெஸ் தேன் டி லெஸ் தேன் ஏ லெஸ் தேன் இ லெஸ் தேன் பி ஓகேவா அப்ப எது உள்ள சின்னது சி தான் உள்ள சின்னது கரெக்டா அப்ப சி இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காகும் ஒரு குறிப்பிட்ட அசலானது எட்டு சதவீதம் வட்டி ஓகேவா ஈஸியா பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் குறிப்பிட்ட அசல் என்ன தெரியாது எடுத்துக்கிறேன் எட்டு சதவீதம் வட்டி விதத்துல இன்ட்ரெஸ்ட் தானே மூன்று மடங்கா மாறணும் முன்னூறா மாறணும் அப்படி தானே அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் வரும் அப்போ சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பிஎன்ஆர் என்ஆர் பை ஹண்ட்ரடு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இரநூறு பி வந்து நூறு இதெல்லாம் கன்சிடர் பண்ண தான் ஓகேவா நம்ம எடுத்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி வந்த வேல்யூஸ் ஸோ என் வந்து நமக்கு வந்து எத்தனை ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க ஆர் வந்து எட்டு கொடுத்துட்டாங்க கேன்சல் ஆயிடுச்சு என்னூறு டிவைட் பை எட்டு வந்துச்சு ஸோ எத்தனை போஞ்சு வருஷத்தில் ஆகும் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஓகேவா

ஒரு அசல் என்னன்னு தெரியாது நம்ம என்ன எடுப்போம் ஹண்ட்ரட் எடுத்துப்போம் ரெண்டு ஆண்டுகள்ல கூட்டு வட்டி விதத்துல வந்து மாறுது ஓகேவா ஒரு அசல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அதே போல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் மடங்கா வந்து மாறுது அப்ப வட்டி வீதம் வந்து என்ன வருதுன்னு கேக்குறாங்க ஓகேவா சோ சிம்பிள் கொஸ்டின் இப்போ நான் வந்து என்ன பண்றேன் பாருங்க இந்த இதுல நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆப்ஷன் வழியா தான் போனோம் ஓகேவா நான் என்ன சொல்றேன் சிக்ஸ்டி நைன் கண்டிப்பா இருக்காது அப்படிதான் ஏன்னா நம்ம ஒரு ஹண்ட்ரட்ல சிக்ஸ் நைன் எடுத்தாலும் நமக்கு வந்து ஹண்ட்ரட் வந்துடும் ஒன் சிக்ஸ் நைன் வந்துடும் ஒன் இயர்லேயே வந்துடும் சிக்ஸ்டியும் வராது தேர்ட்டி தான் த்ரீயும் வராது தேர்ட்டி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னே சொல்லிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபார்முலாவில் போட்டு பண்ணலாம் ஓகேவா ஃபார்முலாவில் போட்டு பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து என்ன பண்ணலாம் ஒரு அசல் நமக்கு என்னன்னு தெரியாது அதை ஹண்ட்ரட்னு எடுத்துக்கோங்க அசல் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கூடுதல் ஏ வந்து ஹண்ட்ரட்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் இன்ட்டு ஹண்ட்ரடா மாறுது அப்படித்தானே இதை வந்து ஏ

ஒன் பிளஸ் ஆர் என்ன ரெண்டு ரெண்டு பை ஹண்ட்ரடு சரி ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா என் என்ன ரெண்டு நமக்கு ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணிடலாம் நூறுன்னு சொல்லிட்டு ஓகேவா அப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பது பை நூறு இஸ் ஈக்வல் டு ஒன் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் டூ இதை வந்து இன்னொரு ஸ்டெப் நம்ம பண்ணிக்கலாம் ஒன் பிளஸ் ஆர் இருக்கு இல்லையா ஸோ ஒன் பை ஹண்ட்ரட் ஸோ டோட்டலாக மொத்தமாகவே நமக்கு வந்து ஹண்ட்ரட் பிளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் ஸ்கொயர்

சிம்ளிஃபை பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது அவ்வளோ ஓகே ஸோ இங்கே வந்து பி கொடுத்துட்டாங்க பிரின்சிபல் கொடுத்தாங்க இங்கே வந்து ஆர் கொடுத்துட்டாங்க இங்கே வந்து ஏன் கொடுத்துட்டாங்க ஓகேவா ஏன் வந்து நயன் மாதங்கள் கொடுத்துருக்காங்களோ அப்போ நயன் பை டுவெல் இயர்ஸ் எடுத்துக்கலாம் நம்ம ஓகே ஸோ அவ்வளோ தான் அப்புறம் நமக்கு எல்லாத்தையும் எழுதிரலாமா எனக்கு தனி விட்டு தான் கேட்குறாங்க சிம்பிள் இன்டர்ஸ் ஈக்குவல் இதையும் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம் என்னென்னா இதை நம்ம சால்வ் பண்ண ஈஸியாகிட்டு ஆர் சிக்வல் டூ சிக்ஸ் ஒன் பை ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கா அது நம்ம எப்படி மாற்றுவோம் ஆல்ரெடி நிறையா சாம்ப பார்த்தா தான் டுவெண்ட்டி ஃபைவ் பை

ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஜீரோவே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படி தானே ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோரால் டிவைட் ஆகும் கண்டிப்பாக ஃபோரால் டிவைட் ஆகுனா நாற்பத்தி ரெண்டு வரும் ஓகேவா நாற்ப நாற்பத்தி ரெண்டு வரும் ஸோ ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு வரும் அதுக்கப்புறம் வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிஸ்க்காக போகுது கேன்சல் பண்ணுறது மாதிரியான வாய்ப்பாக ஆ இந்த ரெண்டும் பண்ணிக்கலாம்ல ஸோ த்ரீ தேர்டுக்கு இது த்ரீ இது வந்து ஃபோர் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஃபோரே எதையே பண்ண முடியாது ஸோ மீதி என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம் ஸோ இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு நாற்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு நமக்கு என்ன வரும்னா எழுவத்தஞ்சு நாற்பத்திரெண்டு எழுவத்தஞ்சு போட்டுருவோம் ஸோ எழுபத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு நாற்பதுனா மூவாயிரம் வரும் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது வரும் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ பார்க்கலாம் நூற்றி ஐம்பது இங்கே ஒரு முந்நூறு ஓகேவா மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ ஓகே மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ டிவைட் பை என்ன வரும் நாலு வரும் ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள் என்னென்னா ஒவ்வொன்னா கேன்சல் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து முப்பத்தி ஒன்னு ஏழு வருமா எட்டு முப்பத்து அஞ்சு அகைன் வந்து எட்டு வரும் மூதி முப்பது இருக்கும் அகைன் வந்து ஏழு வரும் ஏழு நாள் இருபத்தி எட்டு மீதி ஒரு இருபது இருக்கும் அஞ்சு வரும் ஓகேவா செவன் எயிட் செவன் பாயிண்ட் ஃபைவ் எங்க இருக்கு ஸோ செவன் எயிட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரெண்டுமே கரெக்ட் தான் ஓகே ஓகே ஸோ தட் இஸ் ரைட் ஆன்சர் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் தில் ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளவு ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கான தனிவெட்டி எவ்வளவுன்னு கேட்காங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டு பர்சன்டேஜ் அரை வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன கேட்காங்க ஓகேவா அரை வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் அப்போ ஒன்றரை வருடங்களுக்கு அதாவது ஒரு வருடம் ஆறு மாதங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பர்சன்டேஜ் அப்போ ஏழாயிரத்தி ஐநூறுல

சப்போ மீதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஜீரோவும் இந்த ரெண்டு ஜீரோவும் கேன்சல் ஆயிடும் அப்போ இதெல்லாம் பண்ணும்போது தொள்ளாயிரம் வந்து வந்துடும் ஓகேவா ஸோ எங்க வந்து பி இஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதம் ஐந்து ஆண்டுகளில் தனி வட்டி அறுபது பெறுவதற்கான அசல் என்ன ஓகேவா ஸோ ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வச்சு நீங்க ஃபார்மலா ட்ரை பண்ணி பாருங்க ஃபார்மலா என்னது ஆறு கொடுத்துட்டாங்க என் கொடுத்துட்டாங்க தனி வட்டி கொடுத்துட்டாங்க பிசி கோல்ட்டு என்னன்னு கேட்டுக்காங்க ஓகேவா ஸோ நீங்க கண்டுபிடிங்க நான் என்ன சொல்கிறேன் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் வச்சு அஞ்சு வருஷத்துக்கு அறுபது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்போ முப்பது சதவீதம்னா எனக்கு அறுபது அப்படின்னா எனக்கு தேவை ஹண்ட்ரட் சதவீதம் வந்து என்னன்னு தேவை ஸோ கொஸ்டின் மார்க்ஸ் சீக்வல்ட்டு அறுபது இன்று அறுபது இன்று நூறு டிவைட் பை முப்பது ஸோ ரெண்டு ஜீக்வல் டு இரநூறு இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா இருநூறு இஸ் த ரைட் ஆன்சர் அசல் பன்னெண்டாயிரத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஆர்ஸ் ஈக்குவல் டு எட்டு பர்சன்டேஜ் என்ன தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காணுங்கன்னு கேட்கறாங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஓகேவா ஐ திங்க் இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி சால்வ் பண்ணோம் ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து தெரியும் இதில் சால்வ் பண்ணி பாருங்க வரும் ஓகேவா இந்த கொஸ்டின் நிறைய பேர் பார்த்தோம் வேணா ஒரு வருஷம் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாமா ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் சொல்றேன் நீங்க வந்து இதை சால்வ் பண்ணி பாருங்க ஓகேவா மூன்று ஆண்டுகளுக்கு தானே ஆண்டுகளுக்கு அப்படின்ற போது டிஃபரன்ஸ் வரும் த்ரீ இன்றி பி ஆறுக்கு மட்டும் ஸ்கொயர் டிவைடட் பை ஹண்ட்ரடுக்கு மட்டும் பிளஸ்

ஃபோர் மந்த்ஸ் அப்படி தானே ஃபோர் பை டுவெல் போட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒன் பை த்ரீ வரும் அப்போ ஃபோர் மந்த்ஸுக்கு பார்க்கணும் அப்படித்தானே அப்போ இதை வந்து த்ரீ த்ரீயாவ டிவைட் பண்ணணும் அவ்வளோதான் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பதினஞ்சு பிரச்சனைஸ் பார்க்கணும் அடுத்ததும் பதினஞ்சு பிரச்சனை பார்க்கணும் அடுத்தது டிவைட் பை த்ரீ போட்டா அஞ்சு பிரச்சனைஸ் பார்க்கணும் ஓகேவா இப்போ நான் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இருபதாயிரமா ஸோ இருபது நாயிரத்தை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பதினஞ்சு சதவீதம் ஓகேவா இருபதனாயிரத்துல பதினஞ்சு சதவீதம் அப்படின்னா பத்து சதவீதம் அப்படின்ற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம்

ஸோ ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம இங்க போட்டுடலாம் ரெண்டையும் ப்ரெஸ் நமக்கு இது வந்து ஃபஸ்ட் இயருக்கு இப்போ போட்டால் செகண்ட் இயருக்கு ஸோ ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு ஆறு நாலு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஆறு நாலு அஞ்சு ஜீரோ அடுத்த வந்து அஞ்சு சதவீதம் ஏன்னா ஒன் பை த்ரீ இது ஒன் இயருக்கு இது ஒன் இயருக்கு இது ஒன் பை தேர்ட் இயருக்கு ஓகேவா இப்போ டிவைட் பை த்ரீ போட்டுட்டாலே போதுமானது ஸோ இப்போ இது வந்து அஞ்சு சதவீதம் என்ன வரும் பார்க்கலாமா பத்து சதவீதம் வந்து இருபத்தி நாலு சாரி அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் வந்து இருபத்தி ஆறு நாற்பத்தஞ்சு அஞ்சு இதுல பாதி தான் நமக்கு தேவை ஸோ பாதினா அஞ்சு சதவீதம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி பதிமூணு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ பதிமூணு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு வருது ஓகேவா ஸோ இந்த மூணையும் ப்ளஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துவிடும் ஓகேவா ஸோ அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்டு என்ன பண்றேன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிருங்க மூவாயிரம் ப்ளஸ் மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதாச்சு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு

இருபது இருபத்தி எட்டு ஆகிறது அப்படின்னா அந்த அசலானது இதுவும் நம்ம ஆல்ரெடி வந்து தான் ஓகேவா இது பார்த்திருக்கோம் ஸோ இது ஈஸி அப்படின்னால நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாத்துடலாம் சோ கூட்டு வெட்டி தானே சோ கூட்டு வெட்டி தானே சோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு அந்த அசல் என்னன்னு தெரியாது நம்ம வளர்க்க என்ன பண்ணுவோம் நூறு சோ நூறு எடுத்துட்டோம் ரெண்டு ஆண்டுகளில் சோ ஃபஸ்ட் ஆண்டில் நாலு செய்வதா நூற்றி நாலாம் மாறுது அதாவது நாலாம் மாறுது அதாவது நூற்றி நாலாம் மாறுது அடுத்த ஆண்டும் ஒரு நாலு செய்வதும் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ நாளில் அப்போ நாலு புள்ளி பதினாறு அப்போ நூற்றி எட்டு புள்ளி பதினாறாக மாறுது அப்போது நூற்றி எட்டு புள்ளி பதினாறு அப்படிங்கும்போது இந்த நூற்றி எட்டு புள்ளி பதினாறு இருபது இருபத்தி எட்டாக மாறுதுன்னா அந்த ஹண்ட்ரட் வந்து என்னன்னு கேட்டுருக்காங்க இருபது இருபத்தி எட்டு இன்று ஹண்ட்ரட் டிவைட் பை நூற்றி எட்டு பதினாறு இன்று இன்னொரு ஹண்ட்ரட் போட்டுக்கிறேன் ஓகேவா இன்னொரு ஹண்ட்ரட் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆன்சர் கிடைக்கும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்முலா மெத்தரில் போடலாம் ஃபார்முலா ஃபார்முலாத்தருன்னா பி ஏ கொடுத்துட்டாங்கல்ல ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் த ஹோல் பவர் என் அப்படின்ற போடலாம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் இது வந்து ஆறு இது வந்து எண்ணு இது வந்து ஆறு இது வந்து ஏ இதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பியோட வேல்யூ வந்து கிடச்சிடும் அவ்வளோதான் ஸோ வெரி ஈஸி கொஸ்டின் நகை

இருபத்தஞ்சுன்னு வரும் ஓகேவா ஸோ இப்போ இருபது இருபத்தி எட்டு சீக்வல் பி இன்று இருபத்தி ஆறு பை இருபத்தஞ்சு ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா ஸோ இதை இப்போ நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி கிளாஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒரு ஆன்சர் வரும் அவ்வளோதான் கொஸ்டின் எத்தனை ஆண்டுகளில் ரெண்டாயிரம் ஆனது பத்து சதவீதம் தனி வட்டியில் மூவாயிரத்தி அறுநூறு மாறும் ஓகேவா அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சீக்வல் கொஸ்டின் கொடுத்தாங்க மூவாயிரத்தி அறுநூறு மைனஸ் ரெண்டாயிரம் அப்படின்னு கொடுத்தாங்க ஆயிரத்தி அறுநூறு ஓகே ஸோ 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 வந்து ஆர் டென் ஓகேவா எத்தனை என் என்னன்னு கேட்டிருக்காங்க இது ஒரு கொஸ்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா என்ன ஆயிரத்தி அறுநூறு சீக்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இன்று பி என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது வந்து டென் பை ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் எப்பவுமே மறந்தடக்கூடாது

பத்து சதவீதம் வச்சு போட்டிங்கன்னா என்ன ஆகும் பத்து சதவீதம் முந்நூறு ஆகும் கரெக்டாக அப்போ மூவாயிரத்தி முந்நூறு ஆகும் மறுபடியும் ஒரு பத்து சதவீதம் வச்சு போடுங்க இந்த ஆன்சர் வர வர கொண்டு வருவோம் இது வந்து முந்நூற்றி முப்பது ஆகும் கரெக்டாக ஸோ முந்நூற்றி முப்பதுனா மூணு ஆறு முப்பது ஆகும் மறுபடியும் ஒரு பத்து சதவீதம் வரும் ஓகேவா மூணு ஆறு மூணு ஓகேவா ஸோ கூப்பிட்டீங்க அப்படின்னா மூணு ஒன்பது ஒன்பது மூணா கரெக்டா வந்துருச்சு ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இது செகண்ட் இயர் இது தேர்ட் இயர் மூன்று வருடங்கள் ஆகியிருக்கு ஸோ டி த்ரீ ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சார் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட ஆண்டு தனி வட்டி விதத்தில் ரெண்டு ஆண்டுகளில் ஆறாயிரத்தி இருநூறு எனவும் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எண்ணூறு எனவும் இருந்தது எனில் அந்த தொகையையும் வட்டி விதத்தையும் காங்க ஆல்ரெடி அந்த தொகையை கண்டுபிடிச்சோம் வட்டி விதம் கண்டுபிடிக்கல ஓகேவா ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ இதான் ஆன்சர் நான் டிக் போட்டேன் ஸோ ஈஸி தான் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி சம்பம் பார்த்தோம் ஸோ இப்போ ஒரு தொகை இருக்குது அந்த குறிப்பிட்ட தொகை என்னன்னு தெரியாது அந்த தொகை வந்து பி ஒரு வருடத்துல ஏதோ ஒன்னு ஆகுது ரெண்டாவது வருடத்துல என்ன ஆகுதுன்னா ரெண்டு ஆகுதுல ஆறாயிரத்தி மாறுது வந்து ரெண்டாவது ஆண்டு மூன்றாவது ஆண்டுல வந்து என்னவா மாறுதுன்னா ஆறாயிரத்தி எண்ணூறா மாறுது ஆறாயிரத்தி எண்ணூ ஆறாயிரத்தி எண்ணூறா மாறுது ஓகேவா ஏன்னா அந்த தொகையையும் வட்டி விதத்தையும் ஓகே அப்போ நமக்கு கெட்டிருக்காங்க கேப் என்ன அப்போ சிம்பிள் இன்டிகள்டு என்ன வரும் ஆறாயிரத்தி எண்ணூறு மைனஸ் ஆறாயிரத்தி இருநூறு தானே வரும் அப்புறம் கேப் வந்து அறுநூறு அப்போ இங்க வந்து இருக்கும் இங்க ஒரு அறுநூறு அறுநூறு ஒரு என்ன வரும் மைனஸ் ஆயிரத்தி போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும் அப்போ வந்து ஐயாயிரம் என்ன சொல்ல வரேன்னா பிஇஸ் ஈக்வல் ரெண்டு வருஷத்துக்கு ஆறாயிரத்தி இருநூறுன்னா அதுல இருந்து ரெண்டு இன்று அறுநூறு மைனஸ் பண்ணிட்டா போதும் ஐயாயிரம் கிடைச்சிச்சு ஓகே இதான் வந்து பி இப்போ வந்து பி ல இருந்து அறுநூறு எத்தனை பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம் தானே

அதே மாதிரி நமக்கு தேவையான ஆரோ கிடைச்சிருச்சு ஓகேவா இதை விட ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுவரை பார்த்தத வச்சு நீங்க இந்த பிரசனேஜ் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திங்க் பண்ணி பாருங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட தொகையானது மூன்று ஆண்டுகளில் பன்னிரண்டு சதவீதம் தனிவட்டி விதத்தில் ரூ பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்க ஒரு குறிப்பிட்ட தொகையானது மூன்று ஆண்டுகளில் பன்னிரெண்டு சதவீதம் தனிவட்டி விதத்தில் ரூ பதினேழாயிரமாக கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காணுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அந்த தொகை நமக்கு வந்து என்னன்னு தெரியாது தனி வெட்டி தான் கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஸோ நமக்கு வந்து பி வந்து என்னன்னு தெரியாது ஸோ நம்ம வந்து சிம்பிளாக பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் மூணு இன்ட்ரு பனிரெண்டு சதவீதம் அதாவது முப்பத்தி ஆறு சதவீதம் தான் நமக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரஸ்ட் கரெக்டா இப்போ நான் என்ன சொல்றேன் பாருங்க இந்த அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்போ ஏல என்னெல்லாம் இருக்கும் அசலும் இருக்கும் சிம்பிள் இண்ட்ரெஸ்ட் இருக்கும் அசல் நமக்கு எப்படினா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஏத்துனா முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் அப்போ ஏன்னா நூத்தி முப்பத்தி ஆறு பெர்சன்டேஜ் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நூத்தி முப்பத்தி ஆறு ஈக்குவல் டு ஒன் செவன் ஜீரோ 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 அந்த தொகை பிஇஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் ஓகேவா பெர்சன்டேஜ் நீங்க நல்லா கவுன்சல் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் ஏன் இவ்வளவு ரொம்ப பண் இவ்வளவு போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு வந்திருக்கும் அவ்வளவு ஈஸி

ரூ எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி விதத்தில் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஆல்ரெடி பார்த்தாச்சு வேணா பார்த்துடலாம் ஸோ டூ இயர்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வரும் பி ஆர் ஸ்கொயர் டூ பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்போது பி நமக்கு என்ன எட்டாயிரம் இன்று ஆர் என்ன நமக்கு வந்து பத்து இன்று பத்து பை ஹண்ட்ரட் இன்றி ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ ரெண்டு

கூட்டு வட்டி தான் கேட்டுருக்காங்க பதினஞ்சாயிரத்துக்கு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு பிரச்சனை கண்டுபிடிக்க போறோம் பதினஞ்சாயிரத்துல பதினஞ்சு பிரச்சனை என்ன இது ஒரு பத்து பிரச்சனை ஆயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஓகேவா சாரி யா ரெண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது தான் ஸோ ரெண்டையும் பிளஸ் பண்ணி போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினேழாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அடுத்த ரெண்டாவது என்னது ரெண்டாவது ரெண்டாவது ஆண்டுகளுக்கு இருபது சதவீதம் ஊர் பத்து சதவீதம்னா பதினேழு ரெண்டு அஞ்சு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு

இதுல பாத்தீங்கன்னா அஞ்சா நாலு பண்ணா இது வந்து என்னங்க ஒன்னு தான் வரும் மிதி முப்பது இருக்கு ஏழு இருபது அஞ்சு ஃபைவ் ஒன் செவன் ஃபைவ் அப்போ கூட்டீங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஓகேவா இங்க வந்து கூட்டு வட்டியை தான் கேட்டிருக்காங்க அப்போ கூட்டு வட்டி என்னென்னாங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டணும் இது பிளஸ் இது பிளஸ் இது இல்லைன்னா இதுல இருந்து இதை வந்து என்ன பண்ணும் மைனஸ் பண்ணணும் ஸோ எப்படி பண்ணாலும் நமக்கு வந்து பத்தாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தஞ்சு கிடைக்கும் ஸோ கூட்டி வேணா பாருங்க ஓகேவா இங்க ஒரு ரெண்டாயிரம் இங்க ஒரு மூவாயிரம் ஐயாயிரமா பத்தாயிரம் ஆச்சா இங்க இருநூத்தி ஐம்பது நானூத்தம்பது நூத்தி எழுபத்தஞ்சு கூட்டி பாத்தீங்கன்னா எண்ணூற்றி எழுபத்தஞ்சு பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபது ஸோ இங்கே பாருங்களேன் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சோ இங்க ஒரு பத்து இங்க ஒரு எண்ணூத்தி எழுபத்தஞ்சு அவ்வளவுதான் பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தஞ்சு இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சுதா அடுத்த கொஸ்டின் பத்தாயிரத்துக்கு எட்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கெடுப்படும் முறையில் ரெண்டே முக்கால் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுங்க அப்படின்னு கேட்காங்க ஓகேவா ஒண்ணு இல்ல இதுல வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒன் இயருக்கு எட்டு பிரசனேஜ் பாத்துக்கலாம் ரெண்டாவது வருஷத்துக்கு எட்டு பிரசனேஜ் பாத்துக்கலாம் இந்த முக்கால் வருடத்துக்கு என்ன பார்க்கலாம் ஆறு பிரசனேஜ் பாக்கணும் அப்படிதானே அதாவது எட்டு இன்ட்ரூ த்ரீ பை ஃபோர் ரெண்டு அப்போ ஆறு பிரசனேஜ் இந்த முக்கால் வருடத்துக்கு ஆறு பிரசனேஜ் பாத்துக்கிட்டா போதுமானது ஓகேவா அப்போது நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பத்தாயிரம் எடுத்தாச்சு இதில் எட்டு பிரசனேஜ் பார்த்தா பத்தாயிரத்துல எட்டு பிரசனேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எண்ணூறு அப்போது ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஜீரோ அகைன் மறுபடியும் ரெண்டாவது வருஷத்துக்கும் எட்டு பிரசனேஜ் தான் பார்க்குறோம் அப்போ எட்டு பிரசனேஜ்னா நூற்றி எட்டில் இது பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி நாலு அப்படி தானேங்க செக் பண்ணி பாருங்க நான் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ அப்போ வந்து ஒன்று ஒன்று ஆறு ஆறு நாலு அடுத்தது ஆறு பர்சன்டேஜ் பாக்கணும் ஓகேவா கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டுருக்காங்க நம்ம இங்கேயே சரி பரவாயில்ல சோ வந்து ஆறு எவ்வளவு வருது சோ ஒரு பிரச்சனை தான் ஒன்னு ஒன்னு ஆறு புள்ளி அறுபத்தி நாலு இது வந்து ஆறு பிரச்சனை ஆறு நாள் இருபத்தி நாலு நாலு இது ரெண்டு எட்டு மிதி மூணு முப்பத்தாறு ஒன்பது மிதி மூணு ஆறு மூணு ஒன்பது ஆறு ஓகேவா அப்போ சிக்ஸ் நைன் நைன் பாயிண்ட் எயிட் ஃபோர் சோ ரெண்டையும் பிளஸ் லாஸ்ட்ல எயிட் ஃபோர் வந்துருச்சு அதுவே நம்ம ஆன்சரை போட்டுடலாம் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து

சோ இந்த கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான் அரவிந்து என்பவர் எட்டாயிரத்தை ஆகாஷ் என்பவரிடம் ஏழு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் எத்தனை ஏழு சதவீதம் தனிவட்டி வீதத்தில் கடனாக பெற்றார் அவர் இரண்டு ஆண்டுகள் முடிவில் திருப்பி செலுத்த வேண்டிய வட்டியையும் தொகையும் வட்டியும் கேட்டிருக்காங்க தொகையும் கேட்டிருக்காங்க பிளஸ் பண்ணி போட்டா போதும் வந்து எட்டாயிரத்துல எட்டாயிரத்துல ரெண்டு ஆண்டுகளுக்கு ஏழு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க

ஸோ இது வந்து வட்டி வந்து கூடுதல் ரெண்டுமே கிடைச்சிச்சான் நீங்கள் ஃபார்முலாவில் போட்டு பாருங்க ஈஸி தான் நமக்கு என்னெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது சிம்பிள் இன்ஸ்பெக்ஷை கண்டுபிடிக்கணும் அப்படி தானே பி இருக்குது செவன் பர்சன்டேஜ் ஆர் இருக்குது இது வந்து என் என் ஈக்குவல் டு டூ இருக்குது பிஎன்ஆர் பை ஃபை பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஈக்வல் டு ஸோ இதில் நீங்கள் போட்டு போட்டாலே இந்த ஆன்சர் வரும் ஸோ இதை வந்து இது கூட பிளஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வரும் ஃபைன் நெக்ஸ்ட் எட்டு சதவீதம் எட்டு சதவீதம் வீதம் ஒரு தொகையின் இரண்டு ஆண்டிற்கான கூட்டு வ தனிவட்டி மற்றும் கூட்டுவட்டின் வேறுபாடு எழுநூற்றி அறுபத்தி எட்டு எண்ணில் ஓகேவா ஸோ அதனுடைய என்ன கேட்டிருக்காங்க தொகையை கேட்டிருக்காங்க ஓகே ஸோ டூ இயர்ஸ்க்கு அப்படின்னாலே நமக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருங்க டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர் அப்படிதானே டிஃப்ரெண்டை வந்து இங்கே கொடுத்துட்டாங்க ஸோ டிஃப்ரெண்ட் என்ன கொடுத்தாங்க எழுநூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துட்டு அந்த தொகை பிஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ பி இன்ஜு ஆர் எட்டு இன்றி எட்டு டிவைட் பை என்ன இருக்கும் ஹண்ட்ரட் இன்டூ ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் ஸோ எட்டையும் ஓகே இந்த எட்டையும் தௌசண்டையும் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் அப்படி தான் பண்ண முடியும் பாயிண்ட் வரும் பண்ணிக்கலாம் இந்த பண்ண டுவெல் பாயிண்ட் ஃபைவ் வரும் தானே பாயிண்ட் நமக்கு வந்து ஒன் டூ வரும்

கரெக்டா இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு ஜீரோ 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 மைனஸ் ஐயாயிரம் ஓட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும் ஒன்று ரெண்டு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு வந்துடும் ஓகே பண்ணிட்டு கூடாது இந்த மாதிரி ஷார்ட்டை வந்து போட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் பாட்ஷா என்பவர் ஒரு வங்கியில் இருந்து குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு கடனாக பெற்றார் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் பதினொன்றாயிரத்தி ஐம்பதை செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவுன்னு கேட்கிறாங்க ஓகேவா சோ தனி வட்டி தான் சிம்பிள் இன்ட்ரெஸ் சீக்வல்டு பதினொன்று ஜீரோ அஞ்சு ஜீரோ மைனஸ் எட்டு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஸோ மைனஸ் பண்ணுங்கள் இந்த ஜீரோ அஞ்சு நூற்றி பத்துனா அங்கே வந்து பதினஞ்சு இருபத்தஞ்சு ஓகே அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ் சீக்வல் ஃபார்முலா போடுங்க சிம்பிள் சீக்வல் பிஎன் ஆல்டு பை ஹண்ட்ரட் ஃபார்முலா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ சீக்வல்டு பிஎன்ன நமக்கு தெரியாது பி தெரியும் சாரி பி வந்து எட்டாயிரத்தி ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறு இன்று

ஓகேவா சோ இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க சோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியா சிம்பிளா புரிஞ்சிருக்கும் நீங்களும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க இதை தாண்டி உங்களுக்கு எதுவுமே பெருசா கொஷின் வராது ஓகேவா சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து தொடர்ந்து சந்திப்போம்